Shriman Venkatanatharya Kavitarkika Kesari Vedantacharya Varyome Sannidhattam Sadahridi Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Shrimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Nathaya Munamadhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityam Achyuta Padambuja Yugma Rukma Vyamohata Staditarani Trinayamene Asmad Guror Bhagavatosya Dayaika Sindhoho Ramanujasya Charanau Sharanam Prapadye Mata Pita Yuvataya Stanaya Vibhuti Sarvam Yadeva Niyamena Madanvayanam Adhyasya Nakkulapaterva Kulabhiramam Shrimattadangriyugalam Pranamami Murdhna Bhutam Sarascha Mahadakvaya Bhattanata Shri Bhakti Sara Kulashekhara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Shrimat Parankusha Munim Pranatosmi Nityam Kvavacham Acharyah Kavi Kathaka Kanthirava Guruhu Kvachahani Chatma Trichatura Vacha Swapya Chaturaha Nirakritya Vridam Nipuna Parihasopa Janitam Tadiyastotremam Tadapikila Bhakti Stvarayati Swami Acharya Sarvabhaumar Vedanta Acharyan Enna Perumalal கொண்டாடப்பட்டவர் சர்வதந்திர ஸ்வதந்திரன் என்று பிராட்டி ரங்கநாயகி தாயாரால் கொண்டாடப்பட்டவர் கவிதார்க்கிக சிம்ஹம் என்று ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியாரால் கொண்டாடப்பட்டவர் ஆச்சாரிய சார்வபௌமன் என்று பின்பு வந்த ஆச்சாரியர்களால் கொண்டாடப்பட்டவர் அப்பேற்பட்ட சுவாமியின் சரித்திரத்தை நாம் இந்த ஆச்சரியமான ஸ்தலத்தில் அனுபவித்து வருகின்றோம் இதில் முதல் நாள் உபன்யாசம் முற்று பெற்றது இந்த மூணு வார்த்தைகள் நமக்கு ரொம்பவே பழகின வார்த்தை இதுவரை இனி தொடரும் இல்லையா இதுவரை நடந்தது என்ன இனி நடக்க போவது என்ன இந்த கதை முற்று பெறவில்லை தொடரும் அப்படிங்கிற மூணு வார்த்தைகள் சலச்சித்திரங்கள் எது எடுத்தாலும் அவ போடுறது ஒரு வழக்கம் இதுவரை அப்படின்னு இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் எதை அனுபவித்தோம் ஏன்னா இன்னைக்கு வந்தவா பல பேர் நேத்திக்கு வந்தா இன்னைக்கு வந்தவா சிலர் நேத்து வரலை அதனால் சுருக்கமாக பார்த்துட்டோம்னா கதை மேலே நகரும் சுவாமி தேசிகன் எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறம் வந்தவர் ரெண்டு பேருடைய ஜென்ம நட்சத்திரத்தை எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட 250 வருஷங்கள் வித்தியாசம் இப்போ 2017 ஆண்டு நாம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது அடுத்த வருஷம் நான் சொல்கிறது அப்போ நம்ம எம்பெருமானாருடைய 1000 வருஷத்தை கொண்டாட போகிறோம் 1000 சம்வத்சரங்கள் நட்சத்திரத்தை கொண்டாட போகிறோம் அதே 2018 புரட்டாசி மாதம் ஸ்ரவணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்கோ இங்கே சித்திரை திருவாதிரை அங்கே புரட்டாசி ஸ்ரவணம் வந்துடுத்தான அடுத்த வருஷம் சுவாமி வேதாந்த தேசிகனின் 750 வருஷம் அதனால் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 750 சம்வத்சரங்கள் இருந்தார் சுவாமி வித்தியாசம்னு பார்த்தேன்னா 250 சம்வத்சரங்கள் எம்பெருமானார் காலம் பிறந்து 250 வருஷம் கழிச்சு பிறந்தவர் சுவாமி தேசிகன் அதனால் சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமானார்கிட்ட சிஷ்யனாக நேரடி சிஷ்யனாக ஆக முடியலையேன்னு ஒரு பெரிய வருத்தம் அது வருத்தம்னு வருத்தப்பட ஆரம்பித்தா பல பேர் வருத்தப்பட வேண்டியது தான்
அதனால் சுவாமி என்ன பண்ணார், எந்த ஒரு கிரந்தம் எடுத்தாலும் பாஷ்யக்காரரை விடவே இல்லை. அது பின்னாடி பார்ப்போம். பாதுகா சகஸ்திரம் எடுத்தாலும் கடைசியில் முடிக்கும்போது ஜெயதி யதிராஜ சூக்திகின்னு தான் முடிக்கிறார். யாதவாபியுதயம் எடுத்தாலும் ராமானுஜர் வந்துடுவார். அதனால் பாஷ்யக்காரர் வராத ஒரு கிரந்தம் இருக்காது. அதனால தான் என்னவோ தேசிக சரித்திரம்னு சொல்லணும்னு இச்சை. ஆனால் நாளைய நாள் எம்பெருமானார் திருநக்ஷத்திரம், நாளைக்கு ராமானுஜர் திருநக்ஷத்திரம். இது எப்படின்னா, ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு என்னை உபன்யாசத்தை கூப்பிடுவா. பொதுவாக அது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அதாவது ஹனுமத் ஜெயந்தியே ரெண்டு நாள் வரும். பல பேர் வந்து மூலத்தை மார்கழி மாதத்தில் கொண்டாடிடுவா, பல பேர் வடக்குலெல்லாம் மத்தியத்தில் கொண்டாடுவா. அதனால் அவருக்கு என்ன ரெண்டு பர்த்டே கொண்டாடிட்டா போச்சு. ஆத்துலேயே வந்து இங்கிலீஷ் பர்த்டே, நட்சத்திர பர்த்டே மாதிரி ஹனுமார் ரொம்ப மாடர்ன், அதனால் ரெண்டு பர்த்டே. அதனால் ரெண்டு பர்த்டே கொண்டாடும் போது ஹனுமாருக்கு உபன்யாசத்துக்கு இந்த வருஷம் கூட கூப்பிட்ருக்கா. அவள் கூப்பிடும்போது என்ன சொல்லிவிடுவான்னா, நீங்கள் ஹனுமாரை பற்றி சொல்லணும்பா. நான் சொன்னேன் உங்களுக்கு ஹனுமாரை பிரீத்திப்படுத்தணுமா வேண்டாமான்னு கேட்பேன். ஆமாம்பா. அப்படின்னா ராமரை பற்றி சொல்லணும். ஹனுமாரை பிரீத்திப்படுத்தணும்னா ராமரை பற்றி சொல்லணும். இப்போ ராமநவமி அன்னைக்கு கூட்டால் ஹனுமாரை பற்றி சொல்லணும். ஏன் பாருங்க, இப்போ பர்த்டே பாயை தானே நம்ம ப்ளீஸ் பண்ணணும். பர்த்டே பாய்க்கு எது பிடிச்சிருக்கோ அதை தானே சொல்ல முடியும். ராமநவமி ராமனின் ஜென்மதினம், ராமருக்கு பிடித்தவர் ஹனுமார், ஹனுமாரை பற்றி சொல்லணும். ஹனுமாருடைய ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமாருக்கு பிடிச்ச ராமரை பற்றி சொல்லணும். இதுக்கு அது, அதுக்கு இது, ஒன்றுமே இல்லை. சுந்தரகாண்டத்தில் ஒரு கட்டம், ஹனுமாரானவர் பறந்து சென்று சீதா பிராட்டியை அசோகவனிகா சீதா அசோக வாட்டிக்கால போய் பார்க்குறார். சிம்ஷுபா விரக்ஷத்துக்கு கீழே உட்காந்துட்டுருக்கா சீதா பிராட்டி. அப்போ சீதா பிராட்டி மனசில் இவ்வளவு நாள் வருத்தப்பட்டுருக்கா, எப்போவுமே கஷ்டம்னு ஒன்று வந்துவிடுத்தானே, எதனால் இந்த கஷ்டம் வந்திருக்கலாம் நமக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிப்போம். நம்ம என்ன தப்பு பண்ணோம். ஆனால் பலருடைய ஞானம் என்ன சொல்ல வைக்கும்னா, நம்ம தப்பே பண்ணலை, நமக்கு போய் இந்த கஷ்டம் வந்துவிட்டேன்னு. ஆனால் சீதா பிராட்டி கொஞ்சம் சிந்தனை பண்ணால், என்ன தப்பு பண்ணியிருப்போன்னு, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டா. ஸ்கைங்கரிய ஸ்ரீமான்னு கொண்டாடப்பட்ட இளைய பெருமாளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்து தகாத வார்த்தை ஒன்று சொல்லிட்டா. அதனால் விசாரம் பண்ணிகிட்டே வந்தா, அதனால் விசாரம் பண்ணிண்டே வந்த சீதா பிராட்டி ஹனுமார் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறா. யாராவது இந்திய பிரதேசத்திலேருந்து வந்தால் நலமான்னு கேட்கணும். இவன் என்ன கேட்டிருக்கணும், ராமன் நலமா லக்ஷ்மணன் நலமா கேட்டிருக்கணும். ஆனால் இவ்வளவு நாள் சிந்தனை பண்ணும்போது தான் தெரியறது, சப்ராத்துஷரணௌ காடம் நிவீட்ய ரகுநந்தனஹா சீதாம் உவாச்ச அதிசயாம் ராகவம் ச மகாவிரதம் அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா ஸ்வபதச்சதே. ஆச்சரியமான வாக்கியங்கள் அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மணன் பார்த்து சொன்னது. இது வந்து சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் விபீஷண சரணாகதிக்கு முன்பு உள்ள சரணாகதிகளில் அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய முதல் சரணாகதியாக லக்ஷ்மணன் செய்த சரணாகதிக்குன்னு ஒரு பிரகரணம் ஏற்படுத்தி இந்த ரெண்டு ஸ்லோகங்களை ஆதாரமாக வச்சு துவயமகா மந்திரம்னு கொண்டாடப்படக்கூடிய மந்திர ரத்னத்துக்கு பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு அர்த்தங்கள் கொடுக்குறார். நீங்கள் அபயப்பிரதான சாரம் எடுத்து பார்த்தா சொல்லணும், ஏன் சுவாமி ராமாயண ஸ்லோகம் சொல்கிறேன் திடீர்னு அபயப்பிரதான சாரத்துக்கு எதுக்கு போகிறேன்னா, இன்றைக்கி வேதாந்த தேசிக சரித்திரம். அதனால் சுவாமி தேசிகனின் கிரந்தங்களில் எங்கெங்கெல்லாம் மேற்கோளிட்டு காண்பிச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது என்ன தெரியணும்னா, அபயப்பிரதான சாரத்தை வாழ்க்கையில் உருவாட்டியாவது கேட்கணும்னு தெரியணும். அப்பேற்பட்ட வாக்கியங்கள் சொல்லும்போது கைங்கரிய ஸ்ரீமான்னு பேர். அந்த லக்ஷ்மணன் எவ்வளவோ விதமான கைங்கரியம் பண்ணார். ஆரண்யா காண்டத்தில் ஒரு ஸ்லோகத்துக்கு தனி ஸ்லோகி வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார். உங்களுக்கெல்லாம் விழறதா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது ஒன்றுமே இல்லை. இல்லை சுவாமி இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போ கேமரா இருக்குது, விட்டுருங்கோ. அதனால் கொஞ்சம் வால்யூம் ஏற்றிருங்கோ. ஆ, இப்போ கேட்குறதா, இப்போ ஓகே. ஆ, இன்னும் கேட்கலன்னு வச்சுங்கோ, மைக்கை வாய்க்குள்ளே தானே போட்டுக்கணும். உலகம் உண்ட பெறுவாயா. ஆ, சரி. அதனால் அப்போ லக்ஷ்மணன் இளைய பெருமாள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார், பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத பிதாமம. இப்படியெல்லாம் கைங்கரியம் அன்றிய லக்ஷ்மணா, உனக்கு தான் உங்கள் அப்பா போயிட்டார், எனக்கு எங்கள் அப்பா போகலை, ஏன்னா அப்பா ஸ்தானத்தில் நீ இருக்கே. அப்பேற்பட்ட லக்ஷ்மணனை பார்த்து சீதா பிராட்டி இன்றைக்கு சொல்கிறா, நீ தகாத உறவு என்கிட்ட வச்சுக்கணும்னு இருக்கேன்னு சொல்கிறா.
இப்பதான் லங்கையில் உட்காந்து சிந்தனம் பண்றா, நமக்கே இந்த நிலை வந்துடுத்தே ஏன்னு. அப்பதான் நினைக்கிறா, பாகவதோத்தமரான லக்ஷ்மணரை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே அப்படின்னு யோசிச்சு பார்க்கறா. அப்பதான் ஹனுமாரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கறா. பாரத பிரதேசத்திலேன்னு வந்திருக்கியே, பரதகண்டத்திலேன்னு வந்திருக்கியே, ராமன் நலமா லக்ஷ்மணன் நலமான்னு கேட்டிருக்கணும். ஆனால் அப்படி கேட்கல. ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சேனு சுந்தரகாண்ட ஸ்லோகம். ராமானுஜன் நலமா லக்ஷ்மண பூர்வஜம் ச, ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணன் நலமா, லக்ஷ்மண பூர்வஜம் ச, லக்ஷ்மணன் முன்பு பிறந்த ராமன் நலமா. ராமன் போடுறதுக்கு பதிலாக லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவன் நலமானு கேட்டிருக்கா. லக்ஷ்மணன் போடுறதுக்கு பதிலாக ராமன் தம்பின்னு போட்டிருக்கா. அர்த்தம் என்ன? திருவில்லா தேவர் மாதிரி எப்படி ஸ்ரீயை விட்டு பிராட்டி பிரிய மாட்டாளோ, பாகவதோத்தமரான லக்ஷ்மணரை விட்டு ராமர் பிரிய மாட்டார் நலமா. அந்த மாதிரி ஹனுமாருடைய ஜெயந்தேனிக்கு உபன்யாசம் பண்ணணும்னா ராமனை பற்றி சொல்லணும். ராமநவமி அன்னைக்கு சொன்னால் ஹனுமாரை பற்றி சொல்லணும். அந்த மாதிரி ராமானுஜ ஜெயந்திக்கு ஒரு உபன்யாசம் சொல்லணும் அப்படின்னு நினச்சா நம்ம ராமானுஜ ஜெயந்திக்கு உபன்யாசம் சொல்லணும் நினச்சா நம்ம தைரியமாக தேசிகனை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டா சோதவாபவேத் யதீந்திரா சோதவேத்யேவம், அதாவது யதீந்திரரே பிறந்தாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருந்தவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனின் சரித்திரத்தில் முதல்லேந்து நம்ம பார்த்துன்னு வரக்கூடிய அர்த்தம் என்னென்னா, தேசிகன் எப்பேற்பட்டவர், அவரை பற்றி அடியேன் மாதிரி ஒரு மந்தமதி சொல்லணும்னு முயல்கின்றேனே அப்படின்னு அரசாணிபாளை வெங்கடாத்வரி கவி சொல்கிறார். அவரே ஒரு பெரிய ஜானி. அந்த ஸ்லோகத்தை அடியேன் எடுத்து சொன்னேன். அவரே அப்படி சொல்கிறாருன்னா அடியேனுக்கு ஒரு ஸ்லோகமே மிஞ்சலை, ஆனாலும் சொல்லணும்னு ஒரு வீர சாகசம். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது பெரியவர்கள் பிறந்தால் அதற்கு ஒரு சான்று இருக்கும். சான்றுன்னா ரெஃபரன்ஸ். சான்றை உகப்போர், உகப்போர்னா அதை கொண்டாடுபவர்கள் சான்றோர் அப்படின்னு பேர். நம்ம சான்றோர் சான்றோர்னு சொல்கிறோம் இல்லையா, சான்றை உகப்போர். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா பெரியவாள்லாம் சொல்லுவா, அந்த இடத்துக்கு ஒரு பிரமாணம் எடுன்னு சொல்லுவா. வாயிலேருந்து சும்மா ஏதோ ஒன்றுத்த சொல்லிவிட்டேன், அவர் இப்படி சொல்லி வச்சுருக்கார், எங்கேயோ படித்தேன், எங்கேயோ கேட்டேன்லாம் நமக்கு சொல்கிறது வழக்கம் இல்லை. இந்த சுவாமி இப்படி சாதித்தார், அந்த கிரந்தத்தில் இத்தனாவது வரியில் ஒரு இடம் இருக்குது. ஏன்னா சான்று நமக்கெல்லாம் பிராமணிக்காள்னு பேர், பிரமாணம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பிரமாணத்தின் அடிப்படையாக பார்த்தால் ஆழ்வாராதியர்கள், ஆழ்வாராதியர்கள் யார், பொய்கையார், பூதத்தார், பேயார், திருமழிசை ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடிகள், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இப்படி ஆழ்வார்களை அனுபவிச்சுன்னு வரும். இந்த ஆழ்வார்களில் 12 பேர் இருப்பதாக நமக்கு பிரசித்தம் இல்லையா. ஆனால் சுவாமி தேசிகனின் சரித்திரத்தில் முக்கியமாக வேதாந்த தேசிக சம்பிரதாயத்தில் 12 ஆழ்வார்கள் கிடையாது, 13 ஆழ்வார்கள். என்ன சுவாமி புதுசாக என்னமோ, நாங்கள்லாம் விக்கிபீடியாவில் 12 தானே படித்தோம், குவிஸெல்லாம் போட்டால் கூட 12 தான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ என்ன 13வது யார் வந்தா, அது என்ன புது சுவாமினா, இருக்கிற சுவாமி தான் எம்பெருமானார் 13வது ஆழ்வார். நம்ம சம்பிரதாயத்தில் அது ஒரு வழக்கம் இல்லையே சுவாமி. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலும் எம்பெருமானாரை கொண்டாடுறாளே, நல்லா கொண்டாடுவோம். தேசிக சம்பிரதாயத்திலும் எம்பெருமானாரை கொண்டாடுவோம், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலும் கொண்டாடுவோம். அதில் பேதமே கிடையாது. அவர்களுக்கும் யதீந்திர பக்தி, நமக்கும் யதீந்திர பக்தி, அதில் வித்தியாசம் இல்லை. ஆனால் எம்பெருமானாரை 13வது ஆழ்வாரை சேர்த்துருக்கோம். இது நம்ம சேர்க்கலை, பட்டர் எடுத்திருக்கார். பூதம் பூதத்தாழ்வார், சரஸ்ச பொய்கையாழ்வார், பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பேயாழ்வார், பட்டநாத எடுத்துட்டார் பெரியாழ்வார், ஸ்ரீபக்தி சார திருமழிசை ஆழ்வார், குலசேகர குலசேகர ஆழ்வார், யோகி வாகான் யாரு திருப்பான் ஆழ்வார், எல்லாம் டிப்ஸில் இருக்கள், யோகி வாகான், பக்த அங்கிரி ரேணு யாரு தொண்டர் அடி பொடியாழ்வார், பக்தாங்கிரி ரேணு, பரகால திருமங்கை ஆழ்வார், யதீந்திர ராமானுஜர். இந்த லிஸ்ட்ல எங்க சுவாமி வந்தார் கவனிச்சேளா, எம்பெருமானார் வந்துட்டார் இந்த லிஸ்ட்ல. சரி சுவாமி, ஆனால் இதில் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, பரகாலன்னு நம்மாழ்வாரை சாதிக்கிறார், ஆனால் ஆண்டாள் இஸ் மிஸ்ஸிங், கரெக்டா? ஆண்டாள் எங்க வந்தா இல்லை சுவாமி, ஸ்ரீன்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை போட்டால் ஆண்டாள், அது நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய விஷயம். ஆனால் சம்பிரதாயப்படி பெரிய பிராட்டியாரின் அவதாரம் கிடையாது ஆண்டாள்,
பூமி பிராட்டின் அவதாரம் தான். வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாத்தோ பபூவ சமுனிஹி கவிசார்வ பௌமஹ கோதே கிமத்புதமிதம்னு பூமி பிராட்டியை தான் அந்த இடத்துல எடுக்கிறா. சம்பிரதாயத்தில் ஸ்ரீதா ஈஸ்வர கோஷ்டி, தேசிக சம்பிரதாயத்தில் பூமி பிராட்டி ஜீவகோஷ்டி. அதனால் அது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. சரி, மதுர கவிஸ் மிஸ்ஸிங் இல்லையா? இந்த இந்த ஆழ்வார்கள் லிஸ்ட்டில் யதீந்திரர் வந்துவிட்டார். இல்லை சுவாமி, அவருக்கு சந்தஸில் பொருந்தலை, அந்த லைன் எங்கேயாவது இங்கு பற்றிருக்காதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த மதுர கவி ஆழ்வார் ஆண்டாள ஆழ்வார்கள் லிஸ்ட்டில் சேர்த்தாலும் அவள் கசட்டில் வரல. அது ஏன் சுவாமி கசட்டில் வரலன்னு, இதெல்லாம் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா, ரெண்டு பேரும் பெருமாளை பாடுறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஆச்சாரியனை பாடிட்டா. பெருமாளை பாடினவா தான் ஆழ்வார்கள். ஆண்டாளும் மதுர கவி ஆழ்வாரும் பெருமாளை பாடுறேன் பேர் வழின்னு ஆச்சாரியனை பாடிட்டா. அதனால் அவள் ஆழ்வார்களை விட ஒசந்தவர்கள். அதனால் இந்த லிஸ்ட் கிடையாது, அவளுக்குலாம் தனி லிஸ்ட். பாரத் ரத்னா மாதிரி, பாரத் ரத்னாலாம் ரெண்டு பேருக்கு தான் கொடுப்பாள். பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் தான் 10-15 பேர் கொடுத்துருவா. இவாளுக்குலாம் பத்மஸ்ரீ, பாகவதோத்தமர்களை பாடினபடியால் அவளுக்கு அவ்வளோ விசேஷம். சரி சுவாமி, இது சொல்கிறேள், ஏன் மதுர கவி ஆழ்வார் எங்கே பாடினார், மதுர கவி ஆழ்வார் எங்கே பாடினார் பெருமாளை அப்படின்னு கேட்டேள்னா, நன்னா பாருங்கோ, அவர் பெருமாளை பாடுறேன்னு தான் சங்கல்பம் எடுத்துட்டார். எப்படி அது உங்களுக்கு தெரியுமா? இது ரொம்ப அழகாக பிரதிவாதி பயங்கர அன்னங்கராச்சார் சுவாமின்னு காஞ்சியில் எழுதியிருந்தார். அவர் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சாதிப்பார். பெருமாள் நின்றுட்டுருக்கார், பக்கத்தில் நம்மாழ்வார் நின்றுட்டுருக்கார். யோசிச்சு பாருங்களேன், நம்மாழ்வார் நின்றுருக்க கோலம் எப்போவுமே நம்ம அமர்ந்த கோலம் தான் பார்த்தோன்னு. ஒருவேளை நம்மாழ்வாருக்கு கொஞ்சம் பூஸ்டெல்லாம் சாப்பிட்டு எனர்ஜி வந்துடுத்துனு வச்சு, ரொம்ப வீக். பெருமாளை நினச்சா உருகுவார், மயக்கம் போட்டுருவார், கொஞ்சம் எனர்ஜி வந்து நிற்கிறாருன்னு வச்சுங்க. பெருமாளும் நிற்கிறார், ஆழ்வாரும் நிற்கிறார். எதிர்க்க மதுர கவி, ஏன்னா மதுர கவி தான் ஸ்வீட்டாக பாடுவார். அதனால தான் அவருக்கு மதுர கவின்னு பேர். மற்றவாள்லாம் கொஞ்சம் சுமாராக பாடுவார், மதுர கவி ரொம்ப ஸ்வீட். அதனால் பெருமாளை பாட ஆரம்பித்தாராம். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். யார் இது? கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் யாரு? கண்ணன். இப்போ பெருமாளுக்கு பாயிண்ட் பாயிண்ட் இப்போ நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் 1-0 இருக்கு. நம்மாழ்வாருக்கு இன்னும் அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகலை, பெருமாளுக்கு மட்டும் தான் 1 ஆயிருக்கு. இப்போ கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். பெருமாள் ஒரு அடி முன்னாடி வந்தார், நம்மாழ்வார் இன்னும் பேக்லேயே இருக்கார், இன்னும் 0. உங்கள் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் செய்யவில்லை, கனெக்ஷன்ஸ்லாம் கேட்குறான் பாருங்க. அது மாதிரி 0 இருக்கார் அவர். என்னப்பன் யார்? என்னப்பன், என்னப்பன் யார்? பெருமாள் தானே. என்னப்பன் எனக்காய் குழாய் அப்படின்னு உப்பிலேப்பனை பற்றி சொல்கிறோம் இல்லையா, என்னப்பன். என்னப்பன் ஆனபடியால் பெருமாளுக்கு இப்போ 2-0 ஆயிடுத்து. மாயன்னு வந்தபடியால் 1, என்னப்பன்னு வந்தபடியால் 2. ஆழ்வார் இன்னும் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலை. அப்போ தான் மதுர கவி ஆழ்வார் தோணித்தான், ஆனால் இந்த மாயனையும் என்னப்பனையும் காண்பித்து கொடுத்தது எங்கள் நம்மாழ்வாராச்சே. நில் என்னப்பனில் அப்படிங்கிறத அன்னங்கராச்சார சுவாமி ரொம்ப அழகாக பிரிப்பார். என்னப்பன் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் வந்தாராம். நில் நம்பி தென் குருகூரன் அன்பு, கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நம்பித்தென் குருகு நம்பி என்ன கால். இவர் தான் எனக்கு காண்பிச்சு கொடுத்தார்னர். அதனால் பெருமாளை பாடுறேன்னு வந்துட்டு ஆச்சாரியனை பாடிட்டார், பாகவதோத்தமரை பாடிட்டார். அதனால் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மவிபூஷன் லிஸ்ட்லேருந்து ஆழ்வார் இஸ் மிஸ்ஸிங், மதுரகவி ஆழ்வார். ஆண்டாள் ஃபுல்லாக பெருமாளை தானே பாடினான். நாராயணனே நமக்கே வரை தருவான் எங்கேன் சுவாமி பாடினான, எல்லாம் பாடிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை, மெய்மெய் பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார். இதெல்லாம் எனக்கு சொல்லி வச்சதே எங்கள் அப்பா விஷ்ணு சித்தர், அவர் தான் எனக்கு எல்லாம் விட்டான். அதனால் ஷீ இஸ் அவுட் ஆஃப் த லிஸ்ட். ஆனால் ஆழ்வார்கள் லிஸ்ட்டில் வருவோம், ஆனால் அவளை விட ஒசந்தவோ ஆண்டாள். சிறுத்திருப்பாளே ஒருவள்னு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாள். ஆழ்வார்கள்லாம் பெருமாளை பாடுறேன்னு சொன்னால், ஆனால் இவள் பாடிட்டு கல்யாணமும் பண்ணின்னு போயிட்டாளே, அதனால இவ சிரிச்சுட்டு போயிட்டாளா மற்ற ஆழ்வார்களை. நீங்கள்லாம் இப்படி அழுதுண்டே இருங்கோ, நான் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டேனாலாம் சிரித்திருப்பாளே ஒருவள். அதனால் ஆண்டாள் மதுர கவி ஆழ்வார் ஓகே. இங்கே ராமானுஜர் எங்கே வந்தார்னா, அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு அழகு. ஆழ்வார்கள் லிஸ்டில் ஒரு ஆழ்வார் இஸ் ஆச்சாரியன் ஆல்சோ, ஆச்சாரியர்கள் லிஸ்டில் ஒரு ஆச்சாரியன் ஆழ்வார் ஆல்சோ.
ஆழ்வார்கள் லிஸ்டில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழ்சி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், மதுரை கவி ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், ஆனால் இவ்வளோ பேர் இருக்காளா? இதில் நம்மாழ்வாருங்கிற ஆழ்வார் ஆச்சாரியரும். அதனால தான் நம்ம குரு பரம்பரை சொல்லும் போது பெருமாள் ஓடு கூடிய தாயார், அடுத்தது தாயார், அடுத்தது விஸ்வக்சேனர், அடுத்தது நம்மாழ்வார். ஆச்சாரியர் லிஸ்டில் ஆழ்வார் வந்துடுறார். He is the only ஆழ்வார் to come to make entry the Forbes list, Oscar list மாதிரி அவர் ஆழ்வார் ஆச்சாரியார் லிஸ்டில் வந்த ஒரே ஆழ்வார் நம்மாழ்வார். இப்போ ஆச்சாரியர்களை கொண்டாடுறோம் இல்லையா, நாதமுனிகள், உய்ய கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆள வந்தார், பெரிய நம்பிகள், ஸ்ரீபாஷ்யக்காரர், இப்படி தேசிகன், இது ஒரு சம்பிரதாயம். அதே மாதிரி எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, அது ஒரு விதமான சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயங்கள் கொண்டாடும் போது ராமானுஜர் மட்டும் ஆழ்வார் லிஸ்டில் வந்துடுவார். ஆச்சாரியா லிஸ்டிலேந்து ஆழ்வார் லிஸ்ட்டுக்கு போன ஒரே ஒரு சுவாமி ராமானுஜர், எம்பெருமானார், ஸ்ரீபாஷ்யக்காரர். ஆழ்வார்களுடைய பட்டியல்லேந்து ஒரே ஒரு ஆழ்வார் ஆச்சாரிய கோஷ்டிக்கு வந்தவர் நம்மாழ்வார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் தேசிகன் என்ன பண்ணிட்டார், இந்த ஆழ்வார்கள்லாம் ஜீவாத்மாக்கள் கிடையாது, நித்தியசூரிகள், திவ்யசூரிகள்னு கொண்டாடிட்டார். ஆயிடுத்தா? ஒரு ஸ்டெப்பு தேசிகன் ரகசியத்ரய சாரத்துக்கு முன்னாடி குரு பரம்பரா சாரம் எடுக்கும்போது அழகான ஒரு வரி எடுக்கிறார். ஆச்சரியம், எம்பெருமான் மக்னா மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத்து சாஸ்திர பாணினா என்னிருக்கக்கூடிய பகவான் அபிநவதசாவதாரம் எடுத்து. பெருமாள் வந்து மத்ஸ்யாவதாரம் எடுத்தாராம், கூர்மாவதாரம் எடுத்தாராம், வராகம் எடுத்தாராம், பல பல அவதாரங்கள் எடுத்தார். பிரசித்தமான அவதாரம் தசாவதாரம். ஆனால் இந்த தசாவதாரம் எடுத்த பகவானுக்கு கூட காரியம் நிறைவேறுமா வேறாதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அளவில் அவரே புது விதமாக 10 அவதாரம் எடுத்தாராம். அதுதான் 10 ஆழ்வார்களாம். அபிநவ தசாவதாரம்னு தேசிகன் ஒரு பேர் கொடுத்தார். நியூ மாடர்ன், மோஸ்ட் மாடர்ன் 10 அவதாராஸ் ஆழ்வார்கள். அதனால் அப்பேற்பட்ட மகான்கள், அந்த மகான்களில் ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டராயும் ஒரு ஆழ்வார் ஸ்தானத்தில் இருந்தவராயும் இருந்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரின் ஸ்ரீசூக்திக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணவர் சுவாமி தேசிகன். அதனால் இப்போ ராமானுஜர் உற்சவம்னு கொண்டாடுறோன்னா தேசிக சரித்திரம் சொல்லணும். ஒருவேளை தேசிக சரித்திரம் கொண்டாடும் போது ராமானுஜர் சரித்திரம் சொல்லணும். அவளுக்கு பிடிச்சதை தானே கொடுக்க முடியும் இல்லையா? அப்பேற்பட்ட லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஆழ்வார்கள், இன்மை ஆழ்வார்கள்னு நான் சொல்லும்போது தேசிகன் கொடுத்த பேரை தான் சொல்லுவேன். அபிநவதசாவதாரம் ஆன ஆழ்வார்கள், அபிநவதசாவதாரமான ஆழ்வார்கள் பிறக்க போறாங்கிறத ஸ்ரீமத் பாகவதம் சொல்லிடுத்து. ஆச்சரியமான ஒரு திவ்யசூரியாய், நித்தியசூரியாய் இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரர் பிறக்க போறாருங்கிறத நம்மாழ்வார் சொன்னார் பொலிக பொலிகன்னு. அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பின்பு வந்த சுவாமி தேசிகன் பிறக்க போறாருங்கிறத மூணு பாசுரங்கள் சொல்லித்து, அதுதான் நேத்து பார்த்தோம். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று அப்படிங்கிற அந்த முதல் பாசுரம், அடுத்தது திருமங்கை ஆழ்வார் சாதிச்ச ஆச்சரியமான பாசுரம் ரெண்டு, பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னைங்கிற பாசுரம், அது ஒன்றும், ரெண்டாவது முளைக்கதிரைங்கிற திருநெடுந்தாண்டக பாசுரம். இந்த ரெண்டு பாசுரங்கள் சுவாமி தேசிகன் பிறக்க போகிறாருங்கிறத சொல்லித்து அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் பிறந்த ஒரு சரித்திரத்தை பார்த்தோம். எப்படின்னா கிடாம்பியாச்சான் காலத்திலிருந்து கிடாம்பியாச்சான் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு கைங்கரியம் செய்தவர், மடைப்பள்ளி ஆச்சான்னு பேர். அவர் பரம்பரையில் வந்தவர், அவர் பிள்ளை ராமானுஜ பிள்ளான், அவர் பிள்ளை பத்மநாபாச்சாரியாள், ஆத்ரேய பத்மநாபாய சுதாய குணசாலினு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆத்ரேய பத்மநாபாச்சாரியாள். பத்மநாபாச்சாரியாளுக்கு பிள்ளையாக அவதரித்தவர் கிடாம்பி அப்பிள்ளார், அப்பிள்ளானோனி என்று கேட்டபடியால் அப்பிள்ளார் ஒன்று. ரெண்டாவது புல், பக்ஷி, கருடனின் அம்சமாக பிறந்தபடியால் அப்புள்ளார் என்று பெயர். அந்த கிடாம்பி அப்புள்ளார் அவர் நியாயகுலிஷங்கிற கிரந்தம் சாதித்தார். அந்த நியாயகுலிஷத்தில் கடைசியாக எடுக்கிறார், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரரின் அபிப்பிராயம் அப்படி சொல்லும்போது, அதே சமயத்தில் பாஷ்யக்காரர் உடைய சிம்ஹாசனாதிபதிகள் கீழே வந்து 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவர்,
அந்த ஒருவர் சோமயாஜின்னு பேர். அவர் பிள்ளைக்கு புண்டரீகாட்சர்னு பேர். புண்டரீகாட்சருக்கு ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை அனந்த சூரின்னு பேர். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமலதியா அனந்த சூரே ஸ்தனூஜகான்னு தத்துவமுக்தா கலாபத்தில் எடுக்கிறார். எங்கப்பா அனந்த சூரி பல பல சித்தாந்தங்கள் சாஸ்திரங்கள் கற்றவர். எங்கள் தாத்தா யாரு? புண்டரீகாட்ச சூரேகே பல பல யாகங்கள் செய்த மகா யஜ்வாவாக இருந்தவர். அப்பேற்பட்ட யஜ்வாவான புண்டரீகாட்சர் அவருக்கு பிள்ளை பல பல சித்தாந்தங்கள் படித்த அனந்தசூரி. அனந்தசூரி வரர் கிடாம்பி அப்பிள்ளார் வந்து புண்டரீகாட்சர்கிட்ட கேட்குறார், என் தங்கை தோத்தாரம்மையை உமது பிள்ளையான அனந்தசூரிக்கு பண்ணி கொடுக்குறேளா. அவர் சொல்கிறார், எங்கள் கோத்திரம் விஸ்வாமித்ர கோத்திரம், கௌஷிக கோத்திரம்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், அடியேனுடைய கோத்திரம் ஆத்ரேய கோத்திரம், இவர் கௌஷிகர்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்ர குலத்தில் வந்தவர். அடுத்தா அவர் அத்ரியின் குலத்தில் வந்தவர். இந்த அத்ரிக்கும் விஸ்வாமித்ரருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அது எங்கே சுவாமி சம்பந்தம் வருதுன்னா, இது அடியேனா கிரியேட் பண்ண ஒரு சம்பந்தம். இது வந்து நீங்கள் கரெக்டாக விசாரித்து பார்த்தேன்னா இருக்காது, ஒரு இமேஜினேஷன். ஆஸ் லாங் ஆஸ் இட் டசன்ட் ஹாவ் எனி கான்ஃப்ளிக்ட் வித் த philosophy and the tenets what our acharyas have preached, there is nothing wrong in holding this thought. Srimad Ramayanathil or ghattam Vishwamitra enna pandrar, Ramarku kalyanamana kaiyoda velagidrar. Ramar vande full and full Vasishta University la dhan padichar, ana internship mattum Vishwamitra kitta. இந்த படித்த இன்னும் ஒரு மூணு மாதம் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பாருங்கள். அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் கூட்டுண்டு போய் மாரீச்சனை ஓட்டி விட்டு சுபாகுவை கொன்று முடித்து தாட்டக்கையை கொன்று முடித்து அகல்யோத்தாரணம் பண்ணி இதுக்கெல்லாம் கிஃப்ட் ஸ்டைஃபண்ட் ஒன்று கொடுக்க வேண்டாமா, வில்லை முறித்து சீதையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுறார். அதோட தான் இருக்குது எது பாலகாண்டம். அதனால தான் தமிழில் ஒரு பாசுரம் கம்பர் எடுப்பார், மைவண்ணத்தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு விஸ்வாமித்திர சொல்கிறாப்பில் ஒரு கம்பனாடர் பாசுரம் வரும். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவானா, கண்டேன்னா பார்த்தேன் என்று பொருள் அல்ல, ஆச்சரியத்தோடு பார்த்தேன் என்று பொருள். ஒரு மனிதன் இன்னொருவனை இன்னொருவளை இன்னொருவனையோ இன்னொருவளையோ அரவணைக்க வேண்டுமென்றால் கைகளால் அரவணைப்பான், தண்டிக்க வேண்டுமென்றால் கால்களால் தண்டிப்பான். ஆனால் ராமனோ தண்டிக்க வேண்டிய கால்களால் அகல்யாவை அரவணைத்து ஏற்றுக்கொண்டார், அரவணைக்க வேண்டிய கைகளால் தாட்டகையை வதம் செய்தார். அரவணைக்க வேண்டியது கை, ஆனால் ராமர் விஷயத்தில் அரவணைத்தது கால். தண்டிக்க வேண்டியது கால், ஆனால் ராமர் விஷயத்தில் அனுகிரகித்தது கால். அதனால தான் விஸ்வாமித்திரருக்கு யோ ஆச்சரியமாக, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடுதே ராமா அப்படின்னு விட்டார். இது ஒரு அர்த்தம். ஆனால் ராமாயணத்தில் பால அயோத்தியா ஆரண்யா கிஷ்கிந்தா சுந்தர யுத்த உத்தரகாண்டங்கள்னு ஏழு காண்டங்கள் எடுத்துண்டா, கரெக்டாக பாலகாண்டம் வந்து கால் பாகம்தான், முக்கால் பாகம் வேறு காண்டங்கள். அதனால் விஸ்வாமித்திரருக்கு ஒரு துக்கமாம், ராமா உன்னுடைய ஆச்சரியமான லீலா சேஷ்டித்தங்களை கல்யாண குணங்களை என்னால் கால் பாகம் தானே அனுபவிக்க முடியறது, முக்கால் பாகம் அனுபவிக்க முடியாதே, கால் வண்ணம் இங்கு கண்டேன்னாராம். இப்போ விஸ்வாமித்ரர் ராமருடைய விவாகம் வரைக்கும் தான் இருக்கார். ஆனால் ராமரோ சீதையை மணந்து 12 வருஷம் சுகமாக அயோத்தியாவில் இருந்து 24 வயசு முடிஞ்சு 25வது வயசில் கைகை பேச்சை கேட்டு பிரியா விடை கொடுத்தார் தசரத சக்கரவர்த்தி. சீதையோடு லக்ஷ்மணனோடு அக்ரத பிரயௌ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹான்னு சொல்லக்கூடிய விதத்தில் கிளம்பினர் காட்டுக்கு. ஷிங்கிபேரபுரத்தில் குஹனின் வேடுவச்சேரியில் தங்கி பரத்வாஜாசிரமத்தில் தங்கி சித்திரக்கூட்டத்தில் வசித்து கடைசியாக அயோத்தியா காண்டத்தை முடிக்கும்போது அத்ரியனசூயா ஆசிரமத்துக்கு போகிறா. அத்ரியனசூயா ஆசிரமத்துக்கு போகும்போது தான் அனசூயா தேவி ஆபரணங்கள்லாம் சீதைக்கு அணிவிக்கிறாள். அழுறதா, இந்த அத்ரியனசூயா ஆசிரமத்துக்கு முன்னாடி போகிற கட்டம் தான் பாதுகா பட்டாபிஷேகம். ராமாயணத்தில் பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு ரெண்டே ஸ்லோகம் தான், அதிருக்கிய சபாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதேன்னு ராமாயணத்தில் ஸ்லோகம். ஆனால் அந்த ரெண்டு ஸ்லோகத்தை 1008 தேசிகன் தேசிகன் வந்த குலம் எது, விஸ்வாமித்ர குலம். அப்படின்னா என்ன, அத்ரி சம்பவம் நடக்கிறது,
அத்திரிய பார்க்கறதுக்கு முன்னாடி பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு சாராம்சம் பாதுகா சஹஸ்ரம், பாதுகா சஹஸ்ரத்தை விரச்சிதமா எழுதினது சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் வந்தது விஸ்வாமித்ர குலத்துல, அதனால அத்திரிய பார்க்கறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்ரர் அனுகிரகத்தோட தானே ராமர் வர்றார். அதனால தான் விஸ்வாமித்ர குலத்தில் வந்த அனந்த சூரிக்கும் அத்திரி குலத்துல வந்த தோத்தாரம்மாய்க்கும் சம்பந்தம். இது ஒரு சீக்ரெட், அடியன் கண்டுபிடிச்ச சீக்கிரட்டுலாம் வச்சுக்க முடியாது, இது இல்லை கிரந்தத்தில், இப்படி தான் இருக்குமோ தெரியல. இப்போ தீபப்பிரகாசனுடைய சன்னதியில் இருவருக்கும் திருமணம் நடந்தேறியது. ஆச்சரியமான அந்த தீபப்பிரகாசன் விளக்கொளி பெருமாள். என்ன எடுத்து உங்களுக்கெல்லாம் தெரியும், பின்னாடி மெய்விரத மான்மியம்னு சொல்லிட்டு அதுதான் சத்தியவிரத மகாத்மியம்னு தேசிகன் மணிப்பிரவாள நடையில் கொண்டாடியிருக்கார். அதில் வந்து ஹஸ்திகிரி க்ஷேத்திரம், எப்படி சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் பிரம்மா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த கஹாங்கிற பிரம்மா தவம் செய்து பகவான் பிரத்யக்ஷமானார் அப்படிங்கிறது இருக்கு. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், பெருமாள் வரத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ். பிரம்மா என்ன எடுத்து அவர் வந்து சரஸ்வதி தேவியோட யாகம் பண்ணணும், பத்னியோட யாகம் பண்ணாதான் யாகமே பூர்த்தி ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாகத்துக்கு தகுதியே இல்லை, ஏக்கமாக பண்ணா அனாஸ்ரமி ந பவேத். அது நம்ம மனு தர்ம சாஸ்திரத்தில் அவள் ஒருங்காக மார்க்கெட் பண்ணல. பத்னி போயிட்டா அவருக்கு செய்யக்கூடிய தகுதியே இல்லைன்னு ஒருத்த சாஸ்திரம், அதனால் ஹீஸ் லெஸ் பெனிஃபிட்டட். அது ஒழுங்காக இவன் மார்க்கெட் பண்ணல. அதனால் பிரம்மா கிளம்பி வரார் யாகம் பண்ணணும்னு, அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு. ஏன்னா அவருக்கு 1000 அஸ்வமேதம்லாம் பண்ணணும்னு ஆசை. ஒரு அஸ்வமேதத்துக்கே இந்திரன் ஏதாவது குதிரை எடுத்துன்னு போயிடுவான். இந்திரனுக்கு அந்த காலத்தில் பெரியவன் அந்த குதிரையெல்லாம் வச்சு கார்த்தால கமான் கமான்னு சொல்லுவான்னு வச்சுருந்தான். அவ்வளோ குதிரை எடுத்துன்னு போயிருக்கான், அவனுக்கு குதிரை ஸ்டீலிங்கில் அவ்வளோ ஒரு கிரேஸ். அதனால் இவர் அஸ்வமேத யாகம் 1000 பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ தான் பார்த்தார் இவர் எழுதியிருக்கிற சாஸ்திரத்தை பார்த்தா எழுதியிருக்கார் சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் ஒரு அஸ்வமேதம் பண்ணால் 1000 சமம். நான் ஒரு முறை சொன்னால் 1000 முறை சொன்ன மாதிரி, 100 முறை சொன்ன மாதிரி, நீ எல்லாம் மல்டிப்ளை ஆகும். அதனால் அவர் பாவம் அஷ்டதி கஜங்கள் ஹஸ்தங்கள்லாம் பிடிக்கக்கூடிய அந்த ஹஸ்திகிரி அதுக்கு மேலே உட்காந்து யாகம் பண்ணணும் ஆரம்பித்தார். ஆனால் பத்னி வேணுமே, அது என்ன எடுத்து அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போது சரஸ்வதிக்கும் அவருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டைவர்ஸ் வரைக்கும் போகலை அந்த மாதிரி ஆயிடுத்து. அதனால் அவர் கிளம்பி வரணும். ஆனால் பத்னி அவர் எப்போவுமே பேக்கப் வச்சுருக்கார். அது பிரம்மாவுடைய யூஎஸ் அது என்ன யூஎஸ்பி மாதிரி இல்லை, அது என்னது இப்போ ஒன்று இருக்கே அந்த கரண்டெல்லாம் பின்னாடி வச்சுக்கிறது பேக்கப், யூபிஎஸ் யூபிஎஸ் மாதிரி பேக்கப். என்னென்னா சாவித்ரி தேவின்னு ஒரு ஒய்ஃப், சாவித்திரியை கூட்டுன்னு வந்துடுறார், சாவித்திரியோட யாகம் பண்ணுறார். அப்போ தான் அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுறா, காஞ்சிபுரத்தை ஃபுல்லாக பவர் கட், கரண்ட் லைட்டே போயிடுறது. அப்போ தான் வெளிச்சம் வேணும் இல்லையா, இப்போ அக்னியை அரணிக்கட்டையில் ஏற்றுறது கூட வெளிச்சம் வேணுமே, அரணிக்கட்டை எங்கே இருக்குன்னு தேழணுமே. சுவாமி பிரம்மா சிருஷ்டிக்க முடியாதுன்னா பிரம்மா சிருஷ்டிலேயே பல கேள்விகள் அந்த காலத்தில் நடந்தது என்ன அப்படின்லாம் கேட்பா. என்னென்னா பிரம்மா வந்து ஒரு விதமாக சிருஷ்டி பண்ணுவார், அவருக்கு எல்லா சாமானும் வச்சால் தான் அவருக்கு பண்ண தெரியும், அவராக கிரியேட் பண்ண முடியாது, சிலந்தி பூச்சி மாரிலாம் கிடையாது அவர். அதனால் பிரம்மா பவர் கட் வந்த உடனே பெருமாளை பிரார்த்திக்கிறார். அப்போ தான் பெருமாள் வந்து ஒளியாக வருகின்றான், தீபப்பிரகாசன் பேர் திருத்தங்கா. அதான் தேசிகன் ரொம்ப அழகா எடுக்கிறார், பகலோன் பகல் விளக்காக, பகலோன் பகல் விளக்காக. பாருங்க இப்போ ராத்திரியில் எடுக்கிறதுனால இந்த லைட் எல்லாம் போட்டு எடுக்கிறா, நானும் கொஞ்சம் அந்த மூலமூர்த்தி மாதிரி இருக்கேன், அதை போட்டாதான் தெரியும்னு இவ வீடியோ அப்படி எடுக்கிறா. இந்த லைட் நன்னா தெரியுது, இதே மத்தியானம் 12 மணிக்கு இந்த லைட் தேவையப்படாது. ஏன்னா சூரியன் இருக்கும்போது இந்த லைட் தேவைப்படாது, ஆனால் தீபப்பிரகாசன் வந்த உடனே சூரியன் தேவைப்படலையாம். புரியுறதா, சூரியன் வந்த உடனே இந்த லைட் தேவைப்படாது, ஆனால் தீபப்பிரகாச பெருமாள் வந்த உடனே சூரியன் தேவைப்படலை. இது பகல் விளக்கு, இப்போ நான் மத்தியானம் 12 மணிக்கு ஏற்றினா இது பகல் விளக்கு, ஆனால் பெருமாள் வந்த உடனே பகலோன் சூரியன் பகல் விளக்காயிட்டாராம். பகலோன் பகல் விளக்காக தீபப்பிரகாச பெருமாள் வந்தார், ஆச்சரியமான க்ஷேத்திரம். அதனால்தான் சரணாகதி விஷயத்தை கலந்து பாடி சரணாகதி தீபிகா வெளிச்சம் அந்த பெருமாளுக்காக தேசிகன் பாடினார். அதை தான் பார்த்தோம், பத்மாபதே ஸ்துதி பதேன விபச்சியமானம் பஷ்யந்த்விஹ ப்ரபதன ப்ரவண மகாந்த மத்வாக்கிய சம்பலிதமப்யஜகத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய தாயார் தோத்தாரம்மைக்கும்
அனந்த சூரிக்கும் திருவனம் நடந்தேறியது. 1256 அவர்கள் நேர திருப்பதிக்கு போயிருக்கா. கிருபணஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாமாத்யாம் ரிஷகிரிநாத தயேத்வாம் விதந்தி சம்சார தாரிணீம் விபுதாகான்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை நோக்கி கிளம்பியிருக்கா. அங்கே பெருமாளுடைய அனுகிரகத்தோடு அவள் ஒரு கனவு காண்றா. அந்த தோத்தாரம்மையானவள் கர்ப்பகிரகத்தில் ஆராதனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கண்டையை விழுங்கரா போல கனா கண்டாள். அதே கனவை இவரும் கண்டார், அதே கனவை பட்டரும் கண்டிருக்கார். அதனால தான் பட்டர் சுவாமி சொன்னார், என் கனவில் பெருமாள் சொல்லிட்டார் இனிமேல் இந்த க்ஷேத்திரத்தில் உள்ள கண்டை சேவிக்க வேண்டாம். இன்றைக்கும் திருப்பதியில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே கண்டை சேவிக்கிறது வழக்கம் இல்லை, மற்ற கோவில் மாதிரி இல்லை. ஆனால் வெளியில் ஒரு பெரிய கண்டை உண்டு, அது ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன், அது பெரிய கண்டை. அந்த கண்டையை சேவிக்கலாம், அது பெரிய கண்டை. ஆனால் அந்த காலத்தில் சந்திரகிரி கோட்டையில் கிருஷ்ணதேவராயன் ஏற்பாடு பண்ணின ராஜாக்கள்லாம் எப்போ சாப்பிட்லாம்னா பெருமாளுக்கு மலையில் அம்சம் ஆனவுன்னு தான் இவா சாப்பிட முடியும். ஆனால் எப்படி தெரியும், இது சொல்லியாச்சு ரூல் கிருஷ்ணதேவராயன், மலைக்கு மேலே. ஏன்னா அந்த மலைக்கு மேலே பெருமாள் இல்லை. திருப்பதி என்ன செய்வீங்க, மலையெல்லாம் கடந்து பள்ளத்தாக்கில் தான் பெருமாள் இருக்கார். நன்னா நீங்கள் கவனிச்சேன்னா ஹீ இஸ் இன் த வேலி, ஹீ இஸ் நாட் ஆன் அட்டாப் த ஹில். அதனால் ஒரு ஒரு மலையாக தாண்டி தாண்டி போனோம்னா நடுவில் கிடுகிடுகிடுன்னு ஒரு பள்ளத்தாக்கு, அதில் தான் பெருமாள் இருக்கார். அங்கேருந்து துவனி வந்து ஏழு மலையை தாண்டி அவர் கேட்டு எப்போ சாப்பிடுவார், சுவாமி தட் பட்டர் கேன் கிவ் அ மெசேஜ் இல்லையான்னு கேட்டால் எப்படி மெசேஜ் கொடுப்பார். அதனால் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார், 1 கிலோமீட்டருக்கு ஒரு தூரத்தில் ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணி ஒரு கண்டை ஏற்பாடு பண்ணார். கோவிலில் கண்டை அடித்தவுடனே அடுத்த கண்டையை அடிப்பா, 1 கிலோமீட்டரான அடுத்த கண்டை அடிப்பா, இப்படி அடித்து 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 கடைசி கண்டை வந்தவுடனே சந்திரகிரி கோட்டையில் இருக்க ராஜா சாப்பிடுவார். இப்படி தான் அந்த காலத்தில் ஏற்பாடெல்லாம் நடந்தது. திருமாலிரும் சோலைக்கும் இப்படி தான். ஏன்னா திருமாலிரும் சோலைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் என்ன, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆன பிறகுதான், ஆண்டாளு கம்சான பிறகுதான் மாலிரும் சோலை பெருமாள் சாத்திப்பார். அதனால் அப்படிலாம் வச்சுட்டு இருந்தா. அதனால் இங்கே தேசிகனுடைய தாயார் அவள் வந்து விழுங்குறா போல கனா கண்டாள். 12 வருஷம் பெருமாளையே நினச்சின்றிருந்தா. ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கணும். அதுக்கு சொல்கிறார் பாகவதத்தில் சுகபிரம்மம், ஆவிவேவாம்ச பாகேன மன ஆனகதுந்துபேகே, பெருமாள் முதல்ல வசுதேவர் மனசில் வந்தாராம். த ஸ்டெப் அவர் டைரெக்டாக பிறந்துள்ள மனசில் முதல்ல வந்தாராம். மனசில் வந்தவுடனே பெருமாளையே நினைக்க ஆரம்பிச்சாராம் வசுதேவர். அவர் நினச்சின்னு இருக்க பெருமாளையே தேவகி நினைச்சாளாம். அப்புறம்தான் ஜடையோர் ஹிருதயோரப்பி பகவத சம்பந்தகான்னு எடுக்கிறார் வீரராகவியத்தில் வியாக்கியானம். இட் இஸ் ஜஸ்ட் நாட் த லார்ட் இஸ் ஜஸ்ட் நாட் அ கன்காக்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பட் தட் ஆஃப் த வேவ்லென்த். மனசில் நினச்சிருந்தாலும் பெருமாள் பிறந்தார். இந்த மாதிரி 12 வருஷம் 12 ஆதித்யர்கள் சூரியனுக்கு விதமாக 12 வருஷம் கர்ப்பவாசம் மாதிரி மனசில் பண்ணி கடைசி 1267 கர்ப்பம் தரித்து 1268 புரட்டாசி மாதத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சுவாமி தேசிகனின் அவதாரம். அதை தேசிக நூற்றந்தாதின்னு ஒரு கிரந்தம் உண்டு, கந்தாடை சுவாமின்னு சாதிச்சிருக்கார், மனப்பங்காருன்னு பேர் சுவாமிக்கு. அவர் சாதித்தார் நூற்றந்தாதின்னு பேர். எம்பெருமானார் ராமானுஷ நூற்றந்தாதி எப்படியோ தேசிக நூற்றந்தாதி. இந்த கந்தாடை சுவாமி யாருங்கிறத நீங்கள் 6வது நாள் தெரிஞ்சுப்பள். எல்லாம் அப்பப்போ கேள்வியாக விட்டுற வேண்டியது தான். 6வது நாள் வருவேள், அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சீக்ரெட் யார், கந்தாடை மனப்பங்கார் யாருன்னு தெரியும். அவர் சொல்கிறார், தேவர் அசுரர்களும் தேசுடையவானவரும் பூவுலகில் புண்ணியரும் போற்றி செய்ய மூவுலகுக்கு ஈசன் எழில் வேங்கடக்கோன் ஏரார் திருமணி இக்காசினியை காக்குமே வந்து. திருவேங்கடக்கோன் திருவேங்கடநாதனுடைய திருமணி, அவருடைய கண்டை வந்து குழந்தையா தேசிகனா பிறந்ததே. அது தேசிகனே ஒத்துக்கிறார். நேத்தே சொன்ன சங்கல்ப சூரியோதயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார், வித்ராசினி விபுத வைரி வரூதினாம் பத்மாசனேன பரிச்சார விதௌ பிரயுக்த உத்பிரேக்ஷதே புதஜனைர் உபபத்தி பூம்னா கண்டாஹரே சமஜ நிஷ்டயதாத்மநேதி. தேசிகன் பிறந்தார் எந்த அக்ரஹாரத்தில், தூய புல் நிறைந்த தூப்புல் என்னும் அக்ரஹாரத்தில். அது பல பேர் தூப்பில் அப்படின்னு நிறைய இப்போ எழுதிக்கும் போதே தூப்
பில் அப்படின்னு எழுதிக்கிறார். அது எங்கேருந்து பில்லை பிடிச்சாலோ தெரியல, அது பில் இல்லை. பில்லுங்கிறது மாத்ரா, அதுவும் ஒரு விதத்தில் பலம் தான், மாத்ரா பலம் அந்த மாத்ரா, அது பில். இது தூய புல், தூ புல். ஆனால் அந்த சுவாமி இப்போ இருந்தது தானே சத்தம் போட விட்டுருக்க மாட்டார். தூப்புல் சுவாமின்னு எழுதியிருந்தார் உபன்யாசகர் சுவாமி, அவர் சத்தம் விட மாட்டார் சொல்கிறது. ஆச்சரியமாக சாதிப்பார் தூப்புல் சுவாமி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள், பெரியவாள்லாம் இங்கே இருக்கள். அந்த தூப்புல் என்னும் அக்ரஹாரத்தில் அவதரித்தவர் சுவாமி. எந்த கோத்திரத்தில்? விஸ்வாமித்ர கோத்திரத்தில். அதை தேசிகன் சொல்கிறார், சுவாமியே சொல்கிறார், நான் எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கேன் தெரியுமான்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். அந்யேந்திரகம் புவனமன்யத நிந்திரிக்கம் வா, இந்திரனே இல்லாமல் பண்ணுறேன் பாருன்னு ஒருத்தர் இருந்தாரே அந்த விஸ்வாமித்ர கோத்திரத்தில் பிறந்தவன் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ராஜா இருந்தார் இக்ஷ்வாகு வம்சத்தில். அவருக்கு வந்து இருக்கிற உடம்போடியே ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. அது நோபடி ஹஸ் டன் இட். மம்மீஸ்லாம் அந்த காலத்து இஜிப்டில் என்ன பண்ணோம், அது அஷடு. போகும்போது கோல்டெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதோடய பாடியை மம்மிஃபிகேஷன் பண்ணும்போது கோல்டெல்லாம் அதில் வைப்பா, அப்புறம் தான் மம்மிஃபிகேஷன் பண்ணுவா. ஆனால் ஒன்றுமே எடுத்துன்னு போகல. இப்போ உடச்சி பார்த்தா அந்த கோல்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இவருக்கு ஆசை, வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டார். வசிஷ்டர் மாட்டேன்னு விட்டார். அவர் புத்திராள்கிட்ட போய் கேட்டார். புத்திராளுக்கு கோவம் வந்துட்டு, எங்கள் அப்பாவே மாட்டேன்னு சொன்னார். யூ ஆர் ட்ரைங் டு கம் பை த பேக் டோர் என்ட்ரி, திஸ் இஸ் நெப்போட்டிசம்மா, இது ஒன்று இருக்கே, திஸ் இஸ் பேட் ரெட் டேப்பிசம் அப்படின்லாம் சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டா. நீ சண்டாளனாக கடவாய். உடனே அவருடைய வேஷ்டி எல்லாம் மாறி, பூணூல் எல்லாம் மாறி, சணல் கயிறாகி அப்படிலாம் ஆயிடுச்சு. அந்த ராஜா நேராக போய் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர்கிட்ட போய் சொன்னார், சுவாமி எனக்கு சண்டாளன் ஆனாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு ரீகெயின் மை ஒரிஜினல் பாடி அண்ட் ஜுவல்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கோ டு ஸ்வர்க்கம் லைக் திஸ். விஸ்வாமித்திரர் முடியாதுன்னு விட்டார். இவர் முணுமுணுத்தார், வசிஷ்டரும் முடியாதுன்னு விட்டார், நீங்களும் முடியாதுன்னு விட்டார். வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்னால் என்னால் முடியும், நான் உன்னை அனுப்பிச்சுட்றேன்ட்டார். அப்போ தான் தன்னுடைய தபோபலத்தெல்லாம் கொடுத்துட்டு அனுப்புகிறார். அப்போ தான் இந்திரன் வந்து மேலேருந்து தள்ளுறான், அக்ரதிஷ்ட அங்கே இருக்குதுன்னு சொல்லபடியால் மூணாவது லோகம் உருவாக்குறார். த்ரிசங்கு சிருஷ்டின்னு மூணாவது லோகம் வருது. அதனால் இந்திரனே வேண்டாம்னு சொல்லி புது ஸ்வர்க லோகம் உருவாக்கின விஸ்வாமித்ர கோத்திரத்தில் வந்தவன் நான். அந்யேந்திரகம் புவனமன்யதன் இந்திரிக்கம் வா அப்படின்னு தேசிகன் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். கர்த்தும் க்ஷமே கவிர பூதய மன்வவாயே. அதனால் என்கிட்ட போட்டிக்கு வராத, அது மாதிரிலாம் பாட்டே இருக்கேன், என்கிட்ட மோதாதே அப்படிங்கிற, என்கிட்ட மோதாதே அப்படிங்கிறார் தேசிகன். அடுத்தது, ஜன்மத்விதீய மிருஷபிக்கதிதம் யதஸ்ஸா தேவீச்ச விஸ்வஜனனி யதனன்ய கோத்ரா. இந்த கோத்திரத்தில் வந்த விஸ்வாமித்ரர் ஒருவர் தான் காயத்ரி மகாமந்திரத்தை சாவித்ரி காயத்ரியாக கண்டுபிடிச்சவர், அவர் அந்த கோத்திரத்தில் வந்தவன் நான் அப்படின்னு சொல்கிறார் தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுக்கு சொல்கிறா என்னெல்லாம் அவள் அப்பா பண்ணி வச்சான்னு. இதெல்லாம் வந்து நான் படிக்கிறேன், இதெல்லாம் வெவ்வேறு கிரந்தங்கள்லேருந்து எடுத்தது. காஞ்சியாம் நபஸ்ய ஸ்ரோணாயாம் அனந்தாரிய குரோசுதா ஜாத்தோயோ ஜன்ம ஜனபாக்யேன ஸ்ரீமந்தம் தமஹம் பஜே. அங்கே சுவாமி தேசிகனுக்கு அந்த ஜன்ம ஆன உடனே என்ன சடங்குகள் எல்லாம் பண்ணணுமோ அவள் அப்பா பண்ணி வச்சாராம். அடுத்தது, ஜாத கர்மாதிக்கம் சர்வம் பிதா யஸ்யா கரோத் குருஹு தம் வெங்கடேஷ மனிஷம் தோதாரம்ப சுதம் பஜே. அதனால் அவருக்கு ஜாத கர்மாக்கள்லாம் பண்ணி வச்சாலாம். அடுத்தது, த்ரிதீயாப்தே மூணாவது வருஷத்தில், அப்த அப்படின்னாலே வருஷம், அதனால தான் அப்த பூர்த்தினா ஒரு வருஷத்தின் பூர்த்தி, அறுபது முடிஞ்சு கொடுத்துனா சஷ்டி அப்த பூர்த்தி. அப்த த்ரிதீயாப்தே மூணாவது வருஷம் முடிஞ்ச உடனே குரோர்யஸ்ய சூடா சூடா கர்மா கரோத்பிதா சவுளம்ங்கிற அந்த முடியை வெட்டி அந்த ஒரு சவுளம் வைக்கிறது வருங்க, அது மூணாவது வயசில் பண்ணாராம். புண்டரீகாட்ச பௌத்திரம் புருஷஸ்ரேஷ்டம் ஆசிரியே. புண்டரீகாட்சரின் பேரனுக்கு வெற்றி வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பண்ணி வச்சார் தேசிகனுக்கு. அஞ்சு வயசு இன்னும் பூனல் கூட போடலை. ஏன்னா வேதத்தின் ரூல் என்னென்னா எட்டாவது வயசில் போடணுங்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் வாத்தியார் என்ன சொல்வார், எந்த வயசில் போடணும் பார், ஏழு. என்ன சுவாமி வேதம் எப்படி சொல்கிறது, வாத்தியார் எப்படி சொல்கிறார், ஹூ இஸ் கரெக்ட்னா வாத்தியார் தான் கரெக்ட், வேதமும் கரெக்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த எட்டு மாதம் ஒம்பது மாதம் தாயாரின் கர்ப்பத்தில் இருக்கு இல்லையா, அப்ராக்சிமேட்லி டுவெல்லுன்னு போட்டு அது ஒரு வருஷமாக எடுத்துக்கும். அதனால் ஜீரோங்கிற அக்கௌண்ட்டு முதல் மாதத்துலேருந்து ஆரம்பித்து டெலிவரி டைமில் ஒன் இயர் முடிஞ்சிடுறது. ஆனால் நம்ம அப்தபூர்த்தி கொண்டாடும் போது சாஸ்திரப்படி ரெண்டாவது அப்தபூர்த்தி ஆகிடுறது. அதனால தான் ஏழாவது வயசில் போடுறோம். எத்தனாவது நாளில் நாமகர்மா பண்ணுறோம், பிறந்து எத்தனாவது நாளில், ஆ
பதினோராவது நாள். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் ராமருக்கு ஸ்லோகம் இருக்குது, வால்மீகி எடுக்கிறார் பன்னெண்டாவது நாள் பண்ணதாக சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்வேள்? இல்லை சுவாமி, அந்த டெலிவரி டைம்லேயே ப்ளஸ் ஒன் டே ஆட் பண்ணிடுறோம், அந்த ரூலை இங்கே போட முடியாது. அங்கே நம்ம ஒரு ஒன் இயர் ஆட் பண்ணோம்ல, இங்கே டுவெல் டேஸ் லெவன்த் டேல அங்கே போட முடியாது. என்ன என்ன எடுக்கிறார் கோவிந்தராஜ்யத்தில்? மனுதர்ம சாஸ்திரப்படி பிராமணனுக்கு தான் பதினோரு நாள், க்ஷத்ரியனுக்கு பன்னெண்டாவது நாளில் தான் நாமகர்மா, அதனால் ராமனுக்கு பன்னெண்டாவது நாள். ஒரு சூக்ஷ்மம் எடுக்குது கோவிந்தராஜ்யத்தில். அதனால் அவருக்கு நாமகர்மாக்கள்லாம் செய்து சௌளம் செய்து இப்போது அஞ்சு வயசு தேசிகனுக்கு. மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தேசிகனை. மாமானா யார்? அவருடைய சொந்த மாமா கிடாம்பி அப்பிள்ளார். அப்புள்ளார் எப்படி சொன்னாலும் ஓகே. அவருக்கு ரொம்ப இப்போ தூப்புல், ஏன் சுவாமி அப்பிள்ளார் அப்புள்ளார்னு சொல்ல, தூப்புல் தூப்பில்னு சொல்லலாம்னா எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, எக்ஸெப்ஷன் ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் இருக்கும். அதனால் மாமா என்ன பண்ணார், அவருடைய கிளாஸ்க்கு கூட்டின்னு போயிட்டார். எங்கள் ஸ்கூல்லே என்ன ஆகிடும், இந்த மார்ச் மாதத்தோட டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், அவ்வளோதான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெக்கேஷன் ஆரம்பிச்சிடும். ஆனால் டீச்சர்லாம் ஒன் மந்த் சர்வ் பண்ணணும், ஏப்ரல் மாதமும் பேப்பர் கரெக்ஷன், அடுத்த வருஷம் இது லெசன் பிளானிங் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிடுவா. ஏதாவது இப்போ அவன் டீச்சர் சம்பளம் கொடுக்குறோமே, உனக்குலாம் இதுக்கு ரெண்டு மாதம் கொடுக்கணும், இங்கே உட்காரு அப்படின்னு ஒரு மாதம் உட்கார வச்சுருவாள். அப்போ உட்காரும்போது என்ன ஆகிடும், டீச்சர் என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எடுக்கலையேனு தன்னுடைய குழந்தைய ஸ்கூல் கூட்டுன்னு வந்துடுவோம், இங்கே விளையாடுன்னு சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி கிடாம்பி அப்பிள்ளாருக்கு ஒரு வாட்டி என்ன ஆகிடுது, அவருடைய காலக்ஷேபம் கிளாஸ். காலக்ஷேபம் கிளாஸ் எங்கேன்னா, காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோவிலில் பெருமாளுக்கு நடசாத்தினுன்னு காலக்ஷேபம் நடக்கும். கோவில்களில் தான் அந்த காலத்து காலக்ஷேபம், அதுக்கு தான் மண்டபம் மண்டபமாக கட்டி வைப்பா. நீங்கள் அத்திகிரி ஏறும்போது பார்த்தேன்னா படி ஏறுறேள் இல்லையா, அதில் இருபத்தி நாலு படி உண்டு, நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பேள், 24 steps, 24 வந்து சேர்ந்து அச்சேதன பதார்த்தங்கள், அச்சேதன தத்துவம், 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவமான பரமாத்மா ஈஸ்வர தத்துவத்தை பார்க்க போகிறதுன்னு எல்லா உபன்யாசகர்களும் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறா. கரெக்டாக கேள்விப்பட்டிருக்கேளாது, தத்துவத்ரயத்தில் ஈஸ்வரன் அச்சித்து சித்து, இது ரகசியத்ரய ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது இந்த மூணு வார்த்தை தான் எல்லாருக்கும் மனசில் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதையே சொல்லிட்டு இருப்பா, அச்சித்து சித்து ஈஸ்வரன். ஆனால் முடிக்கும்போது சந்தேகம் இருக்கப்படாது, நம்ம எந்த கோஷ்டியில் இருக்கோம், ஈஸ்வர கோஷ்டியில் இல்லை, இந்த அச்சித்தா சித்தாங்கிறதுல கிட்டத்தட்ட நம்ம சித்தில் வச்சுக்கலாம் அது வரைக்கும். ஏன்னா புரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுங்கோ, சித்து புரியலன்னா அடுத்தது மூணாவது இருக்கா சித்து. இந்த 24 படிகள் தாண்டி 25வது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க, காஞ்சிபுரத்தில் 24 படி, 24 படின்னா 24 அக்ஷரங்கள் தான் காயத்ரி, இதெல்லாம் சான்றா அச்சேதனம், மேலே ஏறது 25வது தத்துவமான சேத்தனம் ஜீவாத்மா, யாரை பார்க்க போகிறது, 26வது தத்துவமான பெருமாள். அதனால தான் திருவாய்மொழியில் ஆழ்வார் எடுக்கிறார், எண்ணிலும் வரும் 26ன்னு சொன்னால் பெருமாள் வந்துருவார், ஏன்னா அது அவருடைய நம்பர். இந்த மேரத்தான்லாம் ஓடும்போது அவாவாளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பா, 26 பெருமாளுடைய டிஷர்ட்டில் இருக்குது, நமக்கு 25. ஆனால் இது சொன்னது தேசிகன் இல்லை, அப்பைய தீட்சிதர் வரதராஜஸ்தவத்தில் இதை சொல்கிறார், பரம சைவர் பரம அத்வைதி அவர் சொல்கிறார், வரதராஜன் மேலே அவருக்கு ரொம்ப ஆசை. அந்த காஞ்சிபுரத்தில் நீங்கள் பெருமாளை பிரதட்சிணமாக வரும்போது பள்ளி ஒன்று வரும், பார்த்துருக்கேளா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பள்ளி அது. பள்ளிக்கங்கெல்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஃப்ரீ தர்ஷன், பள்ளிக்கு 10 rupees, அந்த பள்ளிக்கு க்யூ இருக்கும். ஒரு வாட்டி நான் கோவிலுக்கு போயிருந்தேன், பெருமாளை சேவிச்சுட்டு அவரையே பார்த்துட்டு, ஐயோ தேசிகன் எப்படியெல்லாம் அனுபவித்தார், அதில் ஒரு தெவளை கூட என்னால் அனுபவிக்க முடியலையேங்கிற வருத்தத்தில் வரும்போது ரெண்டு பேர் வந்தா ஆந்திராலேருந்து, இக்கட பள்ளி எக்கட உந்தி அப்படின்னு கேட்டா, மாக்கு தெளிது சுவாமி, ஆ அக்கட சூடு அக்கட போர்டு உந்தி அப்படின்னா, வெள்ளண்டி அப்படின்னா, லேது 10 hours தர்சனம் ஆகுதுந்தி பள்ளிக்கு, 10 hours தான் தர்சனமாக, பாம 10 தான் போட்டிருக்கா, பள்ளி லேதன்ட்டே வெளுத்தாவு, பெருமாளை சேவிக்காமல் போயிட்டா, தே சூஸ், ஏன்னா தப்பி தவறி பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது இல்லையா, எல்லீரும் வீடு பெற்றால் ஆங்கிடம் இல்லை, எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா வைகுண்டத்தில் இடம் இருக்கான்னு சில பேர் பெருமாள் இங்கே தங்க வச்சிருப்பாராம். தேசிகன் எடுக்கிறார், அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத்த நிர்வேதான்னு எடுக்கிறார் தயாசதகத்தில். அந்த பெருமாளை நீங்கள் சேவிச்சுட்டு பள்ளி சுவாமியையும் சேவிச்சுட்டு இப்படி போகிறே போனால் அங்கே ஒரு 4 மண்டபம் இருக்கும், அதுக்கு கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு பேர். அந்த இடத்துல தான் 10:30 பெருமாளுக்கு நடசாத்தினோட காலக்ஷேபம் நடக்குமா அந்த காலத்தில். அங்கே நடாதூர் அம்மாள்னு ஒரு ஆச்சாரியர், வாத்ஸ்யவரத குருன்னு பேர், அவர் கிளாஸ் எடுப்பார். ஏன் சுவாமி அதை அவர் சூஸ் பண்ணார், ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ரீசன் இருக்கணும் சூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா உங்களுக்குலாம், ஏன் எப்படி சூஸ் பண்ணணும்னு. ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு வடக்கு வாசல் வழியாக போனேன்னா
வடக்குத்தர வீதியில் தேசிகனுடைய திருமாளிகை இருக்குது. சேவிச்சிருக்கலா இல்லையான்னு தெரியல. வடக்கு திருவீதியில் சுவாமி தேசிகன் திருமாளிகை உண்டு. அது பாதியாக பிரித்து ஒரு பாதியை விற்று இன்னொரு பாதி தான் இப்போ இருக்குது. அந்த ஃபுல் லென்த்தை பார்த்தேன்னா லென்த் இப்போலாம் நமக்கெல்லாம் இவ்வளோ 40x60 அப்படி தானே ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. தேசிகனுடைய வீட்டின் அளவு 32 அடி. அவர் பாதுகா சாஸ்திரத்தில் சாதித்த பத்தத்திகள் 32, ரகசியத்ரயசாரத்தில் சாதித்த அதிகாரங்கள் 32 அடி. அடுத்தா அந்த வீட்டில் ஒரு கல்வெட்டு வச்சுருக்கா. ஏன் தேசிகன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார் வசிக்கிறதுக்குன்னா, சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்தில் ஏழியிருக்கும்போது அவர் மடத்தில் தங்கியிருந்தார், பாஷ்யக்காரர் மடத்தில். அப்போது பாஷ்யக்காரருடைய மடத்தில் ரொம்ப தண்ணி வடிய ஆரம்பிச்சுட்டான், லீக்கேஜ். அதனால் அங்கே மேசன் கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். 6 மந்த்ஸ் இப்போல்லாம் ரீடெவலப்மெண்ட் போனால் அந்த பில்டர் வந்து ஒரு 6 மாதம் எங்கேயாவது ஒரு வாடகை வீட்டில் தங்க வைக்கிறான் பாருங்க. அப்போது எம்பெருமானார் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாராம் 6 மாதத்துக்கு. அதனால் தேசிகன் நினச்சாராம் எம்பெருமானார் தங்கின இடத்துல நம்ம தங்கணும், அந்த இடத்த இருந்தாராம். இப்போ புரியறத எக்ஸாம்பிள், இப்போ கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தை எதுக்கு அம்மாள் தேர்ந்தெடுக்கணும்னா, இந்த மண்டபத்தில் தான் தேவப்பெருமாள் திருக்கட்சி நம்பிகளுக்கு 6 வார்த்தை சாதித்ததா சம்பிரதாயம். அகமேவ பரம் தத்துவம் தர்ஷனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயான்னு 6 வார்த்தைகள் சொன்ன இடம் அது. அதனால் அம்மாள் தேர்ந்தெடுத்தார். ஹூ இஸ் திஸ் அம்மாள் சுவாமி அப்படின்னா, இப்போ கிட நிறைய ரிலேஷன்ஷிப் நேத்துலேருந்து சொல்லியிருக்கேன், ஒன்றும் நீங்கள் மனசில் தேக்கி வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். இப்போ ஒரு பக்கம் நம்ம புண்டரீகாட்சர், அந்த சோமயாஜி புண்டரீகாட்சர் அனந்த சூரியன் பார்த்துட்டோமா, இன்னொரு பக்கம் கிடாம்பி ஆச்சான், கிடாம்பி ராமானுஜ பிள்ளான், கிடாம்பி பத்மநாபாச்சாரியால், கிடாம்பி அப்பிள்ளார், அவர் தங்க தோத்தாரம்மா, அவளுக்கும் அனந்த சூரிக்கும் பிறந்த தேசிகன்னு பார்த்துட்டோமா. இன்னொரு பக்கம் பார்த்தா சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு 2 சிஸ்டர்ஸ். ஒரு சிஸ்டருடைய பிள்ளை தான் முதலியாண்டான், கோவிந்தன்னு பேர். கோவிந்தன் வந்து சித்தி பிள்ளை, சித்தி பிள்ளை தான் கோவிந்தன், கசின் அவருக்கு. அதாவது பெரிய திருமலை நம்பிகளுக்கு இருந்த 2 தங்கைகளில் ஒரு தங்கை பூமி பிராட்டியின் பிள்ளை தான் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர், இளைய பிராட்டியின் பிள்ளை தான் கோவிந்தன்கிற எம்பார். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு 2 தங்கை, அதில் ஒரு தங்கையின் பிள்ளை தான் முதலியாண்டான். இன்னொருத்தருக்கு தான் நடாதூர் ஆழ்வான் அப்படின்னு ஒரு பிள்ளை, நடாதூர் ஆழ்வான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடாதூர் ஆழ்வானுக்கு ஒரு பிள்ளை, அவர் பிள்ளைக்கு தான் வாத்ஸ்யவரதன்னு பேர். இந்த வாத்ஸ்யவரதன் என்ன பண்ணார், நேராக போய் தாத்தா கிட்ட படிக்க போனார், நடாதூர் ஆழ்வான் கிட்ட. அப்போ அவர் ஸ்ரீபாஷ்யம் தொடங்கினார். அகில பூவானா, இதான் முதல் மங்கள ஸ்லோகமே இதுதான், அகில பூவானா ஜன்மா பேரன் தாத்தா. டவுட் ஆரம்பிக்கும் போதே டவுட்ஸ். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள்லாம் பெரியவா மகா ஜானிகள் கேட்டுருக்கேன், இந்த ஸ்கூல்ஸ்லாம் என்னை கூப்பிடுவா லெக்சருக்கு, நான் ஆரம்பிப்பேன் லார்ட் கிருஷ்ணா ஹேட் அப்படிங்கிறதுக்குள்ளே டவுட், வை இஸ் ஈ கால் லார்ட் கிருஷ்ணா, சரிப்பா லார்டை எடுத்துருப்பு, வெறும் கிருஷ்ணா ஹேட், வை இஸ் ஈ கால் கிருஷ்ணா. இன்னும் கதையே நான் ஆரம்பிக்கல, கேள்வி கேட்குறியே, கேள்வி சக்கரவர்த்தி. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தியும் தேசிகன் எடுப்பார், இது பிரஷ்ன சக்கரவர்த்தி. அந்த மாதிரி இந்த குழந்தை கேட்டது, தாத்தா அகில புவனன் எதுக்கு ஆரம்பிக்கணும், அகிலன்னு எதுக்கு ஆரம்பிக்கணும், சக்கலன்னு ஒரு வார்த்தை இருக்குது, நிக்கிலன்னு ஒரு வார்த்தை இருக்குது, வை டிட் ஹி சூஸ் அகில. தாத்தா பார்த்தார், ஐயோ இது ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வினா, ஸ்ரீபாஷ்யத்தில் மங்கள ஸ்லோகம் ரொம்ப ஈஸி, அதுலேயே இவ்வளோ கேள்வினா, இன்னும் நம்ம வந்து லகு சித்தாந்தம் சொல்லி, லகு பூர்வ பக்ஷம் சொல்லி, மகா சித்தாந்தம் சொல்லி, மகா பூர்வ பக்ஷம் சொல்லி, ஒரு ஒரு அதிகாரமாக தாண்டி 145 சூத்திரங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இது கேள்வியே கேட்டு முடிச்சிடும், நம்ம எப்போ முடியறது, அதனால் என்கிட்ட கேட்டுக்காத, திருவெள்ளரை சோழியன் சோழியன்கிட்ட போய் கேளுனுட்டார். யாருன்னா திருவெள்ளரை சோழியன்கிறது, அது ஒரு கதை, ஒரே கதைக்குள்ள கதைக்குள்ள கதை உங்களுக்கு இன்னைக்கு, ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி. ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணார், நார்த்துக்கு போனார், பிஓகே பிஓகேன்னு இனிமேல் சொல்லப்படாதுன்னு விட்டார் நம்ம பரிக்கர் சுவாமி, இப்படிலாம் சொன்னால் ஃபைனுன்னு விட்டார். அதனால் காஷ்மீரத்தில் சாரதா பீட்டம்னு ஒரு இடம், அங்கே தான் ஓல்டு லைப்ரரி, அதெல்லாம் பயோமெட்ரிக்ஸ் லைப்ரரி, நீங்கள் பாஸ்வேர்டை அமுத்தினா தான் உள்ளே போக முடியும். அங்கே பாஸ்வேர்ட் என்ன கேள்வினா, இப்போலாம் நீங்கள் இந்த ஃபர்காட்டன் க்வெஸ்சன், ஃபர்காட் பாஸ்வேர்ட் போட்டேன்னா ஒரு கேள்வி வரும். ஒரு கேள்வி என்னென்னா, தசேதா கப்யாசம் புண்டரீ கமேவ மக்ஷினி, இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் உங்களுக்கு அந்த லைப்ரரிக்குள்ளே போக முடியும். சங்கர பகவத் பாதா கொஞ்சம் அந்த இடத்த தடுமாறிட்டார், அதனால் அவருக்கு போதாயன விருத்தி கிரந்தம் கிடைக்கல.
பாஷ்யக்காரர் கரெக்டாக சொல்லிவிட்டார். அவருக்கு தான் சின்ன வயசுலேருந்தே அந்த கப்பியாசத்துக்கு சொல்லி அர்த்தமாச்சு. ஆறு ஸ்லோகங்கள் தத்துவசாரத்தில் நடாதூர் அம்மாள் எடுக்கிறார். அந்த ஆறு ஸ்லோகம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டார், உள்ளே போயிட்டார். உள்ளே போனோன்னே சரஸ்வதி தேவி சொன்னாலாம், நீ எழுதக்கூடிய பாஷ்யம் ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்ரீபாஷ்யம்னு பேர், இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய விக்கிரகம் கொடுத்தமிச்சுட்டா. போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்துன்னு வரார் பாஷ்யக்காரர். வாரணாசியில் அப்படியே எல்லாம் நடந்து காஷ்மீர்லேருந்து இறங்கி நடந்து வந்தவுடனே ராத்திரி படுத்துக்கிறார். அடுத்த நாள் காலத்தால் எழுந்து பார்த்தா புக்கு மிஸ்ஸிங், புக் எங்கேயா தொலைஞ்சு போய் பார்த்துருக்கேளா. தைரியமாக நான் எல்லா இடத்துலையும் புக்கை விட்டுட்டு வந்துடுவேன், யாரும் எடுத்துக்கவே மாட்டேன். புக்குக்கு போட்டியே கிடையாது. ராமாயண புஸ்தகம்லாம் விட்டுட்டேலாம் சத்தியமாக யாரும் தொட மாட்டேன். எங்கேயாவது தப்பி தவி தொட்டு புண்ணியம் வந்துவிட்டு தானே என்ன பண்ணுறது இல்லையா, புண்ணியத்தை எங்கே வைக்க. அதனால் புக்கை எடுத்துன்னு போயிட்டா. பாஷ்யக்காரர் பார்த்தார், ஏன் சன்னியாசிக்கிட்ட போய் புக்கை திருடுறாளே, ரொம்ப வருத்தம். ஒரே ஒரு காப்பி தான், இ வெர்ஷன் கூட கிடையாது அந்த புக்குக்கு. அப்புறம் கூரத்தாழ்வான் சொன்னார், நான் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். என்ன இப்போ கூரத்தாழ்வானை வச்சுண்டு ஸ்கிரைபாக வச்சுண்டு மூணு அத்தியாயங்கள் முடிச்சுட்டார் பாஷ்யக்காரர். நாலாவது அத்தியாயம் வரும்போது தான் அவருடைய ஹிஸ்ட்ரியில் என்ன எடுத்து, கூரத்தாழ்வான் பிரிஞ்சு கண்ணு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், பாஷ்யக்காரர் மேல்கோட்டை பக்கம் போயிட்டார். நம்ம ஊரு சகஜ சுலபதா ஆசியா அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். ரொம்ப கர்நாடகா பீப்புள் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டபிள் பீப்புள் யாரும் கிடையாதான். காவேரி கேட்டால் கொடுத்துருவாளாம். எனக்கு தெரியலையா அவளுக்கே இல்லை சுவாமி, நீர் மாட்டுக்கு நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், எங்களுக்கே ப்ராப்ளம். அதனால் இருந்தால் கொடுத்துருவோம். அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பீப்புளாம். சகஜ சுலப தாசியா, கல்யாணத்துக்கெலாம் போனேன்னா நீ ஊட்டா மாட்பிட்டு ஹோக்லே பேக்கு அப்படின்பா. நீங்கள் ஷார்ட் விட்டு தான் போனோம், நான் அட்டம் பிடிப்பா. ஒன்ச்சூர் காப்பி குடிபேக்கு சுவாமி, நீவு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பீப்புள் அப்படின்னு தேசிகன் கொண்டாடுற. தேசிகனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அவரும் கர்நாடகாவில் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கார், ஐடி கேபிட்டலில் இருந்திருக்கார். அதனால் பாஷ்யக்காரர் அங்கே போன உடனே விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், இப்போ தான் கூரத்தாழ்வான் இல்லையே, நான் உங்களுக்கு ஸ்கிரைபாக இருக்கேன். இவருக்கு ஒரே பயம், கூரத்தாழ்வான் இருந்த இடத்த இவரால் எப்படி நியூ என்ட்ரியாச்சே, இவர் எப்படி ரொப்புவார்னு பார்த்தா இவர் ரொம்ப நன்னா பண்ணார். சின்ன ஒரு டாஸ்க் கொடுத்தார், ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நன்னா பண்ணிட்டார். அவர் எழுதுறதை பார்த்தா கூரத்தாழ்வான் எழுதுறாப்பிலேயே இருக்குது. அதை பார்த்த உடனே பாஷ்யக்காரர் கேட்டாராம், நீ எங்கள் ஆழ்வானோ, எங்கள் கூரத்தாழ்வானா நீ, நீ எங்கள் ஆழ்வானோ. அதனால் அவருக்கு எங்கள் ஆழ்வான்னு பேர் வந்துடுச்சு. அந்த எங்கள் ஆழ்வான் இருந்தது திருவெள்ளரையில். நீங்கள் திருச்சி பக்கத்தில் போனேன்னா புண்டரீகாட்ச பெருமாள் திருவெள்ளரை, முன்சோழி என்ன பேர், முன்னாடி அவர் குடுமி வச்சுருப்பார். அந்த சுவாமி கிட்ட நடாதூர் ஆழ்வான் தம் பேரன் அமுச்சுட்டார் வாத்சியவரத குருவை. அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணார். இப்போ இந்த எங்கள் ஆழ்வான் படித்தது யார்கிட்டனா ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட படிச்சிருக்கார். அதை தவிர்த்து ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மாமா பிள்ளை கிட்ட படிச்சிருக்கார். யார் மாமா, யார் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மாமா யார், நீங்கள்லாம் இப்படி தினமும் பார்க்குறீளே, ஆ பெரிய திருமலை நம்பி. பெரிய திருமலை நம்பி குமாரர் தான் திருக்குறுகை பிரான் பிள்ளான். விட்ட லெசன்ஸ் எல்லாம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் கிட்ட படித்தார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் கிட்ட படித்த எங்களாழ்வான் கிட்ட படித்தவர் தான் இந்த வாத்சியவரத குரு. நடாதூர் ஆழ்வானின் பேரன், எங்களாழ்வானின் சிஷ்யர். ஆயிடுத்தா நன்னா இந்த சார்ட்டெல்லாம் நீங்கள் மனசில் தேக்கி வச்சுக்கணும். இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் இருக்கார் இல்லையா, இப்போ ஒரு மாதிரி அவர் ஃபேமிலிக்குள்ளே போகலாம். இப்போ திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய திருத்தகப்பனார் யார், பெரிய திருமலை நம்பிகள். ஆயிடுத்தா அந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய பத்னி இருக்கா இல்லையா, அவளுடைய தம்பி குமாரர் தான் கிடாம்பி ஆச்சான். இப்போ அந்த இது புரிஞ்சு கொடுத்தா, இப்போ ஒரே நான் பிள்ளை மாப்பிள்ளை மாமா சித்தப்பா அத்தங்கா அத்தான் அப்படி போயின்னு இருக்கேன். ஒரு பெரிய சார்ட் அது, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்டுட்டேன்னா ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இந்த நடாதூர், இந்த வாத்சியவரத குரு நடாதூர் ஆழ்வானின் பேரன். கூரத்தாழ்வானுடைய அப்பா பேர் என்ன, சன் ஃபாதர் ஆஃப் கூரத்தாழ்வான், அவ்வளோதானே, அவ்வளோதான். என்ன சுவாமி இது பெரிய விஷயமா, கூரத்தாழ்வார்னு பேர். என்னென்னா ஞாபகம் வச்சுங்கோ, கூரத்தாழ்வார் அவர் பிள்ளை தான் கூரத்தாழ்வான். வித்தியாசம் வருது பாருங்கோ, நீங்கள் ஈடெல்லாம் படிக்கும்போது ஜாகிரதையாக இருங்கோ அதில். இல்லை சுவாமி அதெல்லாம் நாங்கள் அந்த லெவலுக்கே போக மாட்டேங்கிற, அதெல்லாம் கன்ஃபியூஷன் வரோங்கிறதுக்கு தான் அதெல்லாம் விட்டுட்டோம் டோட்டலாக. தியஜேது சர்வ தர்மான் பரித்தியஜ சர்வ புஸ்தகேபியாம் பரித்தியஜ, விட்டாச்சு சுவாமி. அதனால் இந்த நடாதூராள் இந்த வாத்சியவரத குரு தான் ஒரு வாட்டி பெருமாளுக்கு க்ஷீரத்தை சமர்ப்பிக்கும் போது சூடாக சமர்ப்பிச்சுட்டார். அவர் ஊதி கொடுத்தார். அதனால் பெருமாள் கேட்டாரா, நீ எந்த நம்மாளோ, எங்கள் அம்மாவா நீ,
அதனால் இவருக்கு வாத்ஸ்யவரத குருன்னு பேர் மாறி ஊர் பேர் நடாதூர் வந்து அம்மாள் அப்படின்னு எடுத்து, நடாதூர் அம்மாள் நடாதூர் ஆழ்வானுடைய பேரன். இந்த நடாதூர் அம்மாள் தான் இப்போ கிடாம்பி அப்பிள்ளார் காலத்தில் அனந்தசூரி காலத்தில் காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோவிலில் கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் ஸ்ரீபாஷ்யம் எடுத்துகிட்டு இருக்கார். எடுத்தா இப்போ இங்கே வந்திருக்கோம் பாருங்கோ. இப்போ ஸ்ரீபாஷ்யம் எடுக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை மாதிரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து கேட்டுருப்பான். அதில் ஒரே ஒரு அஷடு மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கும், மற்றவாள்லாம் அப்படியே காதில் வாங்கிப்பா. இவர் காதில் வாங்கினதை எழுதி வச்சுப்பார், மறந்து போயிடுவோமோன்னு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவார், அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அடுத்த நாள் ஒரு நாள் டீச்சர் கேட்டார், விட்ட இடம் எதுன்னு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுங்கிறா அதுங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா ஆச்சாரியனே போட்டு குழப்பிப்பிட்டா. அப்போ தான் இவர் சொல்கிறார், இல்லை என் பேஜை படி பார்த்தா நீங்கள் இந்த இடத்துல விட்டேன். ஐயோ எவ்வளோ அழகாக நான் சொன்னதை அப்படியே எழுதியிருக்கேன், கேட்டதை அப்படியே எழுதியிருக்கேன். ஸ்ருதி காதால் கேட்கறது, ஸ்ருத கேட்கறது அந்த ப்ராசஸ், ஸ்ருதமாக கேட்டதை நீ உலகத்துக்கு பிரகாசப்படுத்துகிற எழுதினபடியால், அதனால் நீ எழுதின உரைக்கு ஸ்ருத பிரகாஷிகான்னு பேர். நோட்ஸ் இன்மே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டார், இது வந்து இது தான் கோனார் உரை, நீங்கள் இதை தான் இன்மே ஜெராக்ஸ் எடுத்துன்னு எல்லாரும் எக்ஸாம் பாஸ் ஆகுங்கோ. அடுத்தா இதை எழுதினவர் தான் சுதர்ஷன சூரின்னு பேர். இப்போ யார் இந்த நோட்ஸ் எடுக்கிறா, எல்லாரும் வந்து முட்டாள்னு கொண்டாடினாலே அப்பேற்பட்ட ஜானியை, அவருக்கு சுதர்ஷன சூரின்னு பேர். இவர் யார்? இப்போ இன்னொரு ரிலேஷன்ஷிப் சொல்லப்போ, விடமாட்டவங்களை இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் போட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னல் பின்னி வச்சு விட போகிறேன். நாளைக்கு க்வெஸ்சன் பேப்பர் எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன், அவருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், உங்கள் பேரன் தான் கேட் எழுதுமா, நீங்கள் எழுதுங்க லெட்டர். ஏன்னா நமக்கு மங்கி தான், நமக்கு கேட் இல்லையே, பெரிய விஷயம் இல்லையா, சம்பிரதாயம், அதில் வேறு கேட் வச்சுக்க முடியாது, மங்கி தான். பரவாயில்ல, கேட்டோ மங்கியோ உங்களுக்கு கேட் திறக்கப்படும் இல்லையா, அது ஒரு எக்ஸாம் இருக்குது, கேட் உபோத்காதாதிகாரம்னு பேர், கேட். கூரத்தாழ்வானுக்கு ரெண்டு பிள்ளை, ஒரு பிள்ளை ரொம்ப ஃபேமஸ் யார், பராசர பட்டர், இன்னொரு பிள்ளைக்கு வேதவியாச பட்டர்னு பேர். அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தார் வாக்விஜயி பட்டர்னு பேர், அந்த வாக்விஜயி பட்டருடைய பிள்ளை தான் சுதர்ஷன சூரி. அடுத்தா இந்த சுதர்ஷன சூரி உடைய அந்த கிரந்தத்தை எழுதினதுக்கு தான் ஸ்ருத பிரகாஷிகான் பேர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புக்கு நமக்கு. இவருடைய கிளாஸ்மேட்டு தான் வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளலோகாச்சாரியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ரெண்டு பிரம்மச்சாரி ஆச்சாரியால் அவள் சம்பிரதாயத்தில் கல்யாணமே பண்ணிக்கல, சம்பிரதாயத்துக்காக ரொம்ப விஷயங்கள் பண்ணவா. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் அஷ்டாதச ரகசியம்னு பேர், முமுக்ஷுப்படி பரந்தபடி பிரபன்ன பரித்ராணம் இதெல்லாம் 18 கிரந்தங்கள். அதை சாதித்தவர் பிள்ளலோகாச்சாரியார், ஆச்சாரிய ஹிருதயத்தை சாதித்தவர் அழியமணவாள பெருமாள் நாயனார். இவா ரெண்டு பேருக்கும் திருத்தகப்பனார் தான் வடக்கு திருவீதி பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளையும் சுதர்ஷன சூரியுடைய கிளாஸ்மேட். இன்னொரு கிளாஸ்மேட் யார், கிடாம்பி அப்பிள்ளார். கிடாம்பி அப்பிள்ளார் இப்போ வெக்கேஷன் டைம் ஆகிடுது, இந்த குழந்தைய வச்சு சம்மர் கேம்பில் எங்கே விடுறதுன்னு தெரியல, தேசிகன் ஏதாவது ஒரு காரியம் கொடுத்தா டக்குன்னு முடிக்கிறது, அதனால் நீ என் கிளாஸ்க்கு வா அப்படின்னு அவள் அப்பாவையும் நீயும் வாங்க பிள்ளையை சமாளிங்கன்னு சொல்லிட்டு கூட்டுன்னு வந்துட்டார். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே அந்த கிளாஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். இதில் என்னென்னா நமக்கெல்லாம் சரித்திரம் சொல்கிறது, ஒரு இடத்துல விட்டார் கிளாஸை, எந்த இடத்துல விட்டார்னு சொல்லலை. இது எங்கள் ஆச்சாரியன் கிட்ட கேட்டு எங்கள் ஆச்சாரியன் ஒரு இடம் சொல்லி வச்சுருக்கார், எந்த இடத்துல விட்டிருப்பார்னு ஒரு இடம். இப்போ ஸ்ரீபாஷ்யத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஸ்ருத பிரகாஷிகையோட, அப்படியே அந்த கிளாஸ் நான் ஸ்ரீபாஷ்யத்துலேருந்து ஒரு வரி கேட்டாலே போரும்னு சொல்லுவா, அதனால் நீங்கள் பல வரி கேட்க போகிறேன். கிட்டத்தட்ட மோக்ஷத்துக்கு கிட்டத்தட்ட தொட்டுட்டு வராப்பில் இருக்குது ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சா. ஸ்மிருதி புராணோயோ புராணையோரப்பி நிர்விசேஷ ஜான மாத்திரமேவ பரமார்த்தா சொல்லின்றிருக்கார். யார், நடாதூர் அம்மாள் கிளாஸ் நடந்துருக்கு அப்படியே நீங்கள் நினச்சிக்குங்கோ. அந்நது பாரமார்த்திகம் இதி பிரதீயத்தை இதி யதபிஹிதம் தத் சத்து யோ மாமஜன்மாதீஞ்ச வேத்தி லோகமகேஸ்வரம் சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ ஸ்வசக்தி லேஷாத்ருத பூதசர்கா இச்சா கிரகீதாபி மதோருஹே தேகா சம்சாதிதாசேஷ சேஷ ஜகத்விதோசௌ
தேஜோபலேஸ்வரிய மகாபவோத சுவீரிய சக்தியாதி குணைக ராசிஹி பரப்பராணாம் சகலா. வாரும் அப்பிள்ளாரே, இங்கே தான் கிளாஸ் நிற்கிறது. அம்மாள் வந்து அப்பிள்ளாரை பார்த்தார். ஓ வாரும், இது யார் இந்த ஜாஜ்வல்யத்தோடு கூடிய பிள்ளை, ரொம்ப அழகாக இருக்கே பார்க்கறதுக்கு. சுவாமி, இதுதான் அடியேனுடைய தங்கை தோதாரம்மை இருக்கின்றாள் அல்லவோ, இங்குதான் வந்துள்ளார் நம் மாப்பிள்ளை அனந்தசூரி, அவருக்கு பிறந்தவர். அப்படியோ, பிறந்த மாதம் ஏது? அந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கின்றார் சுவாமி. புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கின்றார் சுவாமி. அந்த புரட்டாசி மாதத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அப்படியா, வா 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 வா, இங்கே வா, மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னு தேசிக்கனை, சுவாமி தேசிக்கனை 5 வயசில் அம்மாள் உக்காத்தி வச்சார். சமத்தா இருக்கானே, தேவையில்ல. ஆமாம்மா, இப்போது நடைசாத்திருக்கு, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். எங்கே விட்டோமோ, எங்கே விட்டேன், சுதர்ஷன சூரிக்கே தெரியல எங்கே விட்டோன்னு. இப்போ அது ஆயிடுச்சு. அவர் ஒருத்தர் தான் நோட்ஸ் எடுக்கிறார், நோட்ஸ் எடுக்கிற ஒருத்தரும் இப்போ விட்டு விட்டார். ஏன்னா தேசிகனை பார்த்த அந்த அழகில் மயங்கி சொக்கி போயிட்டார். எங்கே விட்டோன்னு தெரியல, எங்கே விட்டோம் ஐயோ. ஏன்னா அம்மாளுக்கு சாதிக்கும்போது 103 வயசு. இப்போ இந்த கிளாஸ் எடுக்கிறார் இல்லையா, 103. அவர் சொல்கிறதே பெரிய விஷயம். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்னு இருந்தார், அவர் சொல்லுவார், என்னை எல்லாரும் நீங்கள் பழைய காலத்து மாதிரி நின்றுண்டு உபன்யாசம் பண்ண மாட்டேங்கிறேள்னு சொல்கிறா, எனக்கு இப்போ இருக்கிற உடம்புக்கு படுத்துண்டு சொல்லாமல் இருந்தால் தேவையில்லை அப்படிம்பார். அம்மாள் சாதிச்சுட்டுருக்கார் கிளாஸை, நடுவில் நின்றுடுச்சு கிளாஸ், எங்கே எங்கேன்னு கேட்குறார். விட்ட இடத்த தொடங்கணுமே, எங்கு? அப்போ இந்த குழந்தை, பதே பராசர சத்தம் பரே பராணாம், அந்த ஸ்லோகத்தில் விட்டீர். இது பதே பராசர சத்தம்ங்கிறது பிராகிருத, நன்னா தெரிஞ்சுக்குங்கோ. விஷ்ணு புராணம் இப்போ சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, பிராச்சீன காலத்தில் பிராகிருதத்தில் தான் இருந்தது. குழந்தைகளுக்கு பிராகிருதம் சுலபமாக வந்துடும், ஏன்னா அது வார்த்தை அசைவே அப்படி. சிறி வேங்கடனாகஜோ கைதக்கிய சீஹ சௌவதந்த ஸ்வதந்தோ வேஹந்தாரிய வஜ்ஜோ, இது பிராகிருதம். அழகாக அந்த குழந்தை பதே பராசர சத்தம் என்னமா சொல்கிறது இந்த குழந்தை, ஆச்சரியமாக சொல்கிறதே அப்படின்னு அம்மாள் ஒரு மங்களாசாசனம் பண்ணார், ஆசீர்வாத ஸ்லோகம் பண்ணார். அதுதான் இந்த ஸ்லோகத்தை தேசிகன் எடுக்கிறார். என்னை எங்கள் அம்மாள் இப்படி 5 வயசில் அவருடைய மெமரி பவரை பாருங்கள். யாராவது 5 வயசில் ஒரு பெரியவர் நம்மளை பார்த்து சொன்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கோ, இப்போ கத்துண்டது ஞாபகம் இருக்கோ. இப்போ நான் இப்போ யாருடைய அம்மாள் இவ்வளோ ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கேன், உபன்யாசம் முடிக்கும்போது கேள்வி கேட்குறேன் பாருங்கள். எடுக்கிறார் தேசிகன். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயாஸ்வை வித்யமான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம். அம்மாள் சாதிச்சார், ஐயோ என்னழகா இந்த குழந்தை சொல்றது, இந்த மாதிரி ஒரு தேஜஸ நான் பார்த்தது இல்லையே. பிரதிஷ்டாபித வேதாந்தம், நீ பாரு பெரியவனாகி இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை நிலநிறுத்துவ. பிரதிக்ஷிப்த பகிர்மத, பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள், நீ அந்த பேனாவை எடுத்தியான பரமதங்கள்லாம் ஓடும் உன் வாதத்தை கேட்டா. நீ கல்யாண குணத்தோட விளங்குவ தேசிகா, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு அம்மா தடவி கொடுத்தாராம். இந்த ஸ்லோகத்தை சங்கல்ப சூரியோதயத்தில் தேசிகன் எடுக்கிறார். இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்கிறேன், இதுக்கும் விடுறதா இல்லை, உங்களை பிடிச்ச ஒரு பிழி புழியறதா இருக்கு. இஞ்சுமட் அழியசிங்கர்னு எழுதியிருந்தார் அகோவில மடத்தில், 42வது பட்டம் அழியசிங்கர். முன்னாடி இருந்தவர் தான் காரக்குறிச்சி அழியசிங்கர்னு பேர். பெரிய அழியசிங்கர் எழுதியிருக்கும் போதே சின்ன அழியசிங்கர் எழுதின காலம். தேவனார் வளாக அழியசிங்கர் காலத்தில் சின்ன அழியசிங்கர் இல்லை. அப்புறம்தான் அவர் நைமிஷாரண்ய பரமவதிச்ச உடனே தான் 44வது மட்டம் முக்கூர் அழியசிங்கர் வந்தார் பட்டத்துக்கு. ஆனால் காரக்குறிச்சி அழியசிங்கர் இருக்கும்போதே சின்ன அழியசிங்கராக இஞ்சுமட் அழியசிங்கர் எழுதியிருந்தார். இஞ்சுமட் அழியசிங்கர் தான் அந்த காலத்தில் பாடசாலை ஆரம்பித்தார், நரசிம்மப்பிரி ஆரம்பித்தார். பெரிய மகானவர், ரொம்ப இன்டெலிஜென்ட். 45வது பட்டம் வில்லிவளம் அழியசிங்கர், அவருக்கு காஷாயத்தை துவச்சு கைங்கரியம் பண்ணவர், பெரிய ஜானி. சாரசாரஜர்னு இஞ்சுமட் அழகிசிங்கர் இருந்த காலத்தை 4 பேருக்கு பட்டம் உண்டு அந்த காலத்தில். அதில் ஒருத்தர் தான் திருக்கள்ளம் சுவாமின் பேர், பெருக்காரணை சுவாமின்னு இன்னொருத்தர் இருந்தார். பெரிய ஜானிகள் இவாழலாம். இஞ்சுமட் அழகிசிங்கர் சின்ன அழகிசிங்கராக தசாவதார சன்னதியில் எழுதியிருக்கும் போது, இது ஒரு
ஒரு ஐதிஹ்யம் சொல்கிறேன், இது எங்கே இருக்குதுன்னு கேளுங்கோ. பிரமாணம், நான் பிரமாணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். வைபவ சுதான்னு ஒரு கிரந்தம் இருக்குது, நீங்கள் மடத்தில் போய் வாங்கி பாருங்கோ, சம்ஸ்கிருதத்தில் ஒரு கிரந்தம். அதில் இன்ஜிமேட் அழகிய சிங்கருடைய வரலாற்றை சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கா. அதில் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா. இன்ஜிமேட் அழகிய சிங்கர் எழுதியிருக்கும் போது ஒரு மத்வ சந்நியாசி கர்நாடகத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழினர். மத்வ சம்பிரதாயம் துவைத்தம், நம்மது விசிஷ்ட அத்வைத்தம், அத்வைதந்தான் ஆனால் விசிஷ்ட அத்வைத்தம். அப்போது அந்த தீர்த்த சுவாமி என்ன பண்ணாராம், வாதத்துக்கு கூட்டாராம் ஸ்ரீ வைஷ்ணவால சதஸுக்கு. அப்போ கோஷ்டிபுரம் சுவாமின்னு எழுதியிருந்தார் மகாவித்வானவர், அடியேனுடைய ரகசியத்ரய சாரத்துக்கு பிராச்சாரியனுடைய திருத்தகப்பனார். அந்த கோஷ்டிபுரம் சுவாமி எழுதியிருக்கும்போது அவர் போயிருக்கார் வாதத்துக்கு. வைகுண்டத்துக்கு போனால், பரமபதத்துக்கு போனால் ஜீவாத்மாக்கள் பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தில் தாரதமியம் உண்டு. இது ரொம்ப ஹை டாபிக், மேலோட்டமாக சொல்கிறேன். There is a disparity in the level of bliss that the sentient souls have when they reach salvation. இதுதான் அர்த்தம் இங்கிலீஷில், அது தமிழ் புரிஞ்சுப்படும். ஜீவாத்மாக்கள்லாம் வைகுண்டத்துக்கு போகும்போது முக்தாத்மாக்கள் ஆகும்போது அவ ஆனந்தத்தில் தாரதமியம் உண்டு அப்படின்னு துவைத்தம் சொல்கிறது. விசிஷ்டாத்வைத்தத்தில் எப்பேற்பட்டவாங்க போனாலும் ஒரே லெவல் ஆஃப் ஆனந்தம் தான், இதில் வித்தியாசம் கிடையாது. இவருக்கு ஆனந்தம் டூ டைம்ஸ் இருக்கும், எனக்கு ஒன் டைம்லாம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். கோஷ்டிபுரம் சுவாமி ஏதாவது வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளே இந்த மத்வ சந்நியாசியும் வித்வான்களும் அவரை தட்டி தட்டி வைப்பா. கோஷ்டிபுரம் சுவாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளை பேச விட மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிவிட்டு காரக்குறிச்சி அழகிசிங்கர் கிட்டே வந்து பிரார்த்தனை பண்ணாராம், ஐயோ எப்படியாவது விசிஷ்டாத்வைத்தத்தை ஸ்ரீரங்கத்தில் நம்ம காப்பாற்றணும்னு. அப்போ அழகிசிங்கர் இஞ்சிமேட் அழகிசிங்கரை பார்த்துட்டு, நீ போயிட்டு வானாராம். இஞ்சிமேட் அழகிசிங்கர் அங்கே போயிட்டு ஆச்சரியமாக வாதம் பண்ணாராம். அந்த வாதம் பண்ணி முடித்த கையோட அந்த சதஸில் 5 நிமிஷம் சாந்த வாதாவரணம் அவளுக்கு திருப்பி பதில். ஏன்னா அந்த காலத்தில் எப்படின்னா, யூ ஹவ் டு கிவ் 5 மினிட்ஸ் ஃபார் த ஆப்போசிட் பார்ட்டி டு கிவ் ஆன்சர். இன்று போய் நாளை வாங்குற மாதிரி கொடுக்கணும். அதானுன்னு தான் விக்ட்ரி டிக்ளேர் பண்ணுவாள். அதானுன்னு ரொம்ப அழகாக இன்ஜிமேட் அழகிசிங்கர் என்ன பண்ணிட்டாரா, விக்ட்ரி டிக்ளேர் பண்ணுறதுன்னா ஒரு சன்னியாசியை இன்னொரு சன்னியாசி ஜெயிச்சா மாதிரி ஆகிடும். அதனால சொல்லிட்டாரா, எல்லாரும் போய் இப்போ ரங்கநாச்சியாரை போய் சேவிச்சுடலாம் வாங்குவோன்னு சொல்லிட்டாராம். அப்போது கோஷ்டிபுரம் சுவாமி இத்தியாதிகள்லாம் என்ன பண்ணாலாம், இஞ்சிமட் அழகிசிங்கரை கூட்டுண்டு போகும்போது ரங்கநாச்சியார் சன்னதிக்கு இந்த ஸ்லோகம் சாதிச்சாலாம். பிரதிஷ்டா பித வேதாந்தா, அன்னைக்கு எப்படி தேசிகனுக்கு ஆசீர்வாதமும் நீங்கள் நீ காப்பாத்தினேள்னு வைபவ சுதாங்கிற கிரந்தத்தில் இருக்குது. பிரதிஷ்டா பித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்வை வித்யமான்யஸ்வம் பூரி கல்யாண பாஜனம். இதை தேசிகன் எடுக்கிறார். எனக்கு அம்மாள் இப்படி சொல்லி வச்சிருக்கார், ஆனால் அம்மாள் கிட்ட தேசிகனுக்கு படிக்க முடியல, அதுக்குள்ளே அவர் பரமோதிச்சிட்டார். எப்படி ஆள வந்தார்கிட்ட ஸ்ரீபாஷ்யக்காரரால் படிக்க முடியலையோ, அதே மாதிரி அம்மாள் கிட்ட தேசிகனால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால்தான் தேசிகன் எடுக்கிறார், ஏகலவ்யனுக்கு துரோணனை போலே. ஏகலவ்யனால் துரோணர்கிட்ட வாசிக்க முடியலையே, அந்த மாதிரி எனக்கு அம்மாள், அதே மாதிரி பாஷ்யக்காரரையும் எடுக்கிற பாஷ்யக்காரர்கிட்டே என்னால் வாசிக்க முடியலையே. அதனால்தான் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் இதை எடுக்கிறார் தேசிகன். இதை நன்னா கேட்டுக்குங்கோ, இது அதிகரண சாராவளியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஸ்ரீமத்பியாம் சியாதசாவித்யனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம், வரதாச்சாரியரான எங்கள் அம்மாள் கிட்டேந்து எனக்கு ஆசீர்வாதம், ராமானுஜாபியாம் கிடாம்பி அப்பிள்ளாரான ராமானுஜருடைய ஆசீர்வாதம். அதனால்தான் நம்ம தனியன் சொல்லும்போது ராமானுஜ தயா பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர் ரெண்டு அர்த்தம். அவருடைய சொந்த குரு சொந்த மாமாவாக இருக்கக்கூடிய கிடாம்பி ராமானுஜராக இருக்கக்கூடிய கிடாம்பி அப்புள்ளாரின் தயைக்கு பாத்திரமானவர். ரெண்டாவது அர்த்தம் சாக்ஷாத் ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர். அதனால் மேலே சொல்கிறார், தம்யக் திருஷ்டேன சர்வே மகனிஷிதி தயா வெங்கடேஷேன கிளிப்தா. அம்மாளுடைய ஆசீர்வாதம், பிராச்சாரியன்னு பேர், ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனுக்கு பிராச்சாரியன்னு பேர். யோபால்யே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய, அதனால் வரதாச்சாரியரான பிராச்சாரியர்கிட்டே இந்த ஆசீர்வாதம், எங்கள் சாக்ஷாத் ஆச்சாரியரான கிடாம்பி அப்பிள்ளாராக இருக்கக்கூடிய ராமானுஜர்கிட்டே இந்த ஆசீர்வாதம். அதனால தான் இன்றைக்கி நான் பேர் சொல்கிற மாதிரி வெங்கடநாதன்ற பேரோடு இருக்கேன். சேவியோசௌ சாந்தி சித்தைஹி ஸ்ரவண ரசனையா சாந்தி லாபார்த்தி பிர்வா சித்த ஷாரீரகார்த்தே சகஜ பகுகுணஹா ஸ்ரக்தரா துக்தராஷிஹி. இந்த ஸ்லோகத்துக்கு யார் வியாக்கியானம் பண்ணியிருக்கா தெரியுமோ, தேசிகனுடைய ஸ்லோகத்துக்கு? தேசிகனுடைய திருக்குமாரர் நயனவரதாச்சாரியார் சிந்தாமணின்னு ஒரு வியாக்கியானத்தில் எழுதுறார்.
இதை உங்களுக்கு நான் ஒரே ஒரு வரி வாசித்து காமிச்சுடுறேன். ஏன்னா ஒரு வரியாவது பிரியவா எழுதின வியாக்கியானம் நம்ம காதில் விழணுங்கிறதுக்காக. என்னமோ சுவாமி நீர் மாட்டு கதையை சொல்லிட்டு போங்க, இந்த சம்ஸ்கிருதெல்லாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவளுடைய வார்த்தை நம்ம காதில் விழணும். வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன அனேன ஈஸ்வரஸ்ய ச சௌஹார்தம் எதிர்ச்சா சுக்ரந்ததா விஷ்ணோர்கட்டாட்சமத்வேஷம் ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி யாச்சாரியா பிராப்திஹேதவா இதி ஆச்சாரிய கட்டாட்சஸ்ய பகவத் கட்டாட்ச ஹேதுத்வம். ஆச்சாரிய கட்டாட்சம் வந்துவிட்டான பெருமாளை சீக்கிரம் சேவிக்கலாமா, அதனால் தேசிகன் வந்து எனக்கு அம்மாள் ஆசீர்வாதம்ங்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ராமானுஜாரியா தாத்ரேயாத் மாதுலாத் சகலாத் கலாஹா. தன்னுடைய சொந்த மாமாவான அப்பிள்ளார்கிட்டேருந்து எல்லாம் கத்துண்டார், ஆனால் அவருக்கு ஆசீர்வாதம் யோ பால்யே வரதாரியஸ்ய சின்ன வயசாக இருக்கும்போதே பிராச்சாரியஸ்ய பராம்தயாம் அப்பேற்பட்ட அம்மாள்கிட்ட அவர் என்னெல்லாம் வாசிச்சாருங்கிறத எடுக்கிறார். கணாத தந்திர பாரிணாய நமஹ ஆக்ஷபாதீய கௌதமாய நமஹ மீமாம்சா மாம்சலாய நமஹ வியாக்கரண தந்திர பதஞ்சலையே நமஹ காவியாலங்கார தத்வஜாய நமஹ. காவியம் அலங்காரம் வியாக்கரணம் மீமாம்சா நியாயம் வைசேஷிக்கம் எல்லாம் மாமா கிட்ட வாசித்தார். பாஷ்யக்காரருக்கு என்ன எடுத்து அஞ்சு ஆச்சாரியன், பெரிய பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, அப்புறம் வந்து அழி திருவரங்க பெருமாள் அறையர், அதே மாதிரி திருக்கோஷ்டியூர் நம்பி, அதே மாதிரி திருக்கட்சி நம்பிகள் கிட்ட கொஞ்சம் வாசித்தார். இப்படி எல்லாம் ஆச்சாரியன், அதே தேசிகனுக்கு எல்லாம் ஒரே ஆள், ஒரே சுவாமி கிடாம்பி அப்பிள்ளார். அதனால் கிடாம்பி அப்பிள்ளார்கிட்ட கிளாஸ் முடிக்கும் போது தன்னுடைய ஆச்சாரியன் மேலே ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு ஸ்லோகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அது எங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தேசிகன் எடுக்கிறார். யஸ்மாத் அஸ்மாத் அபிரேதத் யதிபதி கதித பிராக்தன பிரக்திதோத்யத் கர்ம பிரம்மாவமர்ஷ பிரபவ பகுபலம் சார்த்தம கிராகிசாஸ்தம் தம் விஸ்வக் பேத வித்யா ஸ்திதிபத விஷய ஸ்தேயபூதம் பிரபூதம் வந்தே ஆத்ரேய ராமானுஜ குருமனகம் வாதிஹம்சாம்புவாகம்னு தன்னுடைய மாமாவை பற்றி ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கு. இதுக்கு தனியன்னு பேர், தனியன் இல்லை தனியன், பிரபந்தத்தை விட்டு தனித்து விளங்கக்கூடியது தனியன், தனியன் கிடையாது, தடியாராதனை கிடையாது, ததியாராதனை. அதனால் இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி நம்ம சொன்னால்தான், தவறுகள் யாருக்கும் நடக்கும், அதை சொல்லி சொல்லி பார்த்தால்தான் தெரியும். அதனால்தான் பிள்ளையந்தாதியில் எடுக்கிறார், காவலர் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புளார்த்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம் அருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல் தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே அப்படின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட தேசிகன் 20 வயசுக்குள்ள எல்லாம் படிச்சுட்டார். விம்சத்யப்தே 20 வயசுக்குள்ள எல்லாம் படித்தார். அவருக்கு ஒரு அழகான கல்யாணம், கனகவல்லிங்கிற பேர், அவளுக்கு திருமங்கை அப்படின்னு பேர். அந்த திருமங்கையோட கல்யாணம் நடக்கிறது. சுத்தாம் கன்யாம் சுபாச்சாராம் துல்லியலக்ஷண சம்யுதாம் உபேயேமே விதானேன யோ குரு ஸ்தம் பஜாமியகம் அப்படின்னு எடுக்கிறா. கல்யாணம் ஆகி வரார் தேசிகன். அப்போ மாமா இருக்கார் இன்னும். கல்யாணம் ஆகும்போது கிட்டத்தட்ட 20-21 வயசுன்னு வச்சுங்கோ, 1268+21 போட்டேல்னா 78-88-1289 கிட்டத்தட்ட தேசிகன் கல்யாணம் ஆயிருக்கணும். மாமா வந்து சொன்னார், நீ ரொம்ப அழகாக படிச்சிருக்கடா, உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டா தேசிகா, உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? கிடாம்பி அப்பிள்ளார் யாருடைய அம்சம்? ஆ, கருடனுடைய அம்சம். அப்போ தான் கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இதை தேசிகன் முதல் ஸ்லோகத்தில் கருட பஞ்சாசத்தில் எடுக்கிறார். அங்கேஸ்வானந்த முக்கிய ஸ்ருதி சிகரமிழ தண்டகம் கண்டபூர்வம் பிராகேவாபியஸ்ய ஷட் சுப்ரதிதிஷமனகம் நியஸ்த சுத்தாஸ்திர பந்தாஹ பக்ஷித்வியஸ்தத்ய பக்ஷித்விதய முகபுட பிரஸ்புடோதாரதாரம் மந்திரம் காருத்மதம் தம் பகுவிகதைத சேகரம் ஷீலயாமஹா. கருட மந்திரத்தை அப்போதான் உபதேசம் பண்ணுற. கருட மந்திரத்துக்கு தேசிகன் எடுக்கிற ஸ்லோகம் பாருங்க, என்ன அழகாக ஒரு மந்திரத்தை. கருட பஞ்சாஷத் நிச்சயமாக கற்றுக்குங்கோ ஸ்திரீகள், ஏன்னா மந்திரத்தை சில பேர் தான் சொல்லலாம் கூடாதுன்னு இருக்கு. கருட பஞ்சாஷத் யார் வேணாலும் சொல்லலாம், கருட மந்திரம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எப்படி சொல்கிறார்? பிரணவத்தோட பக்ஷி, கருடன் பக்ஷி தானே, நமஹா பின்னாடி சப்தம். ஆனால் மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா பக்ஷின்னு சொல்லிட்டோ
அடுத்த வரி சொல்லும்போது க்ஷிப்பான்னு மாற்றிக்கணும். அதனால்தான் எடுக்கிறார் பக்ஷி வியத்தியஸ்த பக்ஷி த்விதய முகப்புட்ட பிரஸ்புட்டோ தாரதாரம். திருப்பி போட்டுக்கோங்கிறார். பக்ஷியை ஒரு லைனில் சொல்லிவிட்டோம், அடுத்த வரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது பக்ஷியை க்ஷிப்பான்னு போட்டுக்கணும். அடுத்தது பக்ஷிக்கு பின்னாடி பிரணவத்தை போட்டுக்கணும், க்ஷிப்பாக்கு பின்னாடி பிரணவம் போட்டுக்கணும். இப்படி நாலு விதமாக சொன்னால் ஒரு கருட மந்திரம் சொன்னதுக்கு பலன்னு தேசிகன் எடுக்கிறார். இவரால் தான் ஒரு மந்திரத்தை ஸ்லோக ரூபமாக கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம். தேசிகன் மாதிரிலாம் ஒரு ஆச்சாரியன் சான்ஸே கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கோ, யாரோட வேணாலும் வாதத்துக்கு போங்க தைரியமாக. தேசிகனுடைய கிரந்தத்தை வச்சுன்னு போனேள், விக்ட்ரி இஸ் ஃபார் யூ. வாதத்துக்கு போனேள்னா அது என்ன கிரந்தம் முதல்ல சாதிச்சிருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாச்சு. அதுவே நமக்கு ஒரு ஹைகிரீவ ஸ்தோத்திரம் ஸ்ரீஸ்துத்தியோடு அங்கே நிற்கிறது. அது அப்பேற்பட்ட சுவாமி. அதில் ஒரு எடுக்கிறார் கருடன் எப்பேற்பட்டவன் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கட்டம் என்னது, இந்த சுவாயம்பூவ மனுக்கு மூணு பெண்ணு ரெண்டு பிள்ளை, உத்தானபாதன் பிரியவிரதன் பாகவதம் கேட்டவாளுக்கு தெரியும். அதில் மூணு பெண்கள் இருக்கா இல்லையா, அதில் தேவஹூதின்னு ஒரு பெண்ணு தான் கர்தம பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிக்கிறா. கர்தம பிரஜாபதிக்கு பெருமாள் வந்து சொல்கிறார், நீ வந்து சுவாயம்பூவ மனு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோணும் ஆயிடுறதா. அப்போ சொல்லும்போது பாகவதத்தில் சுகபிரம்மம் ஒரு விஷயம் சொல்கிறார், பெருமாள் கருடன் மீது வரும்போது அந்த கர்தமருக்கு சாமவேதம் கேட்டுதுன்னர். இது அப்புறம் இவா எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ இடத்துலையும் பாகவத சப்தாகம் நடக்கும், அதுவும் கேரளத்துலாம் போயிட்டேன்னா ஓ பாகவத சப்தாகம் எவ்வளான அப்படின்னு சொல்லிட்டு பாகவத சப்தாகம் ஆச்சரியமாக நடக்கும். ஆனால் தேசிக சம்பிரதாயத்தில் தான் அது ஒரு ஒரு சீக்ரெட். கருடன் வரும்போது எதுக்கு சாமவேதம் கேட்கணும் இல்லையா, கருடன் வருந்தா ஒரு அந்த பக்ஷியின் துவனி தானே கேட்கணும், எதுக்கு சாமவேதம் கேட்கணுங்கிறதுக்கு தேசிகன் பதில் சொல்கிறார் பாருங்க. அதுதான் தேசிகன். தேசிகனுடைய ஸ்டைல் தனி ஸ்டைல். எடுக்கிறார் நேத்திரம் காயத்ரமூச்சே த்ரிவிததி ச சிரஹ நாமதேயம் யஜும்ஷி சந்தாம் சங்காணி திஷ்யத் ஆத்மபிரஜனி ஃபணைர் விக்ரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோத்மா ஸ்தோமாத்மனோசௌ ப்ருஹதி கருத் தாதிருஷாம்நாத் புச்சஹ ஸ்வாச்சந்தியம் நஃப்ரசூதாம் ஸ்ருதிசக சிர சிர சிகரா விஷ்ணுதாத்மா கருத்மான். கருடனுடைய ரெண்டு கண்கள் தான் காயத்ரி மந்திரமா. கருடன் அந்த அப்படி அந்த சிறக அடிக்கிறார் பாருங்க, அப்போதான் சாமவேதம் வருமா. அதனால்தான் கருடன் யாரும் கிடையாது, வேதஸ்வரூபி. அதனால்தான் தேசிகன் அழகா எடுக்கிறார் கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. சுலபமா எடுத்துட்டார் வேதஸ்வரூபி கருடன். வேதம் யாரை சொல்கிறது, வேதம் யாரை சொல்கிறது, அதுதான் சுவாமி தேடின்னு இருக்கோம். இவ்வளோ ஸ்ரீ வைஷ்ணவ உபன்யாசம் கட்டு யாரை தேடுறதுன்னு தேடுறோன்னு வச்சு கஷ்டம். யாரை சொல்கிறது தேடுறது, யாரை சொல்கிறது, வேதம் பெருமாளை தான் சொல்கிறது. சந்தேகமே வேண்டாம், எந்த வார்த்தை சொன்னாலும் வேதத்தில் இந்திரன்னு சொன்னாலும் பெருமாள் தான், அக்னின்னு சொன்னாலும் பெருமாள் தான். இந்த அகல்யா எஃப்ஐஆர் போட்டாலே அந்த இந்திரன் கிடையாது, இந்த இந்திரன்கிறது பெருமாள். சுவாகாவுடைய பத்னி அக்னி கிடையாது, அக்னிங்கிறது பெருமாள். பிரஜாபதிங்கிறது பிரம்மா கிடையாது, சாக்ஷாத் பெருமாள். ருத்ரனுங்கிறது ருத்ரன் கிடையாது, சாக்ஷாத் பெருமாள். அதனால் ருத்ரம்லாம் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் சொல்லலாம். அதனால் வேதம் சொல்கிறது யார, பெருமாளை. வேதம் யாருடைய, வேதஸ்வரூபியாக இருக்கிறது யார், கருடன். வேதஸ்வரூபியாக இருக்கிற கருடன் வேதம் யாரை சொல்கிறது, பெருமாளை சொல்கிறது. அதனால தான் கருட சேவையில் பெருமாளை சுமந்துன்னு போகிறார். வேதம் வேதபரமாக இருக்கக்கூடிய பெருமாளை சுமந்துன்னு போகிறது. அதனால தான் கருடன் உருவா மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. அப்படி இருக்காராம் சுவாமி. ரொம்ப அழகாக மேலே ஸ்லோகங்கள்லாம் எடுக்கிறார். என்னால் இப்போ சட்டுன்னு எல்லா ஸ்லோகத்தையும் உட்காந்து சொல்ல முடியாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இல்லை தேசிகன் அழகாக ஒரு இதை எடுக்கிறார் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த அர்த்தம் என்னன்னா, கருடனை பார்க்கும்போது பெருமாளுக்கு சந்தோஷமா, கருடனை பார்க்கும்போது பெருமாளுக்கு சந்தோஷமா. ஏன்னு கேட்டால் கருடனுடைய ரிஃப்ளெக்ஷன் பெருமாளுடைய கௌஸ்துப மணியில் படுறதான். கௌஸ்துப மணி எப்போ வந்தது பெருமாளுக்கு, பார்க்கடலை கடையும் போது. பார்க்கடலை கடையும் போது கௌஸ்துப மணி வந்தது. அதுக்கு முன்னாடி ஹாலாகலம்ங்கிற விஷம் வந்ததா, ஹாலாகல விஷம் பட்டு இன்னும் அந்த கௌஸ்துப மணி விஷத்தோடு இருக்கான்.
எப்போ வேதஸ்வரூபியான கருடன் கௌஸ்துபமணி மேலே ரிஃப்ளெக்ஷன் வந்ததோ அந்த விஷம் போயிடுத்துங்கிறார் தேசிகன். கருட பஞ்சாசத்தில் ஒரு ஒரு ஸ்லோகமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் கருட வைபவம் தனியாக உபன்யாசம் பண்ணியிருக்காது, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் கேளுங்க, நான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இப்போது தேசிகன் மாமா கிட்டேந்து மேரேஜ் கிஃப்ட், என்ன மேரேஜ் கிஃப்ட்டு, கருட மந்திரம். என்ன சுவாமி மந்திரத்தை கொடுத்துட்டு இந்த சுவாமி எஸ்கேப் ஆகிட்டாருன்னா அதுதான் அவருக்கு பெரிய கிஃப்ட் இல்லையா. அவர் வந்து பொன் பொருள் எல்லாம் ஆசைப்படாததால் இந்த மாதிரிலாம் பிரேஸ்லெட்லாம் போட்டுக்காமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தார் சுவாமி, ரொம்ப சிம்பிள் மேனாக இருந்தபடியால் அவருக்கு இதிலெல்லாம் ஆசை இல்லை. 1295 மாமா பரம உதிச்சிட்டார். யார்? கிடாம்பி அப்பிள்ளார். தேசிகன் ஒய்ஃப் அம்மா அப்பாவோட காஞ்சிபுரத்தில் தான் இருக்கார். ரொம்ப சேட் ஆகிட்டார் அவர். தேசிகன் மாமா தான் எல்லாம், குரு அவர் தான், ஃப்ரெண்ட் அவர் தான், கைடு அவர் தான், ஃபிலாசபர் அவர் தான், மாமாவே போயிட்டார். காஞ்சிபுரம் அந்த காலத்தில் ரொம்ப பிஸி. காஞ்சிபுரத்தில் ஜெயினம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, சாக்தம் இருந்தது, சௌரம் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது. ஆனாவுன்னா ஏதாவது ஒரு டிபேட்டுக்கு சுவாமியை கூட்டுருவா. சுவாமிக்கு யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஏதாவது கிரந்தம் எழுதலாம்னா இன்றைக்கி டிபேட்டுக்கு வாங்கோ, அங்கே நீங்கள் ஜட்ஜாக வாங்கோ, இங்கே அரங்கத்தில் இது நடந்துருக்கு. சுவாமி பார்த்தார் எங்கேயாவது சாந்தமான வாதாவரணைக்கு போகணும்னு யோசித்தார். அப்போ தான் யோசித்தார் திருவகீந்திர புறப்பத்துக்கு புறப்பட்டுள்ளாமே. காஞ்சிபுரத்தை விட்டு சுவாமி அப்படி கடலூர் பக்கம் கட்டில நதியோடு இருக்கக்கூடிய, கருட நதியோடு இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரத்துக்கு போகிறார். இப்போ நம்ம மனசெல்லாம் இப்போ திருவேந்திபுரத்துக்கு போயிடுச்சு. பணிபதி புரநாதஹ பாது மாம் தேவநாதஹ. மூவராகிய ஒருவன் அங்கே பெருமாளை சேவிச்சல்னா ஆச்சரியமாக இருப்பார். பிரம்மா மாதிரி நீளமாக மூஞ்சி இருக்கும், சிவன் மாதிரி ஒரு மாலை இருக்கும், பெருமாள் உட கட்டாட்சம் இருக்கும். மூவராகிய ஒருவன் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார், தேவநாதன்னு பேர். அந்த திருவயந்திரபுரத்தில் ரொம்ப குவயட் பிளேஸ், அங்கே யாரும் வம்புக்கே கூப்பிட மாட்டா, அவர் வீடு மட்டும்தான் இருக்கும், பட்டாச்சாரியர் வீடு இருக்கும், இவர் மாட்டு கோவில் போவார், நோ டிபேட் நோ காம்படிஷன். அப்போ தான் சுவாமி வந்து கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன மலை, ஒரே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த மலையில் போய் சுவாமி தினமும் உட்காந்துட்டு கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு வருவார். ஒரு மரத்துக்கீழே உட்காந்து பண்ணிட்டு வருவார். ஒரு நாள் போயிருக்கார், எங்கேயாவது ஆரம்பிக்கணும் இல்லையா, ஏதாவது ஸ்தோத்திர பாடம் சொல்ல ஆரம்பிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிப்பார்? அப்படியே உட்காந்து மெடிடேட் பண்ணுறார். மெடிடேஷன்னா ஏதாவது ஒரு பகவானை தியானம் பண்ணணும். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கருட பக்ஷி வந்து உட்காந்துண்டுது மரத்து மேலே, அது ஒரே சத்தம் போடுறது. தேசிகனுக்கு என்னையா இது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு யோசித்தார். அப்போ தான் தன்னுடைய மாமாவை நினச்சிட்டார். மாமா யார்? கிடாம்பி அப்புள்ளார். அவர் யாருடைய அம்சம்? ஆ, கருடனுடைய அம்சத்தை நினச்சிட்டார். அப்படி மாமாவை நினச்சிட்டார். மாமா ப்ளீஸ் ஹெல்ப் மீ மாமா அப்படின்னார். மாமா ஹெல்ப்பை கேட்கும்போது ஒரு வெள்ளை குதிரை வந்து அங்கே நின்றுது, ஒயிட் ஹார்ஸ். குதிரை வந்து நெயிங், ஆங்கிலத்தில் நெயிங்னு சொல்லுவாள், கனைக்கும், ஒரு விதமான ஒரு சப்தம் வரும். குதிரை கணச்சி நீங்கள் பார்த்துருப்பே இல்லை, என்னால் குதிரையெல்லாம் கூட்டுன்னு வந்து கணக்க வைக்க முடியாது. யூடியூப்பில் போய் ஹார்ஸ் நெயிங்னு போடுங்க, ஒரு சத்தம் வரும், நீங்கள் போய் கேட்டு. ஒயிட் ஹார்ஸ் வந்து கணச்சிது, ஹல 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 அப்படின்னு சத்தம் போடுறது. அது தேசிகனுக்கு ஒன்றுமே புரியல, என்னையா இது, ஒரு பக்கம் ஈகிள் உட்காருறது, ஒரு பக்கம் வெள்ளக்குதிரை வருது, மாமாவை நினச்சா வெள்ளக்குதிரை வருதே. கண்ண மூடிண்டார். தாத்தா ஹெல்ப் மீ அப்படின்னார். தாத்தா யார்? ஆ, அப்பா தான் அனந்த சூரி, புண்டரீகாட்சர். அவர் எதுக்கு ஃபேமஸ்? யாகம் பண்ணத்துக்கு ஃபேமஸ். அடுத்தா யாகம் பண்ணத்துக்கு ஃபேமஸாக இருந்த தாத்தா புண்டரீகாட்சரை நினச்சார். அடுத்தா வெள்ளக்குதிரையை பார்த்தார், தாத்தா ஹெல்ப் பண்ணிட்டார். புண்டரீகாட்சன் எந்த க்ஷேத்திரத்தில் இருக்கார்? திருவெள்ளரை. திருவெள்ளரையில் பெருமாள் பேர் என்ன? புண்டரீகாட்சன். இவர் தாத்தா பேர் என்ன? புண்டரீகாட்சன். ஆயிடுத்தா. இப்போ எதை பார்த்து எது கணச்சுது? ஆ, கனெக்ஷன் வந்து விடுத்தா. இப்போ உங்களுக்கு வந்துதா எதா கனெக்ஷன்? என்ன கனெக்ஷன் வந்தது? என்ன கனெக்ஷன்? ஆ, யாகம் மன்னர். ஓகே, யாகம் மன்ன தாத்தாவை நினச்சார். அஸ்வமேத யாகம். ஓகே, அஸ்வமேத யாகம், தாத்தா வந்து சாதாரண யாகம் தான் மன்னர். ஓகே, வெரி குட் கனெக்ஷன், அஸ்வமேத யாகம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப சீக்ரெட் உங்களுக்கு. நமக்கெல்லாம் சரித்திரத்தை எப்படி சொல்லுவானா, இவன் நினச்சார் ஹைகிரீவர் வந்தார் உபதேசம் ஆச்சுன்னு, இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. தாத்தாவை நினச்சார் புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சன் எந்த ஊர் பெருமாள்? திருவெள்ளரை. திருவெள்ளரையில் இருந்த ஆச்சாரியன் யார்?
அப்ப முன்னாடி சொன்ன எங்கள் ஆழ்வான், எங்கள் ஆழ்வான் கிட்ட படிச்சவர் யாரு? நடாதூர் அம்மாள். நடாதூர் அம்மாளுடைய கட்டாட்சம் இப்ப வந்துடுதா இவருக்கு? நடாதூர் அம்மாள் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். எங்கன்னா பிரபன்ன பாரிஜாத்தம்னு ஒரு கிரந்தம், அதுல ஒரு ஸ்லோகம் மங்கள ஸ்லோகத்தில் எடுக்கிறார். அபங்குர கலாதான ஸ்தூல லக்ஷத்வமீயுஷே துங்காய மகதே தஸ்மை துரங்காய முகே நமஹா. இந்த கிரந்தம் சாதிக்கிறதுக்கு எனக்கு வழி கொடுக்கணும் ஹயக்ரீவன். இப்போ எப்படியெல்லாம் கனெக்ஷன் வருது பாருங்க. கருடன் மாமாவை நினைச்சுண்டார், கருடன் வந்தது. கருடன் நினைச்சுண்ட உடனே வெள்ளக்குதிரை வந்தது. தாத்தா புண்டரீகாட்சரை நினைச்சுண்ட உடனே திருவள்ளரை ஞாபகம் வந்தது. திருவள்ளரை ஞாபகம் வந்த உடனே எங்களாழ்வான் ஞாபகத்துக்கு வந்தார். எங்களாழ்வான் ஞாபகத்துக்கு வந்த உடனே எங்களாழ்வான் கிட்ட படித்த நடாதூர் அம்மாள் ஞாபகத்துக்கு வந்தார். நடாதூர் அம்மாள் ஞாபகத்துக்கு வந்த உடனே அவர் சாதித்த கிரந்தமான பிரபன்ன பாரிஜாதத்தில் அவர் ஹயக்ரீவரை பற்றி சொன்ன ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. இதை எப்படி சுவாமி கனெக்ட் பண்ண போறேள்? ஆ, திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள்னு இருக்காரா, அவரை பற்றி ஒரே ஒரு பாசுரம் ஆச்சரியமாக ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அது என்னன்னு படிக்கிறேன். வசையில் நான் மறை கெடுத்த அம்மலையரக்கருளி முன்பறிமுகமாய் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கருள் புரியே. உயர்கொள் மாதவி போதுடுலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெள்ளரை நின்றானே. திருவெள்ளரையில் இருக்கக்கூடிய பெருமாளே, நல்ல சோலை சூழ் வாசனை இருக்கக்கூடிய சோலைகளோடு கூடிய பெருமாளே, நீ யாரு தெரியுமா? ஆழ்வார் கேட்கிறார். வசையில் நான் மலர், அந்த மலரில் உட்காந்துருக்க பிரம்மா. பிரம்மா ஒரு வாட்டி உட்காந்துட்டு அவர் அடிக்கடி ஸ்கூல் நோட் புக்கை தொலைச்சிருவார், வேதத்தை தொலைச்சிருவார். குழந்தைகள்லாம் எல்கேஜி காமிச்சுன்னா புக்கு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு அழும். பிரம்மா அந்த மாதிரி அழுவார். அவர் அப்பா யார்? நாராயணன் கிட்ட தான். அப்பா புக்கு காணும்ப்பா. அப்போது பெருமாள் என்ன பண்ணாரா, மதுகைட்டப்பாள் வேதத்தை பறிச்சுண்டு போகும்போது ஹயக்ரீவனாக வந்து உபதேசம் பண்ணார். அதனால தான் ஆழ்வார் எடுக்கிறார். வசையில் நான்மலை கெடுத்த அம்மலையர் கருளி முன் பரிமுகமாய், பரின குதிரை, குதிரை முகத்தோடு வந்து பிரம்மாவுக்கு உபதேசம் செய்தவன் இன்னைக்கு திருவெள்ளரையில் புண்டரீகாட்சன். தாத்தா புண்டரீகாட்சனை நினைச்ச உடனே ஆழ்வார் சொன்ன பாசுரத்தின்படி ஹயக்ரீவர் ஞாபகத்துக்கு வந்தார். அப்போதான் குதிரையை மறுபடியும் பார்க்கிறார். அது ஒரே ஹல 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 ஹலான்னு சத்தம் போடுறதே, தாத்தா குரு அப்பா நடாதூர் அம்மாள் ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு கண்ணை மூடிண்டார். அப்போதான் மனசுக்குள்ள குதிரையாக வந்த ஹயக்ரீவன் காட்சி கொடுக்க அப்போ தான் ஸ்லோகம் எடுத்தார். ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். சமாஹார சாம்னாம் பிரதிபதமிருச்சாம் தாம யஜுஷாம். அந்த ஹல ஹலான் சத்தம் போடு ஹா அப்படிங்கிறத யஜுர்வேதம் கேட்கறதான். லயா பிரத்யூஹானாம் லஹரி விததிர் போதஜலதேஹே லா அப்படின்னு சத்தம் போடு, சாமவேதம் கேட்கறதான். கதா தர்பக்ஷுப்யத் கதக குல கோலாஹலபவம் அப்படி நினைச்சாராம். உள்ள இருக்கக்கூடிய இருட்டு போயிடுத்தான். ஹரது அந்தர்துவாந்தம் ஹயவதனஹேஷா ஹல ஹல ஹா. அந்த ஹல ஹலன்னு சத்தம் வந்தவொடனே மனசுக்குள்ள ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் உற்பத்தமாச்சு. அப்போ தான் மனசில் லக்ஷ்மி ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமானார். அப்போ தான் வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்லோகம் வந்தது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. இதுதான் சீக்ரெட். அதில் இதெல்லாம் நீங்கள் சரித்திரத்தை போய் பார்த்தேன்னா ஹயக்ரீவா பிளெஸ்ட் வித் ஹயக்ரீவ மந்த்ரா, கருடா பிளெஸ்ட், ஹீ ரிசைட்டட் ஹயக்ரீவ ஸ்தோத்ரா இமீடியட்லி. இதில் திருவெள்ளரை எவ்வளோ கனெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன், அவ்வளோ இருக்குது. இது இல்லை புஸ்தகத்தில். அடியேன் ஏதோ யோசித்து ஒரு கனெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், இல்லை புஸ்தகத்தில். ஆனால் கனெக்ஷன் இல்லாமல் அந்த காலத்தில் அப்படிலாம் அருள் வராது. அப்புறம்தான் பெருமாள் நினைச்சார். விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் விஞ்ஞான மிஸ்ராணன பத்த தீக்ஷம் தயா நிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்யே. யார் இந்த ஹயக்ரீவர், ஹூ இஸ் ஈ? சுவாமி ரொம்ப கன்ஃபியூஷன்.
சரஸ்வதினு ஒரு தேவி ஏற்கனவே எஜுகேஷனுக்கு இருக்கா, கூத்தனூரில் ஸ்டைலாக உட்காந்துருக்கா. ஏற்கனவே தட்சிணாமூர்த்தின்னு சிவபெருமான் இருக்கார். வியாச பகவான் ஏற்கனவே பல ஜானம் கொடுத்தவர் இருக்கார். இவாள்லாம் யார், எதுக்கு இந்த ஹயக்ரீவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள்? இல்லை ஏற்கனவே லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. இல்லை ஹூ இஸ் திஸ் ஹயக்ரீவான்னு கேட்டால், இந்த மூணு பேருக்கும் கிளாஸ் எடுத்தவரான் அவர். இவா மூணு பேருக்கும், நீ சொல்கிறியே மூணு பேர், அவளுக்கு கிளாஸ் எடுத்தவர் இவர். இவர் தான் ஹெட் ப்ரொஃபஸர். இவாள்லாம் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ், ஆர்ஏ, அவ்வளோதான். தாக்ஷிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திஹி, தெற்கு பக்கமாக திரும்பி பார்க்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியும் தேவி சரோஜா சன தர்ம பத்னி, தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மாவின் பத்னியான சரஸ்வதியும் வியாசாதயோப்பி வியபதேஷ வாச்சகா, நீ கொண்டாடக்கூடிய வியாசரும். இவா மூணு பேருக்கும் ஞானம் கிடைச்சது எங்கே? ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேஷைஹி, உங்ககிட்டே தானே அருள் கிடைச்சதுங்கிறார். அப்பேற்பட்ட ஹயக்ரீவருடைய அருள் கிடைச்சிருக்கே, பிரதிவாதி பயங்கர அண்ணன் கொண்டாடுறார். ஏன் தேசிகன் சிவன் பிரம்மாவை விட ஃபேமஸ் ஆயிட்டார்? தேசிக சபா தேசிகர் கோவில்னு எடுத்துனா எக்கச்சக்கமாக இருக்கு. இதே பிரம்மாவுக்கு நீங்கள் இப்போ கோவில் தேட வேண்டியது தான். ஏன் எப்படி சுவாமி இவர் சட்டுன்னு குறிய காலத்தில் வந்து பிரம்மாவையே தூக்கி அடித்து போட்டுவிட்டார் எப்படின்னு கேட்டால், ஹயக்ரீவருடைய எச்சை இவருக்கு தான் கிடச்சிதான், லாலாமிருதம். அதை எடுக்கிறார். அகில தந்திர துரந்தரதா ஹரேஹே த்வைது வேங்கடநாத குரௌ ஸ்திதா விதிஷிவாதி ஜனேஸ்வதேரிஷுவா க்வச்சித பீஹி நசா பரிதிருஷ்யதே அப்படின்னு எடுக்கிறார். அதனால் தேசிகனுக்கு ஹயக்ரீவருடைய எச்ச பாக்கி கிடச்சிதான். அதனால தான் அந்த நாக்கில் எழுதினபடியால் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாகான்னு தேசிகன் எடுக்கிறார். ஜிஹ்வானா நாக்கு, அக்ரனா நுனி. ஜிஹ்வாக்ர என் நாக்கு நுனியில் ஹயக்ரீவர் உட்காந்துருக்காருன்னு தேசிகன் எடுக்கிறார். ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம், சிம்ஹாசனம் போட்டு ஹயக்ரீவர் உட்காந்துருக்கார். இனிமேல் நான் கவலையப்பட வேண்டாம், என் வாக்குலேருந்து வரதெல்லாம் ஹயக்ரீவர்கிட்டேருந்து வந்து கொடுத்துன்னு எழுதிருக்கிறார். இல்லாட்டா அந்த கான்ஃபிடென்ஸ் வருமா? நம்மளாலலாம் சொல்ல முடியுமா என் நாக்கு நுனியில் ஹயக்ரீவர் உட்காந்துருக்காருன்னு? ஒரு வரி பேசுறதுக்கே நம்ம திணறோம். எங்கே ஹயக்ரீவர் உட்காந்துருக்கார்? அப்போ அவன் தூரமாக எங்கேயோ உட்காந்துருக்கார். நம்ம நாக்குலெல்லாம் இருந்திருந்தால் நம்ம எங்கேயோ இருந்திருப்போமே. ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக அப்படின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட தேசிகன் அங்கேருந்து ஒரு ஃப்ளோ. இனிமேலே இந்த கிரந்தங்களாக சாதிக்க ஆரம்பித்தார். நேராக தேவநாத பெருமாள் இருக்க போனார். கேசாதி பாதமாக பெருமாளை பார்த்தார். அப்போ பெருமாளுடைய அந்த நீள் முடியை பார்த்தார், ஹை க்ரௌன். அப்போ சொல்கிறார், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் கிரீடம் போட்டுக்கிறான், ஆனால் உன் கிரீடத்தை பார்த்தாலே தெரியறது நீ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு. அதை எடுக்கிறார். தேவேஸ்வரத்வமிஹ தர்ஷயிதும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருத கிரீடா ஏகீகிருத த்யுமணி பிம்ப சஹஸ்ர தீப்திஹி நிர்மூலயன் மனசிமே நிபிடம் தமிஸ்ரம். என் மனசில் இருக்கக்கூடிய இருட்டப்போக்கு தேவநாதா. அவனுக்கு தாச சத்யன்னு பேர். பெருமாளுக்கு அடியவர்க்கு மெய்யன்னு பேர். அடியவர்க்கு மெய்யனே ஆச்சரியம். தேவநாத பெருமாள் இன்றைக்கும் திருவஹீந்திரபுரம் போனேன்னா அந்த அழகே அழகு தான். தேசிகன் கொண்டாடினா அந்த பெருமாளுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட மாதிரி ஒரு புலி வந்துடுது. அந்த காலத்து பெருமாள்லாம் ஆழ்வார்கிட்ட எப்படி லிஸ்ட்டு போட்டு நிற்பாளோ, என்ன பாடு ஒன்ன பாடுன்னு, தேசிகன்கிட்டே வளம் லிஸ்ட்டு போட்டு நிற்பா. தேசிகன் வாயில் வந்துவிட்டார்னா அந்த பெருமாளுக்கு தனியாக ஒரு க்ளோ வந்துடும். நிச்சயம் சுவாமி, நீங்கள் போய் பாருங்கோ, திருவஹீந்திரபுர பெருமாளை போய் பாருங்கோ, காஞ்சிவரதனை போய் பாருங்கோ, எங்கள் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை போய் பாருங்கோ, திருவேங்கடமுடையானை போய் பாருங்கோ, இவாளுக்கெல்லாம் ஒரு தனி ஷைன் இருக்கும். ஏன்னா தேசிகன் பாடியிருக்கார், ஃபேமஸ் தேசிகன். தேசிகன் பாடிட்டார்னா அவளுக்கெலாம் ஒரு தனி க்ளோ. அவள் ரெசியூமேல இப்போ தேவநாத பெருமாள் போட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரெசியூமே அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டுட்டாருன்னா சங் பை தேசிகன்னு போட்டுக்கலாம். அதுதான் அவர் ரெசியூமே. இதே ராஜகோபாலன் மன்னார்குடி, அவர் ஆழ்வாரும் அவர் விட்டுவிட்டார், கொஞ்சம் வருத்தம், ஐயோ தேசிகன் பாடலியேன். ஆனால் அவர் போட்டுக்கிறார், இல்லை சுவாமி என்னை தேசிகன் ஒரு விதமாக கோபால விம்சத்தியில் ஒரு மாதிரி என்னை சொல்லியிருக்காருன்னு அவர் போட்டுக்கிறார். எல்லாரும் போட்டி, என்னையும் சொல்லியிருக்கா ஒன்னையும் சொல்லியிருக்கான்னு போட்டி. ஒரு வாட்டி தேசிகனுக்கு திருவாய்மொழி அப்படியே சேவிக்கும்போது ஒரு அனுபவமாக, ஆழ்வார் வந்து நாயிக்கா பாவனத்தில் பாடுவார். அப்படியே ஒரு பெண்ணான்னு நினச்சிண்டு பெண் அழறா சிரிக்கிறா கட்டி பிடிச்சிக்கிறா முத்தம் கொடுக்குறா இப்படிலாம் பாடுறார். தேசிகனுக்கு ஒரு ஆசை, நானும் ஒரு பெண்ணாக மாறி என் தேவநாதனை அனுபவிக்க மாட்டேனா? பெண்ணாக மாறணும்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் என்டையர் அட்டையர். ஆண்டாள் ஒரு அந்தணர் வளர்த்த பெண், கரெக்டா? ஒரு பிராமணர் வளர்த்த பெண், வரையலா போகிறேளா ஆற்றுக்கு வரையலா குளத்துக்கு வரையலா, அந்த
அப்படி தானே நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணுறா, அப்படி அந்த ஸ்டைல் தமிழ். ஆனால் இப்போது இடைச்சியாக தானே திருப்பாவை பாடணும், இடைச்சியாக தானே திருப்பாவை பாடணும், தனக்கு இடைச்சியாக தானே நினச்சிக்கிறா, அதனால் 29 பாசுரமும் இடைச்சியாக தான் பாடினா ஆண்டாள். அந்த தமிழ் 30 பாசுரத்தில் தான் வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் கோதைன்னு அந்த இடத்துல ஒரிஜினல் ஃபார்ம் கொண்டுடுறா. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் என்டையர் அவுட்லுக் டு மேட்ச் தட் ஆஃப் அ லேடி. தேசிகன் மனசெல்லாம் ஒரு பெண்ணாக நினச்சிக்கணும். இப்போது ஒரு ஆண் எவ்வளவு பண்ணாலும் ஒரு தாயின் பாவனை வராது பாருங்க, ஏன்னா தாயினுடைய நிலை. இப்போ தேசிகன் அந்த மாதிரி போகணும், பெஸ்ட்டு எதிர் ரூட்டுன்னு கண்டுபிடிச்சார். வெளில வந்து அழகாக நம்ம வேஷ்டியெல்லாம் உடுத்திட்டு புடவை போட்டுக்கலாமா, வளையல் போட்டுக்கலாமா, இஸ் திஸ் த வே? இல்லையே. வேறு எப்படி மென்டாலிட்டி மாறணுமே. இப்போ மாரீச்சன் மாயாமிருகமாக வந்தான் இல்லையா, சின்ன குழந்தைகளெல்லாம் எல்கேஜியில் ஃபேன்சி ட்ரெஸ் கொடுவா, அது புலி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆற்றுல கொர்ருன்னு பாய், பெங்களூர் ஸ்கூலில் வந்த சிறுத்தை மாதிரி பாய் இல்லையா. பெங்களூர் ஸ்கூல்லெல்லாம் எல் ஃபார் லெப்பர்ட்னா வந்துடுது அது கிளாஸில், அந்த மாதிரி பாய் அப்படின்லாம் கற்று தருவா. ஸ்டேஜுக்கு போகும், கூட்டத்தெல்லாம் பார்க்கும், ஸ்டேஜ் ஃபியர், இது புலியாக போயிருக்கு அப்படின்னு அழறது. ஏன்னா ட்ரெஸ்ஸில் தான் புலி இல்லையா, ரூபத்தில் தான் புலி, ஸ்வரூபத்தில் இன்னும் குழந்தை. இப்போ தேசிகன் வந்து ரூபத்தில் பெண்ணாக மாற வேண்டாம், ஸ்வரூபத்தில் மாறினா போகிறோம். எப்படி மாறுறது? அந்த காலத்தில் பிராகிருதம்ங்கிற மொழி பெண்கள் மட்டும்தான் பேசுவாள். நீங்கள் காளிதாசனுடைய நாடகங்கள் எடுத்து பாருங்க, விக்ரம ஊர்வசியம், அபிஜான சாகுந்தளம், எதில் எடுத்தாலும் லேடிஸ் பேசுகிற டைலாக்லாம் பிராகிருதத்தில் தான் இருக்கும், சான்ஸ்கிரிட்டில் இருக்காது. ஏன்னா பிராகிருதம் வந்து ரொம்ப சிம்பிள், லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிராகிருதத்தில் பேசுவாள். ஆனால் அந்த காலத்தில் ஒரே ஒரு சான்ஸ்கிரிட் பேசின ஒரே ஒரு லேடி ருக்மிணி, அவர் லவ் லெட்டர் எழுதும்போது கூட சம்ஸ்கிருதத்தில் தான் எழுதி அமிச்சா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்பதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹீஹர தோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவையச்சுதாவிஷதி சித்தம பத்ரபம்யே. ஆனால் பெண்கள்லாம் பிராகிருதம் தான் பேசுவாள். பிராகிருதம் வந்து சரஸ்வதி தேவி சின்ன வயசில் பேசின மொழிங்கிற தேசிகன் எடுக்கிறார். சரஸ்வதி தேவி 3 இயர்ஸில் யோசிச்சு பாருங்க. சரஸ்வதி தேவினா நமக்கு ரவிவர்மா சரஸ்வதி தேவி தான் ஸ்டைலாக வீணை பிடிச்சின்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சரஸ்வதி தேவி 3 வயசு குழந்தையாக யோசிச்சு பாருங்களேன். வெள்ளப்பாவாடை உடுத்தி, நீ பெருமாள் வெள்ளை தானே சாத்தின்னு இருக்கார் உள்ள, மல்லிகைப்பூ. அதே பெருமாளுடைய மாட்டு பொண்ணு யார்? சரஸ்வதி. பிள்ளை யார்? அப்படின்னா மாட்டு பொண்ணு சரஸ்வதி தான். மாமனாரும் மாட்டு பொண்ணும் ஒரு க்ஷேத்திரத்தில் இருக்கா, எது சொல்லுங்க? அப்பப்போ கேள்விலாம் கேட்பேன், விட மாட்டேன். உத்தமர் கோவிலில் பிரம்மா பிள்ளையோட இருக்கார், எக்ஸ்க்ளூசிவ்லி மாமனார் என் மாட்டு பொண்ணு. திருவெக்கா அங்கே பெருமாள் எதோக்தக்காரியாக சயனிச்சுருப்பார், அடிவாரத்தில் இருக்கிறது லக்ஷ்மி கிடையாது, சரஸ்வதி. சரஸ்வதி தான் வேகவதியாக வரும்போது பெருமாள் வேகாசேத்துவாக படுத்துக்கிறார். சரி, இன்னொரு க்ஷேத்திரத்தில் மாமனார் அண்ட் மாட்டு பொண்ணு. இது வேற மாமனார் வேற மாட்டு பொண்ணு. எந்த க்ஷேத்திரம்? மேலுக்கோட்டை. அங்கே தாயார் எதுகிரி நாச்சியார் மாட்டு பொண்ணும், ராமானுஜர் தான் மாமனார், அவர் பிள்ளை தானே செல்வ பிள்ளை, அதனால் மாமனார் மாட்டு பொண்ணு, இது ஒரு மாமனார் மாட்டு பொண்ணு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன்னா க்ஷேத்திரம் ஞாபகத்துக்கு வரும். அதனால் இப்போ பிராகிருதத்தில் பாடினார். பிராகிருதத்தில் தான் சரஸ்வதி தேவி சின்ன வயசில் பேசுவலாம். பிராகிருதத்தில் பாடினார் யார்? தேசிகன். பெருமாளை நாயிக்கா பாவனத்தில் தேசிகனுடைய தனியன பிராகிருதத்தில் எழுதியிருக்கா. சிறிவேங்கடநாதச்சோ கை தக்கிய சீஹ சௌவதந்த சொதந்தோ வே அந்தாரிய வஜ்ஜோ மய சண்ணிய ஜேவசையம் ஹிய அம்மி இய சவாண சமாணு சச்ச டியோதாச சச்ச சை பரிபுண்ணோ கிஹவஹசி பக்கவாயம் பண்டவ பமுஹேசு பேசணம் விசகந்தோ. என்ன அழகாக இருக்கு பாருங்க கேட்கறதுக்கு. அச்சுத சதகத்தை ஒரு வாட்டி வாசிங்கோ, பியூட்டி தெரியும். அந்த மலையாளம் பேசுகிறாப்புல இருக்கும் பாருங்கோ,
அம்ம குருணமச்சுய ஜியா சியா சண்ணமிலத்த பயிட்டோ படிவாய பரமட்டோ வாரேசி பண்டித அத்தனம் அம்மானம். இது பிராகிருதம், பியூட்டி. பிராகிருதத்தில் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒரு ஆச்சாரியன் எழுதினதில்லை. ஃபர்ஸ்ட் டு ரைட், த லாஸ்ட் டு ரைட். தேசிகனுக்கு 8 மொழி தெரியுங்கிறார், அவரே சொல்கிறார் ஐ நோ 8 லாங்குவேஜஸ்ங்கிறார். சங்கல்ப சூரியோதயத்தில் எனக்கு 8 பாஷை தெரியுங்கிறார், பாலி கிளாட் அப்படின்பா. அவர் பாலி கிளாட், அஷ்டா கிளாட் அவர், 8 இருக்கு இல்லையா, 8 மொழி தெரியும். அடுத்தது போனார் சுவாமி. அப்போ யாரோ கேட்டார், நீங்கள் சம்ஸ்கிருதத்தில்தான் பாடுவீரோ, எங்கள் செந்தமிழ் பைந்தமிழில் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று தமிழில் பாடமாட்டீரோ. அது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, தமிழை நாங்கள் காப்போம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த கூட்டத்துக்காக தேசிகன் பாடினார், எனக்கா தமிழ் வராது பாடுறேன். மஞ்சுலாவு ஷோலை ஷூழ் ஐந்தை மண் மனுஷி வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சொல் அன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேரு மூர்ந்து தேசுயர்ந்து செல்வ தெய்வநாயகா வன்சொலர் கால தூதர் வீசு பாசம் வந்தென் மேல் விழுந்தழிந்து யானையந்து வீழ்வதற்கு முன்னி அஞ்சல் 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 என்றழிக்க வேண்டுமச் சுதா அடியவர்க்கும் அரு அருளியர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே. திருப்புகழ் பாடினார் பாருங்க அருணகிரிநாதர். அந்த சந்தஸுக்கு முன்னாடி, அவர் எழுதின சந்தஸுக்கு முன்னாடி பாடிய ஒரே தமிழ் புலவர் தேசிகன் தான். நீங்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்கா பாருங்க, இது என்ன சொல் இசை அளபடை சீராசிரிய விருத்தம் குரல் நடை அப்படின்லாம் தமிழில் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கா பாருங்க, அவகிட்ட போய் கேளுங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்தா அருணகிரிநாதருக்கு முன்னோடியாக இருந்தவர் தேசிகன் தான். எது எடுத்தாலும் அவர் தான் ட்ரெண்ட் செட்டர். கத்தியம் கோமலாதண்டகம்னு ஒன்று உண்டு நம்ம சம்பிரதாயத்தில், அதுக்கு முன்னாடி பெரிய தண்டகம் பாடின ஒரே ஆர் சுவாமி தான். அதுக்கு முன்னாடி காளிதாசர் சியாமலா தண்டகம்னு ஒன்று எழுதியிருக்கிறதா சொல்கிறா. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் மல்லிநாதர்னு ஒருத்தர் இல்லைங்கிறார், நமக்கு தெரியல. கத்தியம்னு ஒன்று உண்டு, ஸ்ரீனிவாச கத்தியம், லக்ஷ்மி கத்தியம், தேசிக கத்தியம், என்னென்னவோ கத்தியம் இருக்குது. ஆனால் முதல்ல கத்தியம் பெரிய ஃபேமஸானவர் தேசிகன் தான். ஆயிடுத்தா, இது உங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு கோடி இட்டு தான் காமிச்சுட்டுருக்கேன். தேசிகன் எழுதின கிரந்தங்கள் ஒன்றுத்தையும் நான் உபன்யாசம் பண்ணணும்னா இது என் வாழ்க்கையே போகாது. அது முதல்ல எனக்கு தெரியாது, அது ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாது, அவர் வாழ்க்கை இருக்கட்டும். அடுத்தது இப்போ தான் பெரிய இடத்துக்கு வர போகிறோம். கிருஷ்ணமிஸ்ரர்னு ஒரு யதி இருந்தார் அத்வைத்தத்தில். அவர் வெஸ்ட் பெங்காலில் இருந்தார். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரேர் இன்ஃபர்மேஷன், எழுதி வச்சுக்கோங்க, இங்கெங்கேயோ படித்து எழுதி வச்சுருக்கேன் இதை. கிருஷ்ணயதி, கிருஷ்ணமிஸ்ரர்னு பேர். அவர் யதி சன்னியாசி, ஏகதண்டி. அத்வைத்தத்தில் சன்னியாசிகள்லாம் ஒரு குச்சி தான் வச்சுப்பா, ஏகதண்டின்னு பேர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருதண்டின்னு பேர். அங்கே சிகை கிடையாது, பூணூல் கிடையாது, இங்கே சிகை உண்டு பூணூல் உண்டு. அப்பேற்பட்ட யதி பௌத்தத்துக்கு மேலே அத்வைத்தம் வசத்திங்கிறதுக்காக ஒரு நாடகம் எழுதினார் வெஸ்ட் பெங்காலில் தேசிகன் காலத்துக்கு முன்னாடி. பிரபோத சந்திரோதயம்னு பேர் அதுக்கு, பிரபோத சந்திரோதயம். அதில் பெரிய நாடகம் அது. அந்த நாடகத்தில் சொல்கிறார் விவேகன் ஒரு ராஜா, அந்த விவேகன் ஒரு ராஜா மகாமோகன் ஒருத்தனோட சண்டை போடுறார். அந்த விவேகனுக்கு ஒரு பத்னி மதீன் இருக்கா, விவேகன். இது இந்த நாடகம் வந்து நாட் த நார்மல் கேரக்டர்ஸ், வாணி ராணி அந்த மாதிரி இல்லை. இந்த இந்த கேரக்டர்ஸே வேறு. யாருன்னா விவேகம், நம்ம மதி தான் கேரக்டர், கோபம் தான் எதிராளி, மகாமோகன் தான் ஒரு ராஜா, பேராச தான் ஒரு ராஜா. இது அலகாரிக்கல் பிளேன் பேர் இங்கிலீஷில். விவேகன் ஒரு ராஜா, விவேகனுடைய வைஃப் பேர் மதி, விவேகன் சண்டை போடுறது மகாமோகன் ஒருத்தனோட. இப்போ விவேகன் மகாமோகனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும். குழந்தைக்கு பிரபோதன் பேர். எப்போ அந்த குழந்தை பிறக்கும்னா, அந்த விவேகன்கிற ராஜா உபனிஷத்துங்கிற தேவியை கல்யாணம் பண்ணிண்டாதான் பிரபோதம்ங்கிற குழந்தை பிறக்கும்.
அந்த குழந்தை பிறந்தால்தான் இவருக்கு இருக்கக்கூடிய மாயை விலகி இவருக்கு தான் தான் பரபிரம்மம்னு தெரியும். இது ஒரு அத்வைத சம்பிரதாயத்தை நாடகமாக எழுதியிருக்கார் அந்த சுவாமி. இது என்ன எடுத்து யார் அதில் என்ன அழகு பாருங்கோ, அத்வைத சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன், பிராச்சீனமாக எல்லா அத்வைத்திகளும் பரம வைஷ்ணவாள், பரம வைஷ்ணவாள். தியாலஜியில் வித்தியாசம் இல்லை, ஃபிலாசபியில் தான் வித்தியாசம். தியாலஜிங்கிறது நம்ம நம்பிக்கை, ஃபிலாசபிங்கிறது சித்தாந்தம், அது அத்வைத்தம், இது விசிஷ்டாத்வைத்தம், வித்தியாசம் உண்டு, அதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தியாலஜி வாழ்க்கை நடைமுறையில் எல்லா பிராச்சீன அத்வைத்திகளும் பரம வைஷ்ணவாள். ஏன்னா ஆச்சமன மந்திரத்திலேருந்து சந்தியாவந்தன மந்திரத்திலேருந்து ஸ்ராத்த மந்திரத்திலேருந்து கல்யாண மந்திரத்திலேருந்து எல்லாம் காமன் இல்லையே. சுவாமி சங்கல்பம் பண்ணிக்கும்போது நம்ம ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம்னு சொல்கிறோம், அவள் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வரன்னு சொன்னாலும் நாராயணன் தான், அதில் ப்ராப்ளமே இல்லை. ஹரன்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது, ஏன்னா தேவராஜ பெருமாளுக்கு பிரணதார்த்தி ஹரன்னு பேர் இல்லையா, பிரணதார்த்தி ஹர அப்படின்னு தான் தேசிகன் நியாச தசகத்தில் எடுக்கிறார். குமரன்னு வச்சுக்கலாம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குமரன்னு வச்சுக்கலாம். மேல்கோட்டையில் பெருமாள் பேர் என்ன, சம்பத்குமாரன் வச்சுக்கலாமே. அதனால் அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது, நம்ம கிரியேட் பண்ண டிஃப்ரென்ஸ் தான். பிராச்சீன அத்வைதிகள் எல்லாருமே சங்கர பகவத் பாதாள் மாதிரி ஒரு வைஷ்ணவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. பதரிகாசிரமம், பூரி ஜெகன்னாத், துவாரகா, சிங்ககிரி, இதை விட என்ன வைஷ்ணவ க்ஷேத்திரம் தேவை? இன்றைக்கும் பெரியவாள்லாம் காஞ்சிபுரத்தில் காஞ்சி மடத்துலையோ சிங்கேரி மடத்துலையோ ஸ்ரீமுகம் எழுதும்போது நாராயண ஸ்மிருதிகின்னு தான் போடுவா. என்ன சுவாமி, எல்லாம் நம்ம பார்க்குற வித்தியாசம்தான். இன்றைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமமோ வேதமோ சொல்கிறதில் மகாபக்தர்கள் ஸ்மார்த்தாள், ஸ்மார்த்த வைஷ்ணவ பேதமே நமக்கு வேண்டாம். அவர் பெரிய அத்வைத்தி. யார் இந்த கிருஷ்ணமிஸ்ரர், அவர் எழுதுகிறார் ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தை படிக்கணும் கேளுங்க, இது எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி ஒரு ஓலை சுருளி எடுத்துவிட்டேன் இந்த ஸ்லோகத்தை. இது வந்து எங்கே எனக்கு தெரிஞ்சதுன்னா, அழியசிங்கர் காலக்ஷேபத்தில் அடியே எனக்கு சாதிச்சிருக்கார். திருநெடுந்தாண்டக காலக்ஷேபத்தில் ஒரு ஸ்லோகம் எடுப்பார், அவர்கிட்ட கேட்டேன்னா ஒரு குச்சியாலேயே அடி போடுவார் பெரிய அழியசிங்கர். அவர் கேட்குறது பயம், அதனால் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்லோகத்தை கண்டுபிடிச்சி அவர் எங்கே சாதிச்சார். நித்யம் ஸ்மரஞ்சல தனீல முதாரஹார கேயூர குண்டல கிரீட தரம் ஹரிம் வா. உனக்கு நல்ல ஞானம் வேணும்னா ஹரியான நாராயணன் நிரம்பிய அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டுவான்னு அந்த கிரந்தத்தில் இருக்கு. அந்த நாடகத்துக்கு பிரபோத சந்திரோதயம்னு பேர். யாரோ இந்த நாடகத்தை தேசிகன்கிட்ட கொடுத்தா. சுவாமி அத்வைத்தத்தில் ஒரு நாடகம் இருக்குது, நம்ம விசிஷ்டாத்வைத்தத்தில் நாடகம் இல்லையா, அவர் சொன்னார் பரவாயில்ல விட்டுருங்கண்ணா, இதெல்லாம் உட்காந்து போட்டி போட்டுருப்பாளா, யார் உனக்கு நான் சரியா, நீங்கள் ரெடி நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்லாம் கேட்டுருக்க முடியுமா, விட்டுருங்கோ. அப்போ அவள் விடமாட்டா, ராமானுஜருடைய தரிசனத்தில் இல்லையேன்னுட்டா. இவருக்கு வீக் பாயிண்ட்டே ராமானுஜர் தான், ராமானுஜருக்கு இல்லைன்னா இவர் சண்டை போட்டு ஏதாவது வர வச்சுருவார். உடனே இவர் சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் எழுதினார். அதில் எப்படின்னா, அதே விவேகன்கிற ராஜா, விவேகன்கிற ராஜாவுக்கு ஒரு வைஃப் இருக்கா சுமதி. நான் 10 மணி நேரம் இதுக்கு உபன்யாசம் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு ஜூனில் வரும் பாருங்கோ, பென்ட்ரைவ் அப்போ கிடைக்கும், அப்போது வாங்கிக்கோங்கோ. 10 மணி நேரம் சங்கல்ப சூரியோதயம் பற்றியே உபன்யாசம் பண்ணியிருக்கேன், 3 வாட்டி உபன்யாசம் டிவியில் பண்ணியிருக்கேன், இதில் பண்ணியிருக்கேன், பெங்களூரில் மெட்ராஸில் பண்ணியிருக்கேன். விவேகன்கிற ராஜாவுக்கு ஒரு வைஃப் சுமதி, அவருக்கு ஒரு தம்பி மகாமோகன்னு, அவன் வைஃப் பேர் என்ன இருக்கும்? இவர் விவேகன் வைஃப் சுமதினா பிரதரோட வைஃப் பேர் என்ன இருக்கும் பாருங்க. விவேகனுடைய வைஃப் சுமதி நல்லமதி, தம்பி மகாமோகன், வைஃப் என்னவா இருப்பா? துர்மதி. அவ்வளோதான், சுமதி இங்க துர்மதி, சிம்பிள். சுவாமி கேட்டுக்கெலாம் நம்ம போகவே வேண்டாம், இது மங்கிலேயே முடிஞ்சிடும். அடுத்தா இப்போது இந்த மகாமோகன் என்ன பண்ணி வச்சுருக்கான், தன் அப்பா ஜீவாத்மாங்கிற புருஷனை சிறைச்சாலையில் வச்சுருக்கான். ஜீவாத்மாவை சிறைச்சாலையில் வச்சது ஒரு பிள்ளை. அந்த காலத்தில் முகலியர்களில் ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், அவ அப்பாவை சிறைச்சாலையில் வைப்பார். ஷாஜஹான் வந்து அவள் அப்பாவை சிறைச்சாலையில், இது அவள் பரம்பரை வழக்கம், அப்பாவை ஜெயிலில் வைக்கிறது. இப்போவும் ஒருத்தர் தயார் பண்ணிட்டுருக்கார் அதுக்கு. அதனால் இங்கே இந்த மகாமோகன் வந்து அப்பா புருஷனை சிறைச்சாலையில் வச்சுருக்கார். விவேகன் கஷ்டப்பட்டுருக்கார் அப்பாவை வந்து மீட்கிறதுக்கு. அப்போ தான் குருவை தேடுறார், குரு தான் சித்தாந்தம், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். யார் சாரத்தினா, தர்க்கம் தான் சாரதி, லாஜிக். வாதம் தான் பிரின்சிபிள், டிசைப்பிள்.
அப்ப அதை ஓட்டிண்டு குரு போறார். அப்ப குரு பிரார்த்திக்கிறார், விவேகா உங்க அப்பாவை மீட்கணும்னா பெருமாளுடைய சங்கல்பத்தை பிரார்த்தனை பண்ணு, அது உதயமானாதான் உங்க அப்பாவை மீட்க முடியும். அதுக்குதான் சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு பெரிய நாடகம் தேசிகன் எழுதியிருக்காரு. அந்த ஸ்லோகத்தை படிக்கணும் கேளுங்க, இந்த உங்களை விடுறதா இல்லைனா. யஸ்மின் விஸ்மயநீத பூமனிமனா குன்மீலித நைகதா சித்யந்த்யஸ்ய சிதா சிதஸ்ய ஜகதா ஸ்வர்கா பவர்காதயா ஐஷஸ்ஸோஹமவாத்ஸ வாசராத்யய பவன் மாயா மகாயாமினி சத்தாசேஷ சுசுப்த போதன பட்டு சங்கல்ப சூரியோதயா. கிருஷ்ணமிஸ்ரருங்கிற யதி எழுதின நாடகத்துக்கு பேர் என்ன? பிரபோத சந்திரோதயம். சுவாமி வேதாந்த தேசிகன் விசிஷ்டாத்வைத்த பரமா எழுதின நாடகத்துக்கு பேர் என்ன? இப்ப இந்த சங்கல்ப சூரியோதயத்தை யாரோ ஒரு டிண்டிமன் ஒரு கவிகிட்ட கொண்டு போயிட்டான். இந்த டிண்டிமன்ங்கிறது ஒரு பட்டம். டிண்டிமானா என்ன? டிண்டிமம்ங்கிறது ஒரு வாத்தியம். இந்த 18 வாத்தியங்கள் டிண்டிம டமரு ஜஞ்சரி டிண்டிமங்கிறது வாரன் போட்டு அடிப்பா. நேற்று போட்டு அடிச்சா பாருங்க, இந்த சின்னத்துக்கு வாக்களியுங்கள் நோண்டி எடுத்துருவாங்க. கண்ணை நீங்க வாக்களிக்க போய் கொடுத்துருங்க. மாம்பழமோ இதுக்கோ இது ஒன்று இவ்வளோ, அது ஒரு சின்ன எதை எடுத்தாலும் ஒரு சின்ன ஸ்வை தொடப்பம்லாம் ஒரு சின்னமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வார்கள் திருவிலகு அது ஒரு சின்னம், ஏதாவது ஒன்றுத்துக்கு கொடுத்துட்டு வந்துருங்க அவ்வளோதான். இங்க கையை நீளமாக்கிட்டு வந்துருங்க. இதெல்லாம் பிராரப்த கர்மான்னு பேர். கர்மாவை தலைக்கணும் இல்லையா, அதனால் நம்ம பாவத்தை யாருக்காவது கொடுத்துட்டு வந்துடணும். அதுதான் இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அதனால் டிண்டிமம்ங்கிறது இந்த ஒரு வாத்தியம். அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலி ஆஃப் போயட்ஸ்க்கு இந்த பேர் கொடுத்துருப்பா. இன்றைக்கும் அந்த கிராமம் இருக்குது. அது எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதா ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. பிரௌடதேவராயபுரம்னு நார்த் ஆர்காட் வட ஆர்காடு ஜில்லா இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை பக்கத்தில் பிரௌட தேவராயபுரம்ங்கிற இடத்துல இன்னும் அந்த ஃபேமிலி இருக்குது. அவள் ஃபேமிலிக்கு தான் டிண்டிமை. அவள் இன்னும் ஒன்றும் கவியாலாம் இல்லை, பட்டம் மட்டம் வந்துட்டுருக்கு. வடக்குலாம் போகிறேன்னா ஹம் சதுர்வேதி ஹே அப்படின்பா. நாலு வேதம் தெரியுமா? பேரே தெரியாது. அப்புறம் தானே சதுர்வேதத்துக்கு திவேதி திருவேதின்லாம் பேர் உண்டு, வரேன் வேதம் கிடையாது. இங்கே டிண்டிமன் ஒரு பட்டம் இருக்குது. அதில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு டிண்டிம கவி சார்வபௌமன்னு பேர். அவருக்கு சோனாத்னிநாத்தன்னு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எடுக்கிறார். அவர் இந்த தேசிகன் எழுதின நாடகத்தை படித்து கூட பார்க்கல. யாரோ சொன்னார் வேதாந்த தேசிகன் திருவஹீந்திரபுரத்தில் சங்கல்ப சூரியோதயம்னு பதில் எழுதியிருக்கார். அடைச்சி கண்ட நாய் எழுதின கிரந்தம்லாம் நான் படிப்பேனா அப்படின்னு அவர் கேட்டார். அது ஒரு ஸ்லோகம், அதையும் நான் படிச்சுடுறேன் கேளுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் பெரியாள், தேசிகனுக்கு ரெண்டு ஸ்லோகம் எழுதி அமைச்சார். அவர் என்ன சொன்னார்? ஒரு ஒரு சிம்மம், அந்த சிம்மத்துக்கு நகம் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன பண்ணுறதா, யானையுடைய மஸ்தகத்தில் ஏறி அப்படியே பிளக்கிறதாம் நகத்தால். அந்த ரத்தத்தோட கீழே வந்துட்டு ஒரு ஆத்துக்குள்ளே நுழைஞ்சா வாசலில் தெருநாய் கத்தின்னு இருக்கான். சீ, உன்னெல்லாம் பூர கீறத்து கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சீன் அந்த சிம்மம் நாயை துரத்தி விடுறதாம். அர்த்தம் என்ன? நான் டிண்டிமன்கிற கவி, பல யானைகளை பிளந்தவன், பல கவிகளை என் வாசலில் கொலைக்கிற நாயான தேசிகன் எழுதின புஸ்தகத்தை படிக்கிறதோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதி அமிச்சானா. சித்வா சர்வாண்யரண்யாந்த விஷமி விஷமலதா குல்மல துர்காணி சத்யா சத்யம் மாம் பக்கணாந்தம் பதபசகிர் புக்கணைர் திக்கரோதி லஜ்ஜந்தே ஹந்துமேனாம் மதகர மதகரிடகடா கும்பபீடி விபாட கிரீடா தௌரேய தாரா மம கலு நகரா கிம் கரோமி க்வயாமி. அடுத்தது எழுதினார், இன்னொரு ஸ்லோகம் எழுதினா தேசிகன் அவமானப்படுத்த டிண்டிமன்கிற கவி. படிச்சு கூட பார்க்கல புஸ்தகத்தை. என்ன சொன்னா, கருடன்கிற பட்சி பேசாம போகக்கூடிய பாம்பை பிடிக்கிறது, பேசாம இருக்கு பாம்பு, அதை போய் பிடிக்கிறது கருடன்கிற பட்சி, அதுக்கு பெருமை. ஆனால் இதே ஒரு தவக்கலை கத்தின்ண்டே இருக்குது. கத்துறதுங்கிறதுக்காக தவக்கலையை பிடிக்கிறதோ? கருடன் தவக்கலையை பிடிக்கவே பிடிக்காது. கத்துறதுங்கிறதுக்காக தவக்கலையை பிடிக்கல, ஆனால் கத்தாமல் ஓடக்கூடிய பாம்பை பிடிக்கிறது தான் கருடனுக்கு பெருமை. என்ன சொல்கிறான் டிண்டிமன்?
எவ்வளவோ ஞானிகள் இருக்கா அவளோட நான் வாதம் பண்ணுவேன், நீ சும்மா சத்தம் போடுற, உன்னோடலாம் நான் வாதம் பண்ண முடியாது, நீ சரியான தவக்கலைன்னு சொன்னானா ஒரு ஸ்லோகத்தில். பிராஜ்ஞானாமேவராஜ்யோம் சதசின சகதே ஜல்பம் ஜல்பமல் பேதரேஷாம் க்ஷுத்ரே வா க்ஷேபமுத்ராம் ந கலு கணயதே டிண்டிமஸ் சார்வ பௌமஹான. டிண்டிமன்யா, யூ நோ ஹூ ஐ ஆம், ஐ எம் டிண்டிமன். பிராங்குர்வத் பேக குக்ஷிப் பரிஷு பயபர பிராந்த போகீந்திர சுப்ரு ப்ரூண பிரம்ஷீ கிமம் பஃப் பணிஷு பதகராட் சம்பிரமி பம்பிரமீதி அப்படின்லாம் எழுதி அமிச்சோம். யாரோ, ஹலோ சார் போஸ்ட், மாமி வாங்கோ கலெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் பேரில் வந்து உங்கள் ஆத்துக்காரர் பேரில் டிண்டிமன்கிற கவி போஸ்ட் அமிச்சிருக்கான்னு டெலிவர் பண்ணிவிட்டான் போஸ்ட்மேன். தேசிகன் என்ற ஸ்லோகத்தை பார்த்தார். இவர் விடுவரா, இவராக திருப்பி எழுதணுமே, கவிகளுக்கெல்லாம் அது இதாச்சு. இவர் ரெண்டு ஸ்லோகம் எழுதி அமைச்சார். என்ன சொன்னார் தன்னை அவர், என்ன சொன்னான், நீ வந்து ஒரு நான் சிம்மத்து மேலே தான் பிழப்பேன், நான் சிம்மம், நீ நாயினான்னா. இப்போ இவர் சொல்கிறார், சரி நான் சிம்மமாகவே இருந்துட்டு போகிறேன், சாதாரண சிம்மமாக இருந்துட்டு போகிறேன், நான் என்ன பண்ணியிருக்கணும், உன்ன மாதிரி ஆள்கிட்டெல்லாம் என் புஸ்தகத்துடைய ஒரிஜினல் காப்பி அமைச்சிருக்கூடாது. நான் ஒரு சிம் ஒரு யானை சண்டை போடுறதுன்னா அஷ்டதிக் கஜங்களோட சண்டை போட்டு தானே அதுக்கு பெருமை. நீ உன்னை யானைன்னு நினச்சிக்கிறப்பா, ஆனால் யானைக்கு மத ஜலம் பெருகும், தலையில் மஸ்தகத்துலேருந்து ஒரு ஜலம் பெருகும், யானைக்கு செருக்குண்டு. ஆனால் நீ யானையும் கிடையாது சிம்மமும் கிடையாது, ஏன்னா யானைக்கு மட்டும் மத ஜலம் வருதில்ல, பன்றி கூட சேற்றில் போய் குதிச்சு தானே அதுக்கும் ஜலமாக பெருகும். யூ ஆர் திங்கிங் பிகாஸ் த வாட்டர் இஸ் லீக்கிங் ஃப்ரம் யூ, யூ ஆர் த எலிஃபென்ட், ஆக்சுவலி யூ ஆர் அ பிக் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார் தேசிகன். இது அவர் விடமாட்டார். அவர் என்ன சொன்னார், புருவாந்தம் சகஜம் ந குஞ்சரதயா திக்குஞ்சரை குஞ்சராக யாம் யாவா வனவாசினோ மதஜல பிரஸ்வின்ன கண்டஸ்தலாக சகாலசிய விபர்யயம் ஷுணு சகே பிராச்சீன பாலிமலா ஸ்னிக்த கபோல பித் பித்திரதமஹா கோலோபி சம்ஸ்பர்த்யதே. ரெண்டாவது ஸ்லோகம் அவன் என்ன சொன்னான், நான் கருடன் அவன் தன்னை சொல்லினான். இப்போ இவர் சொல்கிறார், நீ உன்னை யானைன்னு நினச்சிக்கிற, மேலே சொன்னார் என்னென்னா, நீ டிண்டிமன்னு சொன்னியோனோ, டிண்டிமன்னா என்ன தெரியுமோ அர்த்தம், டம் 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 டம்னு சத்தம் போடுறது. ஆனால் சில பேருக்கு காது ஒழுங்காக விழாது டிண்டிமா, எனக்கும் காது ஒழுங்காக விழலை, நீ டிண்டிமன் நினச்சேன், நீ டிண்டீரன் போல இருக்கு. டிண்டீரன்னா என்ன தெரியுமோ, நொரைக்கு டிண்டீரம்னு பேர். இந்த திருவிழாக்கெலாம் போனேன்னா சோப் வாட்டரில் எப்படி உஃப்னு ஊதுவான், அதை நம்ம பிடிக்கிறதுக்குள்ளே மறைஞ்சிடும், அதுக்கு டிண்டீரம்னு பேர். நீ பெரிய டிண்டிமன்னு நினச்சா நீ டிண்டீரனாக இருக்கியப்பா, உங்கள விஷயமே இல்லையே அப்படின்னு எழுதி அமிச்சுட்டார். பாக்கியைர் வைடம்பரை பிரமமந்து சித்வா கர்ப்பாபியந்தரம் சோதயந்து நிர்ணேதாரோ நீரசத்வேன கோவா டிண்டீராணாம் டிண்டிமானாம் சபேதா. திருப்பி அவன் டெலிவர் பண்ணுறான், டிண்டிமன் சார் சாரி சார் உங்கள் பேர் டிண்டீரன் போல இருக்கு அப்படின்னு டெலிவர் பண்ணுறான் போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் டெலிவர் பண்ணோன்னு ரொம்ப டிண்டிமன் கோவம் வந்து அப்போ தான் சங்கல்ப சூரியோதயத்தை திறந்து பார்க்குறார். பெரிய ஆளாக இருக்காரே, நாளை தினத்துக்கு எதிர்பார்த்து அனுப்புகிறாரேன்னு பார்த்தா தான் தெரியறது, ஐயோ பெரிய ஜானியாக இருக்காரே, இவரை பற்றி நான் தப்பு சொல்லிட்டேனேன்னு ஒரு லெட்டர் ப்ரைஸ் பண்ணி அனுப்புகிறான். அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் கேளுங்கோ. த்விச்சதுஷ்பத பரிவர்த்தன கர்வித கரிஷர பகண்ட பேருண்டா. ரொம்ப அழகு இந்த ஸ்லோகம்லாம் நீங்கள் லிட்ரேச்சர் படி பார்த்தேன்னா, ஒரு யானைக்கு நாலு கால், நாலை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணேன்னா எவ்வளோ, த்வி சதுஷ்பதம் எவ்வளோ ஆகும், எட்டு கால். எட்டு கால் மிருகத்துக்கு சரபம்னு பேர். அடுத்தா நீ சொன்னார், நான் வந்து என்னை நாலு கால் யானைன்னு நினச்சேன், ஆனால் நீயோ நான் எட்டு கால் சரபம் மாதிரி என்னை ஆக்கிட்டேன், நான் என்ன நினச்சிட்டேன் அப்படி, நாலு கால் யானையிலேருந்து நானே ரெண்டு மடங்காக பெருக்கி எட்டு கால் சரபம் நினச்சேன், ஆனால் எட்டு கால் சரபத்தையும் ஜெயிக்கிறது ரெண்டு தலை உள்ள கருடன். கருடனுக்கு ரெண்டு தலை உண்டா இருந்தால் அதுக்கு கண்டபேருண்டன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். நாலு கால் உள்ள யானையான நான் என்னை எட்டு கால் சரபமாக நினச்சுண்டா, ஒரு தலை உள்ள கருடனான நீ ரெண்டு தலை கருடனான கண்டபேருண்டனா என்னை எதிர்க்கிறியே பெரியாளையா நீ அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் டிண்டிமன் எழுதுகிறார், ஐ வாண்ட் டு கம் டு யுவர் திருவஹீந்திரபுரம் அண்ட் விசிட் யூ. அன்னைக்கு தான் தேசிகன் ஹம்ச சந்தேஷங்கிற காவியம் எழுதினார். இந்த ஹம்ச சந்தேஷங்கிற காவியத்தில் சொல்கிறார் என்ன, உங்களுக்கு தெரியுமோ அந்த கதை, ஹனுமார் வந்து சீதையை பார்க்கறதுக்கு லங்கைக்கு போகிறார், லங்கையை பார்த்துட்டு
கனையாழியை கொடுத்துட்டு சூடாமணியை வாங்கிண்டு அம்மா டோன்ட் வரி ராம் வில் கம் அண்ட் ரெஸ்கியூ யூன்னு வந்துட்டார். சீதையும் டைம் லைன் கொடுத்துருக்கா, 1.5 மந்த்ஸ் தான், அதுக்கு அப்புறம் நான் சூசைட் கமிட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கா. இப்போ ஹனுமார் வரார், பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறார். திருஷ்டா சீதா கண்டனன் கற்பினு கணியை கண்களால் இருப்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். உன்குலம் உன்னதாக்கி உயர்ப்புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என்குலம் எனக்கு தந்தாள் என்னி நீ செய்வது எம்மோய் அப்படின்னார். சொன்ன உடனே ஆஞ்சநேயரை ராமர் கட்டிபிடிச்சிட்டார். இப்போ அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அவள் பெல்லாரியில் தான் தங்குறா. பெல்லாரி எங்கள் கர்நாடகாவில், இனிமேல் தான் டிசைட் பண்ணணும் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் பிளான். அன்றைக்கி தேசிகன் சொல்கிறார், அன்றைக்கி ஒரு ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது. தேசிகனுடைய கற்பனை இது. ராமருக்கு தூக்கமே வரலையா? இப்போ சீதை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுடுத்து. குழந்தை யாரோ கடத்தின்னு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, நமக்கு தூக்கம் வருமோ? சீதை யாரோ கடத்தின்னு போயிருக்கான்னா முடியல. அன்றைக்கி ஒரு ஹம்ச பக்ஷியை பார்த்துட்டு சொன்னார், ஹம்சமே இங்கே ஆழ்வார் கூட 1-10 திருவாய்மொழியில் தூது விட்டார், அம்சிரய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரய சேவலுமாய் ஆவாவென் நினக்கருளி வெம்சிரய புள்ளுயர்த்தார்க்கு என்விடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில் வன்வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோன்னு பக்ஷியே உன்னை தூது விட்டார். ஹம்சமே இன்னைக்கு நான் உன்னை தூது விடுறேன், நான் வந்து சீதையை மீட்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல, சீதை ஏதாவது பண்ணின்ற போறா, நீ போய் சொல்லு சீதை கிட்ட ராமர் உனக்காக வந்துருக்கார்னு சொல்லு. ஹம்சத்துக்கிட்ட சந்தேஷத்தை விட்டார், ஹம்ச சந்தேஷம். இப்போ பறவை கேட்குமோனு, டெல் மீ த ரூட் சுவாமி, வெதர் ஐ ஷுட் டேக் டிடிகே ரோட் ஆர் வெதர் ஐ ஷுட் டர்ன் இன் லாய்ட்ஸ் ரோட் ஆர் வெதர் ஐ ஷுட் கம் இன் தெய்வ இது என்ன தெய்வ சிகாமணி ஸ்ட்ரீட், வழி கேட்குமோனு. அப்போ தான் தேசிகன் சொல்கிறார், நீ முதல்ல வந்து திருப்பதியை கடப்ப, காளஹஸ்தியை கடப்ப, சத்யவிரத க்ஷேத்திரத்தை பார்ப்ப, அப்புறம் வந்து ஸ்ரீரங்கத்தை பார்ப்ப, திருப்புல்லானியை பார்ப்ப, அப்படி போ. ஸ்ரீலங்காவுக்கு 2 ரூட் இருக்குது, தேசிகன் எடுக்கிறார், வெஸ்டர்ன் ரூட் ஈஸ்டர்ன் ரூட். ஈஸ்டர்ன் ரூட்டில் போனியான விண்ட்ஸ் நிறைய வரும், வெஸ்டர்ன் ரூட்டில் போனியான வே ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்லாம் எடுக்கிறார். ஜாஃப்னா வழியாக போ, இல்லாட்டா கொலம்போ வழியாக போ, இப்படிலாம் தேசிகன் எடுக்கிறார். அடுத்தா இந்த ஹம்ச சந்தேசத்தில் அன்னத்தை முதல்ல பாராட்டணும். இப்போ ஹம்சத்தை பற்றி தேசிகன் சொல்கிறார், நீ பேர்பட்ட ஹம்சம் தெரியுமா, ஒன்னதா பிரம்மா வாகனமாக வச்சுட்டுருக்கார், பிரம்மாவுக்கே வாகனம் நீ இல்லையா. அமிதாப் பச்சனுக்கு டிரைவர்னா பெரிய விஷயம் தானே சுவாமி, பிரம்மாவுக்கு டிரைவர் நீ. ரெண்டாவது சொல்கிறார், அன்னைக்கு பிரம்மாவே விஷயம் மறந்த போது உபதேசம் பண்ணது நீ, ஹம்சாவதாரம் எடுத்து தான் பெருமாள் எடுக்கிறார், அதனால தான் தேசிகன் எடுக்கிறார். ஹம்சமத்ய கமடாத்யவதாரசதான தயாசதகத்தில் ஹம்சாவதாரம், பிரம்மாவுக்கு டிரைவர் நீ, அவருக்கே மறந்து போயிடுத்துனா பெருமாள் உன் உருவில் தான் வந்து உபதேசம் பண்ணுறார். திருக்குடந்தை ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் கண்ணன் சுவாமின்னு எழுதியிருந்தார், அவர் ஒரு வாட்டி டிராஃபிக்கில் நின்றாராம், கார் டிரைவர் வந்து நின்றுட்டாராம், ஏன்பா நின்றுட்ட இல்லை நேபாள் ராஜா வரார், ஏன்பா நேபாள் ராஜா வராரு, நீ மாட்டுக்கு போக வேண்டியதானே, நேபாள் ராஜா வந்துட்டானா நம்ம என்னப்பா பண்ணுறது, இல்லை சார் நேபாள் ராஜா சாக்ஷாத் பெருமாள் சார். திருக்குடந்தை ஆண்டவன் கொண்டுமே புரியல, பெருமாளா நேபாள் ராஜாவா? ஆமாம் சாமி, திருவுடைய மன்னரைக்காணில் திருமாலை கண்டேனே இன்னும், நல்ல ராஜாவை பார்த்தா அப்படிலாம் நமக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ராஜாவை பார்த்துட்டோன்னா பெருமாளை பார்த்த மாதிரியா, திருவுடைய மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும், அப்படியாப்பா அப்படின்னு ஸ்ரீமத் ஆண்டவன் கேட்குறார். அப்படியாப்பா? ஆமாம் சாமி, எங்கெல்லாம் கருடனை பார்க்குறீங்களோ அதெல்லாம் சாமி கோவில் சாமி, கருவுடைய கோவில்களெல்லாம் கடல் வண்ணன் கோவிலேவென்னும். ஆண்டவன் உபன்யாசத்துக்கு போகிறார், இவருக்கு ஒரு உபன்யாசம் நடந்துட்டுருக்கீங்க. ஏன்பா உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் சாமி, நீங்கள் தானே இது சொன்ன நேற்று உபன்யாசத்தில் சொன்னீங்க சாமி. அவள் தான் ஆண்டவனுக்கே தெரியறது நம்ம சொல்லியிருக்கோன்னு. இப்போ டிரைவரே உபதேசம் பண்ணுறாரா, அதை தான் இங்கே தேசிகன் எடுத்தார், ஹம்சமாக இருக்கக்கூடிய நீ தான் பிரம்மாவுக்கு உபதேசமும் பண்ணே. சரஸ்வதி தேவிக்கு வாகனமாக இருக்கிறதும் நீ, அன்ன நடை அப்பேற்பட்ட அன்னமே. வேதோதன்வத் விபஜன ஜனவிதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹு சித்த கமலவசதே ஔபவாக்கியம் பவந்தோ லப்தம் ஏன பிரகுணகதினா தத் பிரியாயாஸ்ய காஷாத் தத் சாவர்ணியாம் ஸ்ரவண சன சவனாத் சியாக யோக்யா சுதாச்ச. மேலே சொல்கிறார், அன்னமே நீ வந்து எனக்கு தூதனா போறேங்கிறதுக்காக மட்டம்னு நினைக்காத, அன்னைக்கு ராமனுக்கு தூதன் இன்னைக்கு நீ போற, அன்னைக்கு திரிபுர சம்ஹாரம் பண்ணும்போது சிவபெருமானுக்கு சாரத்தியம் பண்ணது சாக்ஷாத் பிரம்மா, அதனால உனக்கு பெருமை. அப்ப
இப்போ இன்னொரு அழகாக தேசிகன் மாதிரி ஒரு பிளானிங் கிடையாது. சரி, ரங்கநாதர் ராமாயணப்படி எப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்? ரங்கநாதர் ஒரிஜினலாக எங்கே இருந்தார்? அயோத்தியா. எப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்? விபீஷணனுக்கு கொடுத்து. இப்போ ராமர் எப்போ தூது அனுப்புகிறார்? யுத்தமெல்லாம் முன்னாடி, சேது பந்தனத்துக்கு முன்னாடி அனுப்புகிறார். அப்போது அந்த பக்ஷி கிட்ட ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை பாருன்னு சொன்னால் ப்ராப்ளம் வருமே. நான் சொல்கிறது புரியறதா? விபீஷணனுக்கு ராம பட்டாபிஷேகமாகி விபீஷணனுக்கு கொடுத்து அப்புறம்தான் பிரதிஷ்டை. அதனால தான் தேசிகன் என்ன பண்ணுறார், ரொம்ப அழகாக பக்ஷியை சொல்கிறார், நீ தொண்டை மண்டலம் தாண்டின உடனே திருவள்ளரை க்ஷேத்திரம் தாண்டி ஒரு காவேரி மத்தியத்தில் சேஷபீட்டத்தை பார்ப்பேன். இந்த இடத்துல தான் அன்னமே எங்கள் குலதெய்வம் ரங்கநாதர் வரப்போகிறார். பாருங்கோ, அது தேசிகனுடைய அந்த அம்ச சந்தேகம் இல்லாட்டா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் வரப்போகிறார். ரிஷிகள்லாம் எனக்கு சொல்லியிருக்கா, ராமா உன் குலதெய்வம் வந்து இங்கே தான் சவுத் இந்தியாவில் தான் செட்டில் ஆக போகிறாருன்னு. அதனால் அந்த சேஷபீட்டத்தை ஒரு வாட்டி சேவிச்சுட்டு போ அப்படின்னாராம். அதை படிக்கிறேன் கேளுங்கோ. தீரேஸ்தஸ்ய விரசித பதம் சாதுபி சேவியமானம் யஸ்மின் அஸ்மாத் குலதனதயா சௌமிய சாகேத பாஜா ஸ்ரத்தா யோகாத்வினமித தனு சேஷபீட்டம் பஜேதாஹ ஸ்தானம் பாவ்யம் முனிபிருதிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னா. ஹம்ச சந்தேஷம், இது 110 ஸ்லோகம். இது முழுக்க நான் வந்து இப்போ ஸ்ரீலங்காக்கு யாத்திரையாக 80 பேரை கூட்டின்னு போக போகிறோம். அப்போது வந்து இதை உபன்யாசம் பண்ண போகிறேன். இப்போ ஆயிடுத்தா, இப்போ உங்களுக்கு ஒரு இன்னைக்கு முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக ஒரு எபிசோட் சொல்ல போகிறேன். டிண்டிமன் என்ன சொன்னா, தேசிகன் இருக்கும்போது நான் அவரை பார்க்கணும்னா. இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்போ தான் சுவாமி ஹம்ச சந்தேஷம் காவியம் எழுதி முடித்தார். முடித்த கையோட ராமாயணத்தை சங்கிப்தமாக சொல்லலாமேன்னு திருவஹீந்திரபுரத்தில் கீழே தேவநாத பெருமாள் கோவிலை பிரதட்சிணமாக வரும்போது ராமர் சன்னதி சேவிச்சிருக்கேளான்னு தெரியல. நீங்கள் அப்படி பிரதட்சிணமாக வரும்போது எண்டில் ஆச்சரியமாக இருப்பார் ராமர். சீதா ஹனுமார் லக்ஷ்மணனோட தேசிகன் அமர்ந்தார். கத்தியமாக சொல்லலாமே, எல்லா பொயட்ரியாகவே போயிடுத்து, ப்ரோஸாக ஏதாவது சொல்லலாமேன்னு. ஜயத்யாஸ்ருதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ ஜய ஜய மகாவீர மகாதீரதௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய தசவதன தமித தெய்வத பரிஷத அபியர்த்தி ததாசரதி பாவத்தினகர குலகமல திவாகர திவிஷததிபதி ரண சகசரண சதுர தசரத சரமஸ்வன விமோச்சன கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகார கௌமார கேளி கோபாயுத கௌஷிகாத்வர ரணாத்வர துரியபவ்ய திவ்யாச பிருந்தவந்தித பிரணத ஜன விமத விமதன துல்லளித துல்லளித தனுதர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேய ஜடகிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட தட நடன படுவி உத சரிதி அதிபகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விஜ ஜகதுபல தனு ருச்சிர பரம முனிவர யுவதினு த குஷிக சுத கதித விதித நவ விவித கத மைதில நகர சுலோச்சனாச்சோ லோச்சன சகோர சந்திர கண்ட பரசுகோ தண்ட பிரகாண்டன கண்டன சௌண்டன புஜ தண்ட கண்ட பரசுகோ தண்ட பிரகாண்டன கண்டன சௌண்ட புஜ தண்ட சண்டகரகரண மண்டல போதித புண்டரீக வனருஷிலுண்டா கலோச்சன மோசித ஜனக ஹிருதய சங்கா தங்க என்ன சொல்லி முடிக்கல. புண்டரீ கவனருஷிலுண்டா கலோச்சன புண்டரீ கவனருச்சி நில் நிறுத்து. யாரு? டிண்டிமன். புண்டரீ கவனருச்சிலுண்டா கலோச்சன நிறுத்து. இல்லை சுவாமி, இனிமே மேலே சொல்லணும், நிறுத்து. நீ பெரிய ஆளுன்னு வந்த, மிஸ்டேக் பண்ணிட்டே தேசிக்கா. புண்டரீகம்னா என்ன? தாமரை, லோட்டஸ். வன என்ன? காடு. அழகான தாமரை போன்ற கண்கள்னு சொல்லியிருக்கணும். தாமரை வனம் போல கண்கள்னா ராமருக்கு எவ்வளோ கண்ணு? 2 இல்லையா? சரி, இப்போ புருஷ சுக்தத்துக்கு வரும். சஹசிர சீரு சா புருஷா, 1000 தலை. அடுத்தது என்ன சுவாமி? சஹசிராட்சா. சஹசிரன என்ன? 1000. அக்ஷினா என்ன? கண்ணு. 1000 தலைக்கு எத்தனை கண்ணு இருக்கணும்? ஆனால் இங்கே சாஸ்திர ஒரு கண்ணோட, இந்த ஒத்த கண்ணு கபாலி மாதிரி பெருமாளுக்கு ஒரு கண்ணு தானா? ப்ராப்ளம் வந்துடுதா இங்கே? புண்டரீகவன ராமருக்கு 2 கண்ணு தானே. நம்ம பார்த்த ராமருக்கெலாம் ஃபோட்டோவில் தான் அருண் என்டி ராமராவுக்கு எவ்வளோ இருந்தது? நம்ம பார்த்த ராமர் அவர் தானே, 2 கண்ணு தானே. புண்டரீகவனன்னு விட்டார் தேசிக. என்ன பண்ணுறது? டிண்டிமன் அப்போஸ் பண்ணுறான். அவன் அப்போஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பா?
நீங்கள் உடனே தேசிக பக்தாளுங்கிறதுக்காக தேசிகன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்லாம் சொல்லப்படாது. இப்போ வி ஹவ் டு டேக் டிண்டிமா சைட். டிண்டிமன் சொல்கிறது கரெக்டு தானே. புண்டரீக வனர் உச்சின்னு எப்படி சொல்லலாம்? தாமரை வனம் அப்படின்னா 1000 தாமரை இருக்கும் இல்லையா? இப்போதான் தேசிகனுடைய நியூ ஸ்டூடெண்ட் வந்தார், வீரவல்லி ஹஸ்தீஷன்னு பேர். யார் இவர்னா, பிற்காலத்தில் பரகால மடத்துடைய முதல் பீட்டாதிபதி பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயருங்கிற பேர். இவர் பிரம்மச்சாரியா வீரவல்லி ஹஸ்தீஷர். அவர் சொல்கிறார், இல்லை எங்கள் ஆச்சாரியன் சொன்னது கரெக்டு தான். இது நீங்கள் புஸ்தகத்தை தேட முடியாது. இந்த கதை திருக்குடந்தை ஆண்டவன் காலக்ஷேபத்தில் சாதிச்ச ஐதிஹியம் இது. இது என்ன, அவர் எப்படி அப்போஸ் பண்ணார், என்ன அப்போஸ் பண்ணார், வீரவல்லி ஹஸ்தீஷன் என்ன பதில் கொடுத்தாருங்கிறது நாளை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளைக்கு சுவாமிகள்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஒரு 5:50 வந்துருங்கோ. 5:50 ஆரம்பித்தோன்னா ஒரு 7:50 முடிச்சுடலாம். ஏன்னா 7:40 இங்கே நாளைக்கு எம்பெருமானார் திருநக்ஷத்திரமாக இருக்கிறதுனால கத்தியம் சேவிப்பா. 7:40 அவள் ஆரம்பித்தா நான் 7:50 முடிச்சுட்டேன்னா கடைசி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம இருந்து கேட்கலாம், கத்தியத்தை கேட்கலாம். அதனால் நாளைக்கு 5:50 அந்த வாக்கில் ஆரம்பிச்சுடலாம் உபன்யாசம். ஒன்றும் ரெண்டாவது, சுவாமிக்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்கேன், டெம்பிள்கிட்டையும் ரிக்வெஸ்ட்டு. என்னென்னா காலக்ஷேபத்தை பற்றி, ரகசியத்ரய சாரத்தை பற்றி, அதனுடைய டீட்டெயில்ஸ் நாளைக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வந்தவுடனே உங்களுக்கு நாளைக்கு ஒரு விதமாக சொல்லிடலாம் எப்படி அதோட அரேஞ்ச்மெண்ட்டுன்னு. அப்போ ஒரு 2-3 சுவாமி வரேன்னு சொல்லியிருக்கா, அவள் மூலமாக வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணி ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தை சங்கிப்தமாக, அதாவது இல்லை சுவாமி நாங்கள் அடுத்தது காலக்ஷேபாதிகாரி ஆறு அளவுக்கு நீங்கள் சொல்லணும்னா முதல்ல அடியேனே அப்படி இல்லை, இன்னொருத்தருக்கு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச கத்துண்ட விஷயத்தை எங்கள் ஆச்சாரங்கிட்ட சங்கிப்தமாக சொல்லி முடிக்கணும்னு ஒரு ஆசை. அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாக. காலம் ரொம்ப குறைச்சல், இடையூறுகள் ஜாஸ்தி. US 6 போகணும் பெண்ணுக்கிட்ட, பிள்ளைக்கிட்ட போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா சுருக்கமாக சொல்லுவோம். நாளைக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு இந்த டிண்டிமன், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சுன்னு வாங்கோ. புண்டரீகவனன் அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து தேசிகன் இடத்துல இருந்தால் எப்படி பதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள், எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாருங்கோ. இது காலக்ஷேபத்தில் சொன்ன விஷயம், அதனால் நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் என்ன சமாதானம் கொடுக்க போகிறேளுங்கிறத 5 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேசிகன் எப்படி கொடுத்தாருங்கிறத நாளைக்கு. தேங்க்யூ.